అఖిల భువన జన్మస్థేమ భంగాదిలీలే వినత వివిధ భూతౌరాగరక్షైవతిస్తే శృతిచరతి వితీర్తే బ్రహ్మణే శ్రీనివాసే భవతు మమ పరస్మిన్ శ్రీముఖీ భక్తిరూపా పుణ్యాంభోగ వికాసాయ పాపత్వాంతర్చయాయ చ శ్రీమాన్ ఆవిర్భూద్భూము రామానుజ దివాకరః. స్వామి ఎంపెరుమానార్ బ్రహ్మసూత్రத்துக்கு போதாயன விருத்தி கிரந்தத்தை வைத்துக்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே 17 மதங்களை கண்டிக்கிறார். அந்த 17 மதங்களுடைய விஷயத்தை 4 அத்தியாயத்தில் 2 அத்தியாயத்திலே 2 பாதமாக இருக்கக்கூடிய இந்த 2 பாதத்திலே 8 அதிகரணத்தாலே கண்டிக்கிறார். ஆனா 17 மதங்களும் 8 அதிகரணத்துக்குள்ள வரவில்லை. அத்வைத மதம் அதுக்குள்ள வரவில்லை. அது ஆரம்பத்திலே கண்டிக்கிறார், அவதாரிகளை கண்டிக்கிறார். அதிகமாக கண்டித்தது 2 அத்தியாயம் 2 பாதத்திலே தான். அதிலே இப்போது நாம் பௌத்த மத கண்டனத்தை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம். பௌத்த மதத்துக்கு 4 சிஷ்யர்கள், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்யமிகன் என்றது 4 சிஷ்யர்கள். இவர் சிஷ்யர்கள் ஒத்தொத்தர் மிஞ்சினிவா. முதல் சிஷ்யன் 2 சிஷ்யனுக்கான மிஞ்சினவன், 2 சிஷ்யன் 3 சிஷ்யனுக்கான மிஞ்சினவன், இந்த மிஞ்சினவனுக்கு இருக்கிற இது எது போறன்னா, திருமங்கியாளருக்கு 4 பேர் இருந்தா, பௌத்தனுக்கு 4 பேர் இருக்கா, யோகாச்சாரன், வைபாஷிகன், சௌத்ராந்தகன், மாத்யமிகன். திருமிங்காளருக்கு 4 சிஷ்யர் இருந்தார். நீர்மேல் நடப்பான், நீள ஒதுங்குவான், கால் ஊதுவான், தோலா வழக்கன்னு 4 பேர். அந்த 4 பேர் என்ன, அங்கங்க வேவு பார்த்துட்டு வருவா. வேவு பார்த்துட்டு வந்து இன்னைக்கு வயலாள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கார், நன்னா ரொம்ப நிறைய நகைகள்லாம் இருக்கு, நம்ம அந்த நகைகள்லாம் எடுத்துட்டோம்னா 1 வருஷ காலத்துக்கு ததியாராதன் என்ன பண்ண, ததியாராதனுக்காக திருடுறா. சாமானியத்துக்கு இந்த விஷயத்த நம்ம இதுல பாத்துருக்கோம், லோகாயத மதத்துல இந்த விஷயத்த பாத்துருக்கோம். சரியான திருவிழா பண்றா, அவன் வந்து தூசி விடுவான். இன்னைக்கு நடக்கிறது திருமணம் கொள்ளைன்ற திவதேசத்துல இன்னைக்கு நடக்கிறது. அதுக்கு வந்து வேடிபரி உற்சவம்னு இருக்கு. அந்த வேடிபரி உற்சவத்தை ஆடி நாடன் ஆளு நாட்டு கரசாக இருக்கக்கூடிய திருவங்கி ஆழ்வார் இந்த மாடல்மாங்கிற குதிரையோட மேலே ஏறி ஒருவார். அந்த இதுல ஆச்சரியமா நடக்கும் அந்த உற்சவம். ராத்திரி 11:55 தான் 4 பேர் தூது விடுவான். நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாளூதுவான், தோலா வழக்கன். 11:55 நேரா சன்னதிக்கு வருவா. சன்னதிக்கு வந்து 2 நிமிஷம் தான் பேசுவா. அடுத்த க்ஷணமே புறப்படும் குதிரை, குதிரைன்னு புறப்படும். கிளம்புற வாத்தியம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஓன்னு சத்தம் போட்டு நேரா திருமணம் கொள்ளைக்கு போகும். அங்க வையாள மனவாளன்ட்டு அந்த அத்தனை சொத்தையும் அபகரித்து கொண்டு மேற்கொண்டு திருமந்திரத்தை கொடுத்தான்னு சரித்திரம் சொல்லப்படுகிறது, குரு பரம்பரையில. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான், தாளூதுவான், தோலா வழக்கன், 4 சிஷ்யா. அதே போல பௌத்தனுக்கு 4 சிஷ்யர், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்யமிகன். ஆனா இந்த இப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்துடலாம். வைபாஷிகன்னா என்ன, சௌத்ராந்திகன்னா என்ன, யோகாச்சாரனா என்ன, மாத்யமிகன்னா என்ன. ஆனா இதே ஒரு நீர்மேல் நடப்பான்னா தண்ணிக்கு மேலேயே நடந்து போவான். தண்ணியில நடக்க முடியுமா? தண்ணியில நீச்சல் தான் அடிக்க முடியும். ஆனா இவர்களுக்கு சாமர்த்தியம் என்னன்னா தண்ணியிலேயே நடந்து போனோம். அப்படி போயிட்டு இருப்பான், தண்ணி மேல நடந்து போயிடுவான், நீர்மேல் நடப்பான், நிழல் ஒதுங்குவான். நாம நடந்து போயிட்டு இருக்கச்சே நம்முடைய நிழல் வெயில படுமானோம், நிச்சயமா படும். அந்த படுறச்சே நமக்கு தெரியாமே நம் நிழல்லையே ஒதுங்கிட்டு விடுவான். திரும்பி பார்த்த காணும் என்ன இருக்கானே, நிழலுக்குள்ளேயே ஒதுங்கி விடுவான். அந்த நிழல் ஒதுங்குவான், தாழ் ஊதுவான். கூட்டியாச்சு வீடு, கூட்டியாச்சு வீடு, கூட்டியாச்சு வீடு, கூட்டுவானே ஊதிய அந்த பூட்டை திறந்துவான். பூட்டுக்கு சாவி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இப்படி பட்டவர்தான் இருப்போம், சௌரியமா தான் இருக்கும் திருடறதுக்கு. தாழ் ஊதுவான், தாழ்னா தாழ்பாடு இல்லையா, அந்த தாழ்பால ஊதினோம். ஊதின உடனே அது திறந்துட்டோம், சாவி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தாழ் ஊதுவான், தோலா வழக்கன் அப்படின்னா இவன் மேல வழக்கு போட்டா வச்சுக்கே, இந்த வழக்குல இவன் தோத்ததே கிடையாது இது வரைக்கும். தோலா வழக்கன்று 4 சிஷ்யர்கள் திருமங்கியார் வச்சிருந்தார். அதே மாதிரி இவருக்கும் 4 சிஷ்யர், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்யமிகன். இவர்களுக்கு இந்த பெயர் ஏன் வந்ததுன்னா, வைபாஷிகன், வைபாஷிகன்னாலே விபாஷா, விபாஷா ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதை மாத்தி முதல் முதல்ல பேச ஆரம்பித்தார் இல்லையா, அதனால இந்த சிஷ்யனுக்கு வைபாஷிகன் பேர். ஏன்னா மாத்த ஆரம்பிச்சான் இல்லையா, விபாஷன், விபாஷா சொன்னத்தை திருப்பி சொல்றான், மாத்தி சொல்றான் இல்லையா, அதனால வைபாஷிகன், வைபாஷிகன். ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ, பௌத்தன் என்ன சொன்னாரோ, பௌத்தன் சொன்னதை பூர்த்தியா சொல்லலையே, மாத்தி சொன்னார் இல்லையா, அதனால வைபாஷிகன் பேரு, வைபாஷிகன். இது ஆச்சாரம் கேட்டு இவர் தான் முதல் சிஷ்யன், நல்ல சிஷ்யன் இவர் தான் முதல் சிஷ்யன், வைபாஷிகன். அது ஆரம்பிச்சார். அடுத்து சௌத்ராந்திகன், சௌத்ராந்திகன்னா
சூத்ராந்திகா அப்படின்னா என்னன்னா சூத்ராந்தம் மிச்சதீதி சௌத்ராந்தம். சூத்திரத்தின் அர்த்தம் எல்லாம் இது இதுன்னு சொல்றா இல்லையா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ வேணுமே வாய கிளவிண்டே இருக்கா பாருங்க. அவெல்லாம் சௌத்ராந்திக பணி பேர், அதாவது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா விகல்பம் பண்றா பாருங்க. அவளுக்கெல்லாம் சௌத்ராந்திகாலும் பேர், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றா இல்லையா சௌத்ராந்திகம் பேர். அடுத்து யோகாச்சாரம், யோகாச்சாரம்னா யோகமாகறது எப்படி நான் தான் சிலக்கேன், பிரத்யட்சமா கண்ணால பாக்கதான் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது, யோகத்தை நான் பாத்துறேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறான் இல்லையா, அவனுக்கு யோகாச்சாரம்னு பேர், இது யோகாச்சாரம் நிலை. அடுத்து மாத்தியமைக்கன் கடைசியாக இவன்னா எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்குங்க, புத்தன் எதை சொன்னானோ, புத்தன் எதை சொன்னானோ அது உலகத்துக்கு சுலபமாக ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா புத்தன் என்ன சொன்னா சர்வம் சூன்யம்னு சொன்னான், எல்லாமே சூன்யம், நீயும் சூன்யம் ஞானம் சூன்யம் எல்லாம் ஞானமும் சூன்யம் நியாயமும் சொன்னா ஞாபகம் சூன்யம், அதனால எல்லாம் சூன்யம் சொன்னா முதலிலேயே சொன்னா ஏத்துக்காது. அதனால என்ன பண்ணா நான் ஒருத்தன், நான் ஒருத்தன் தான் புத்தன் சொன்னதை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன், மற்ற மூணு பேர் புத்தன் சொன்னதே சொல்லல. ஏன் சொல்லலன்னா முதல்லயே உனக்கு எல்லாமே சொல்லியாச்சுன்னா லோகம் ஏத்துக்காது, எல்லாம் சூன்யம் சர்வம் சூன்யம் அப்படின்னு சொன்னா லோகம் ஏத்துக்குமா, ஏத்துக்காது. அதனால என்ன பண்ணான்னா முதல்ல ஒருத்தர் குறைச்சார், ரெண்டாவது இன்னொன்னு மாத்தி பண்ணார், மூணாவது ரெண்டாவது குறைச்சார், நாலாவது சர்வம் சூன்யம்ட்டார். அப்ப நான் சொல்றதுதான் புத்தன் என்ன சொல்ல வந்தாரோ அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், நான் தான் உண்மையான சிஷ்யன் அப்படி யார் சொல்லிக்கிறார், மாத்தியமிகன் சொல்லிக்கிறேன். இதுதான் நாலு சிஷ்யாவுடைய நிலை இப்படி பண்ண. ஆனா இது அத்தனையும் இல்லையாக்கினை பெருமை பகவானுக்கு நான் ராமானுஜருக்கு உண்டு, இது அத்தனை ஒண்ணும் கிடையாது. தர்க்க சமணரம் சாக்கிய பேய்களம் தாசடையோன் சக்கட்ட சோம்பரம் சோழியவாதம். ஏன்னா நம்ம எதுக்காக இந்த விஷயத்த எடுக்கிறோம்னா மூணு விஷயம் எப்பயுமே உண்டு, ஞானம் ஞாதா நியாயம், இந்த மூன்று விஷயம் உண்டு. அதாவது அடிப்படையில் இந்த நல்ல மனசை வாங்கிக்கோ, அன்னைக்கே சொல்லியிருக்கேன் மறுபடியும் எனக்கு திருப்பி சொல்றேன், அதாவது பௌத்த மதத்தை சிறப்பா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு புரிஞ்சுட்டா போறோம், நம் சம்பிரதாயத்துல நம்முடைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நாய் வரணும் அதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். ஏன் தெரிஞ்சுட்டு ஆகணும்னா அது விடத்தக்கதுன்னு தெரிஞ்சுக்கணுமோ அதுக்காக தெரிஞ்சுட்டு ஆகணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஆக இதை எதுக்கு எப்படி தெரிவிக்கிறான்னா இந்த நிலையை ஞானம் ஞேயம் ஞாதா இந்த மூன்றும் இருக்கு, நான் தான் ஞாதா சொல்பவன், எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்பவனோ அவரே ஞாதான்னு, அப்ப அவன் தான் ஞாதா. நான் தெரிஞ்சு கொண்ட என்ன எது தெரிஞ்சுக்கணும், இது ஸ்ரீபாஷியன் புஸ்தகம் தெரியுது, ஸ்ரீபாஷியன் புஸ்தகம் தெரிகிறார், இது நேயம், எதை அறிஞ்சு கொள்கிறனோ அது நேயம். ஸ்ரீபாஷியன் புஸ்தகம் தெரியாது, கிரந்தம் தெரியாது, எப்படிப்பட்ட கிரந்தமா இருக்கு தெரிஞ்சுக்கணும், இது நேயம். நான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன், இது ஸ்ரீபாஷியம், இது நியாயம். எதை கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன், ஞானத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சு எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறேன், ஞானத்தை கொண்டு, அப்ப ஞானத்தை கொண்டு ஞாதா நேயத்தை அறிகிறான். இங்க உட்கார்ந்துருக்கார் சாமன் சுவாமி உட்கார்ந்துருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுட்டேன்னா நான் எது கொண்டு தெரிஞ்சுக்கிறேன், நான் ஞாதா, எது கொண்டு தெரிஞ்சுட்டேன், ஞானத்தை கொண்டு. நீங்க யாரு, நேயம், அறியப்படும் வஸ்து அறிபவன், எதை கொண்டு அறிகிறான், ஞானத்தை கொண்டு அறிகிறான். இந்த மூன்றும் லோகத்துல இருந்தே ஆகணும், இந்த மூன்று ஒண்ணு பேர்த்துனா போச்சு எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இப்ப என்ன சொல்றான்னா ஞானத்தை கொண்டு தெரிய நினைக்கிறேன் இல்லையா, இந்த மூணு வஸ்துவும் கண்டிப்பா இருக்கணும், நான் தான் ஞாதா, அதாவது ஜீவாத்மா. அப்ப ஜீவாத்மா லோகத்தை தெரிஞ்சுக்கணும்னா லோகம்தான் நியாயம், எதை கொண்டு தெரிஞ்சுக்கொண்டான், ஞானத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறான். இப்ப ஞானம் அநேகமா நித்தியமா தான் இருக்கும், ஞானத்துல மாறுபாடா வராது அநேகமா. இப்ப 10 வருஷம் கூட ஒருத்தர் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன், வருமா வராதா, கொஞ்சம் கஷ்டப்பட வந்துருமே வந்துட்டு போனோம், அநேகமா ஞாபகம் இருந்துருந்தாரு, அப்ப நித்தியமா தான் இருக்கும். அப்ப நேற்றைக்கு பாத்திரம் மறந்து போயிடுறான், போன வாரம் உபன்யாசம் பண்ண மறந்து போயிடுறான் இல்லையே, நான் இருக்கலையா. ஆனா இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம், இன்னும் தெரியலையே சோமனே, கொஞ்சம் கஷ்டப்பட்டா தெரிஞ்சுடலாம், நேற்றுக்கு பார்த்து வர கண்டிப்பா தெரிஞ்சிடலாம். அப்படி இருக்கச்சே ஞானம் நிச்சயமா தான் இருக்கு, ஆனா அடி எனக்கு 20 வயதுல ஒரு ஞானம் வந்தது, இந்த வர அந்த ஞானம் இருக்குன்னா நிச்சயமா இருக்கு. நம்ம ஆரம்பிச்சுக்கிறது 10-15 வருஷம் மேல ஆயிடுச்சு, ஆரம்பிக்கிறது அகில பவன ஜன்மஸ்தேம பங்காதிடையிலே வினத்தை விபித்த பௌத்தவுராக ரட்சை கதீஸ்தேன்னு ஆரம்பிச்சோம், ஆரம்பிச்சு அவருடைய அர்த்தத்தை பாராசூரிய வசஸ்தா ஸ்லோகத்தின் அர்த்தத்தையும் பூர்ணமா பார்த்தோம். இப்ப மறுபடியும் அடியத்தோட பாரண பத்தான ஐயே துணி மறந்துட்டேன் சுவாமி அப்படி சொல்றாருன்னா ஏதே சிலது மறந்துருக்காங்க தவிர பூர்ணமா மறந்து இருக்க போறதே கிடையாது. அந்த ஞானம் நிச்சயமா இருக்கும் வந்து இருக்கிறத விட ஞானம் இருக்க இல்லாம போன வாரம் கிட்டத்தில் மறந்து போயிடுச்சேன், அந்த மாதிரி மறந்து போறது பூர்ணமா இருக்காம இருக்கலாம். ஏதோ இதோடைய சாராம்சம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் மறந்து அடைய ஞாபகம் இருக்குன்ற நிலையில இருக்கேன், கட்டாயம் ஞாபகம் தான். ஏன்னா ஞாபகம் இல்லைன்னா உபன்யாச கால சௌரியம்,
திருப்பி புத்தகத்தை பார்த்து கொண்டாங்க. நேத்து சொன்னதே சொல்லாமனோ, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப என்ன சொல்றான்னா, நேற்றுக்கு மறந்து போயிடுதுனா ஞானம் என்றால் நேற்றுக்கு போயிடுது, நேற்றியே போயிடுது. இதுக்கு பிரத்யவிஜான ஸ்மரணைன்னு பேர். பௌத்தம் என்ன சொல்ல வேண்டாம்னா, ஞாதா ஜீவாத்மா தனித்து பார்க்கவே வேண்டாம். ஜீவாத்மான்னு தனித்து பார்க்க, அதான் ஞாதா, ஞானம் உடையவன் அடுக்கலையா பார்க்காதனா, ஞானம் தனித்து பார்க்க வேண்டாம், ஞேயம் தனித்து பார்க்க வேண்டாம். இந்த மூணையும் ஒவ்வொன்றா வெட்டிட்டே வரான். எப்படி பார்க்கணும், முதல்ல இருக்கிறவன் உன்னை வெட்டிதான், யாரு வைபாஷிகன். ரெண்டாவது இருப்பவன் அதை மாற்றி வெட்டினான். மூணாவது இருப்பவன் இன்னொன்னு வெட்டினான். நாலாவது பூர்த்தி அல்லது வெட்டிட்டான். இப்ப முதல்ல இருக்கிற என்ன சொன்னா, ஞாதா கிடையாதுன்னா, ஞாதான்னா ஆத்மா இல்லை, ஜீவாத்மா இல்லைன்னா. ரெண்டாவது என்ன இருக்கிறோம் என்ன சொன்னா, இல்ல 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 அந்த ஜீவாத்மி ஆனா லோகத்தை உண்டு நுத்துட்டான். ஆனா ரெண்டாவது என்ன, பிரத்யட்சம் கிடையாது, அனுமானம் தான் சொன்னான். மூணாவது என்ன சொன்னா, அந்த அனுமானமும் தேவையில்லை, என்னது லோகமே இல்லைன்னா. நாலாவது சர்வம் சூன்யம், எதுவுமே இல்லைன்னு சொல்றான் இல்லையா, இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக ஞானம் ஞேயம் ஞாதா இந்த மூன்றும் இல்லைன்னு தான் கடைசியில் இருக்கக்கூடியவன். இதைத்தான் நம்பியில் வீட்டில் காமிக்கிற ஆசியமா வைபாஷிகன் பரமானு சங்காதமாய் ரத்தக்ஷம் சித்தமாய் இருக்கும் ஜகத்து தத் விஷய ஞானமும் க்ஷணிகம், வேறொரு ஆத்மா இல்லை, இதில் ஸ்மரத்வ புத்தி சம்சாரம், க்ஷணிக புத்தி மோட்சம் என்று வைபாஷிகன் தான் முதல் சிஷ்யன். கடைசியா இருக்கிறவன் தான் மாத்தியவதிகன். ஏன்னா இவ ஒன்ன வெட்டி வைபாஷம் தெரிகிறான், ஞானத்தாலே ஒத்துக்கொள்ளாது, ஞாதாவை ஒத்துக்கொள்ளாதுன்னு, ஞாதா ஒத்துக்காத ஆத்மான தனித்து கிடையாது. அப்ப என்ன இருக்குன்னா, ஞானம் உண்டு நியாயம் உண்டு. நியாயம்னா என்னது, ஜெகத்து. ஞானம்னு சொன்னாலே அறிவிக்க, அதை அறிவிக்க கூற ஞானம், அதாவது ஞானம் உண்டு நியாயம் உண்டு, ஆத்மா என்று தனித்து சொல்லவே தேவையே இல்லைன்றான். ஆத்மாவே கிடையாதுன்றான், தேவையே இல்லைன்றான். அப்ப ஆத்மா இல்லைன்றியா, அப்ப ஜெகத் எப்படி உற்பத்தி ஆகுனா, இப்ப நாமெல்லாம் என்ன சுவாமி, ஆத்மா இருக்கு, நான் தூங்குகிறேன், நான் என்னால் நடக்கப்பட்டது, என்னால் பண்ணப்பட்டது, ஆத்மா இருக்கு நினைச்சிட்டு அந்த நிலை வந்துருக்கு நம்ம அழகா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதெல்லாம் தேவையே இல்லை, எதுவுமே கிடையாது. எதனால நடக்குது, இப்ப லோக உற்பத்தி ஆகணுமே என்னன்னா, சமுதாயம் ஒத்துக்கிறோம், கூட்டுறவாளு நடக்குது, பரமானுஜ சங்காது கூட்டுறவாளே இது நடக்குது, பின்னாடி பார்க்க போறோம், அதான் நடக்கிறது சொல்றோம். அப்ப அதே போல தேஜஸ் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு இந்த நான்கும் சேர்ந்து அவன் சமுதாயம் ஒன் துக்குறான். அந்த சமுதாயத்தாலே பூதங்கள் ஏற்படும், பூதத்தாலே அந்த பூதங்கள்லாம் சேர்ந்து ஆகா இது அவன் ஆகாசத்தை ஒத்துக்கல. இவன் லோகாயத மதத்தை போல ஆகாசம் பிரத்யம் இல்லாதபடியாலே, பிரத்யம் அவன் அவனுடைய தரப்புல, நம் தரப்புல பிரத்யம் தான் ஆகாசமும் இல்லாதபடியா, சாருவாகனை போல வைபாஷகனும் ஆகாசத்தை ஒத்துக்கல. சின்ன சின்ன அணுக்கள்லாம் சேர்ந்து அணுக்கள் ஆறுது, அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து பிருத்திவி ஆறுது, இன்னும் அணுக்கள்லாம் சேர்ந்து அக்னி ஆறுது, இன்னும் அணுக்கள்லாம் சேர்ந்து வாயு ஆறுது. இப்படி நான்கு விதமான நிலைகள் உருவாகுது தவிர மற்றது கிடையாதுன்றான். அப்ப சமுதாயத்தால இந்திரியங்கள் சரீரமும் உருவாகும், இவ்வளவுதான் அவன் படி. பருமானுக்கள்லாம் சேரும், பூதங்கள் நாலு பூதங்கள் உருவாருது, நாலு பூதங்கள் சேர்ந்தா இந்திரியங்கள் உருவாருது. அந்த இந்திரியங்களுக்குள்ளே பிரபாகத்தோ ஒரு ஞானம் இருக்கு, இந்திரியங்களுக்குள்ளே பிரபா நாம நினைச்சு ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, அவன் ஆத்மா ஒதுக்கலையே. இந்திரியங்களுக்குள்ள ஞானம் இருக்கு, அந்த ஞானமே தான் ஆத்மா, ஆத்மானு தனித்து பார்க்காதுன்றான் அப்படின்னு சொன்னா. சரி, கண்ணால் இதை தூண் பாக்குறமே இதுக்கு ஞானம் ஏற்படுறது இல்லையா, அந்த ஞானம் தான் ஆத்மான்னு வச்சுக்கொண்டான். இது பார்த்து இந்த டேபிள் தெரியுது, இது சாரம் தெரியுது, இது புஸ்தகம் தெரியுது, இது தெரியுதுன்னு அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானமே ஆத்மா, ஆத்மானு தனித்து பார்க்காதுன்றான். சரி சுவாமி, இவன் ஏன் இந்த மாதிரி பேசுறான்னா, இவ ஆத்மான்னு தனித்து பார்க்காதுன்னா இவன் என்ன தப்பு பண்றான்னு தான் பாத்துக்கோங்க. ஞாதான்னு ஒத்துக்கலைன்னா அதனால எத்தனை ஆபத்து வர போறதுன்னு பாத்துக்கோங்க. அதாவது சில பேர் மேல்கரையில உட்காந்து அடிக்கலையில வெட்டுறா பாருங்க, அந்த மாதிரி இவன் வச்சுருக்கான். ஏன்னா ஞாதா வெட்டி விடுறான் இடிக்கா, இவன் ரொம்ப சுலபமா மேல் பரத்துல உட்காந்துட்டு கீழே ஓட்டுறான், கிளையில உட்காந்து ஓட்டுறான். அதே போலதான் என்ன புரியலன்னா, ஞாதாவே இல்லைன்னா சொல்லிக்கொண்டு நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவான், நீ சொல்லிட்டு இருக்கேனும் இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இல்ல. அப்ப நீ யார், நான் ஞானம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஞானத்தை உடையவன் தான் ஜீவாத்மா, ஞானமே பேசுமா, பேசாது இல்லையா. அப்ப உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கேன், உபன்யாசம் எல்லாம் பொய், நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன், உபன்யாசக்காரர்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னேன். பொய் சொன்ன உடனே உடனே நீங்க எல்லாம் கேட்டது, சுவாமி அப்ப நீங்க யார் கேட்டாலும் அதுக்கு என்ன பதில், இப்ப நான் பொய், இப்ப பொய்யான நான் உண்மையான தத்துவம் சொல்ல முடியும். அதே போல என்ன சொல்றான், ஞாதாவே கிடையாது அப்படின்னு யார் சொல்றான், அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் ஞாதாவா இல்லையான்னா,
அவன் ஞாதகான ஒத்துனா அவன் பட்சமே தப்பாயிருது. இப்ப எப்ப அவன் ஞாதகா ஒத்துக்கலையோ மேல் கலையில உட்கார்ந்து அடிக்க அரிமரத்தை வெட்டலாம் போலதானே இருக்கு. எடுத்த எடுப்பிலே இது தப்புன்னு புரியுது பாருங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதைதான் தெரியுது. அப்ப நியாயமாகிற ஜெகத்தை பிரத்யட்சமாக தெரிஞ்சு கொள்ளலாம். இது வைபாஷிகம் சொன்னது. நம்ம முதல்ல பூர்வபட்சத்தை பார்த்துவோம். அவ என்ன சொல்றா? முதல்ல சுவாமி கிட்ட பெரிய குணம் என்னன்னா, அவளை நம்ம முதல்ல பேச விட்டுருவார். அவ என்னென்ன பேசுறா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறம் தன்னுடைய பட்சத்தை சொல்றாங்க. இவருடைய பட்சத்தை சொல்றேன்னா ரெண்டு நிமிஷத்துல முடியும். அவன் பட்சத்தை ஸ்தாபிக்கிறது தான் கஷ்டமா போயிடும். இது வைபாஷண பட்சம். அதாவது பிரத்யட்சத்தை ஒத்துக்கிறான், நேயத்தை ஒத்துக்கிறான், ஞானத்தை ஒத்துக்கிறான், நேயமாக இருக்கக்கூடிய இந்த இதுவை ஒத்துக்கிறான், ஞாதா ஒத்துக்கல. ஞாதா மூணு பேருமே ஒத்துக்கல. இது இருக்கு. அதுக்கப்புறம் வைபாஷிகன் சொன்னது. அடுத்து சௌத்ராந்திகன். எங்க பெரியவர் பிரத்யட்சமா ஒண்ணு இருக்குன்னு சொன்னார். அது பிரத்யட்சமா பண்ண முடியாது. ஏன்னா ஞானம் க்ஷணிகமானபடியாலே ஞானம் நித்தியமானா தான் பிரத்யட்சமா இருக்கும். இப்ப உங்களை பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு வினாடி பாக்குறேன், அடுத்த வினாடி நீங்க மாறிடுறது. எதனால? நீங்க மாறல, என்னுடைய ஞானம் மாறிடுறது. சனிக்கு சனிக்கம் தானே, சனிக்கு தான் என்ன அர்த்தம்? ஒரு வினாடி இருக்கக்கூடிய ஞானம் அடுத்த வினாடி இருக்காது, மாறிண்டே இருக்கும். மாறிண்டே இருக்குன்னா ஜெகத்தை பிரத்யட்சமா எப்படி சொல்றது? சொல்ல முடியாத. ஏன்னா பிரத்யட்சமா பார்க்கணும், நித்தியமா இருக்கணும் ஞானம். ஞானம் தான் இவர் நித்தியம் இல்லைன்ட்டாரு. எப்ப நித்தியம் இல்லையோ அப்ப பிரத்யட்சமா சொல்ல முடியாது. அதனால ஜெகத்தை அனுமானித்து சொல்கிறேன். யார் சொன்னா? ரெண்டாவது இருக்க சௌத்ராந்திகன் சொன்னான். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நானே. ஏன்னா சௌத்ராந்திகன் சொன்னான். அடுத்து மூணாவது யோகாச்சாரம் வந்தார். எதுக்காக ஜெகத்தை ஒத்துக்கணும்? முதல்ல இருக்கிறவர் நேயத்தை ஒத்துக்கொண்டார், ஞானத்தை ஒத்துக்கொண்டார், ஞாதா ஒத்துக்கல. ரெண்டாவது வந்தார், நேயத்தை ஒத்துண்டார், ஞானத்தை ஒத்துண்டார், ஞாதா ஒத்துக்கல. ஆனா நேயத்தை எப்படி ஒத்துண்டார்னா, முதல்ல இருக்கிறவர் பிரத்யட்சமா ஒத்துண்டது போல இவர் ஒத்துக்கல, அனுமானத்தை ஒத்துண்டார். மூணாவது வந்தார், இல்ல இல்ல சுவாமி, அந்த நேயம் எதுக்கு தேவையில்லையே, நேயமே இல்லை, நேயமே இல்லை, ஞானம் மட்டுமே அப்படின்னு சொன்னார். அதனால மட்டும்தான் உண்டுனார். அடுத்து நாலாவது மாத்தியமங்கம் வந்தார். அவர் சொன்னார், அந்த ஞானம் மட்டும் எதுக்கு, அதுவும் வேண்டாமே, சர்வம் சூன்யம். இப்படி ஒத்தொத்தர் இல்லைன்னு வெட்டிண்டே வந்தார். ஆக சர்வசூ இவரத்தான் சர்வசூன்யவாதின் பேரு. மாத்தியமங்கன தான் சர்வசூன்யவாதின். ஆக முதல்ல இருப்பவர் ஞானத்தை ஞாத்தா வெட்டினார், நேயம் பிரத்யட்சம் என்றார். இரண்டாவது சௌத்ராந்திகன் அந்த நேயம் அனுமானிக்கும் என்றார். மூணாவது யோகாச்சாரன் நேயமாகிற ஜெகத்தே இல்லை என்றான். நாலாவது மாத்தியமகன் அந்த ஞானமும் பெய்யன்றான். இதுல முதல் மூணு பேரும் உன்னை ஒத்துக்கிறான். இது ஒத்துக்கு வந்து கை கை ஒத்துக்கிறான். முதல் மீது போற இதுலன்னா ஞாதா இல்லை என்ற விஷயத்த மூணு பேரும் ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்ல, ஞானம் சனிக்கம் என்றது மூணு பேரும் ஒத்துக்கிறான். என்ன ஞாபகம் வச்சுக்கோ, ஞானம் சனிக்கம் என்றது மூணு பேரும் ஒத்துக்கிறா. அதே போல ஞாதா இல்லைன்றது மூணு பேரும் ஒத்துக்கிறான். ஆனா இந்த இது ஒவ்வொரு நிமிஷம் வந்து பாருங்க, இவர் ஒரு ஞானம் இருக்குன்றாலயா, அடுத்த ஞானம் வினாடி இல்லைன்னா, அடுத்த வினாடி ஞானம் இல்லைன்னாலே. இப்ப சுவாமி புண்ணியாசம் ஆரம்பிக்கும் போது நீ என்ன புரிஞ்சது சுவாமி, ஒரு மணி நேரம் உபன்யாசம் ஆயிடுச்சு. உபன்யாசம் ஆனதுக்கு அப்புறம் முதல் கேட்ட உபன்யாசத்துக்கு இப்ப கேட்கிற உபன்யாசம் மாறுபட்டு இருக்கு, சொல்ல முடியுமா? இவர் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு க்ஷணம் அடுத்த பிரச்சனை போயிடும், ஞானமே மாறுறது. சனிக விஜயானவாதம் என்ன, சனிக்கமானது ஒரு வினாடி இருக்கக்கூடியதுனாலும் அடுத்த வினாடி இருப்பாது. என் மனைவி பார்த்தேன், இப்போ என் மனைவி தெரிஞ்சுட்டேன், அடுத்த வினாடி என் மனைவியா, இதான் வந்து சனிக்கன்னா இதான் அர்த்தம். அந்த ஞானம் போயிடுறது, இன்னொரு ஞானம் வந்துடுறது. இன்னொரு ஞானம் எது வேணா வரலாம், எப்படி வேணா, எவ்வளவு ஆபத்து இருக்கு பாருங்க இதுல, எப்படி வேணா வரலாம். அதான் கேட்கறேன், எப்படி அந்த மாதிரி உருவாகும் கேட்கறேன். இப்ப உட்கார்ந்துருக்கிற பார்த்து வேறொருத்தர் நான் சொல்ல முடியுமா? நன்னா பிரத்யட்சமா தெரியாதே சுவாமி, எப்படி கேட்கறேன்னு அப்படின்னு கேட்டுட்டு அது சொன்னா, இது மதர்ல பட்டதுன்னா நிமிஷத்துக்கு ஞானம் போயிடும். அது போகும்போது எப்படி சொல்லிக்கிறான்னா, இப்ப இங்கிருந்து ஒரு ஞானம் உங்களோட பார்த்தோமே, இன்னைக்கு ராமன் சுவாமி தெரியறது தெரிஞ்சவன பாத்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இப்படி வெளில வந்துட்டேன். வெளில வந்த உடனே நீங்க உங்களுடைய ராமன் தெரிஞ்ச அந்த அந்த உங்களுடைய ஆகாரம் உங்களுடைய நிலையெல்லாம் நான் என் மனத்துல பட்டு விடுத்தனும். அதை பட்டுட்டு வெளில வந்த உடனே இங்கிருந்து அது யோசனை பண்றேன். இப்ப பிரத்யட்சமா தெரியறதா? தெரியல. தெரியாதபடியால அப்ப பார்த்த விஷயம் அப்படியே போயிடுறது. ஓ இவர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு, அப்படி இருக்காருன்னு நான் அனுமானிக்கிறேன். பிரத்யட்சமா பாக்கலையே, அனுமானிக்கிறேன். அனுமானத்தை தெரிந்தபடியால அனுமானித்தான் இந்த நிலையோட வருது அப்படின்னு சொல்லி இரண்டாவது பட்சத்தை தெரிவிக்கிறார். அதாவது முதல்ல இருக்கிறது யாரு? வைபாஷிகன். இரண்டாவது சௌத்ராந்திகன். அவர் தெரிவிக்கிறார். அப்ப இந்த ஞானம் எதுக்கு, அதுக்கு என்ன திருத்தாந்தம் எடுக்கிறார்? அன்னைக்கே பார்த்தோம் விளக்கு விதமா, விளக்கு ஒரு திரியை எரிய வச்சுட்டோண்டு இன்னொரு திரிக்கு போறது, இன்னொரு திரியை வச்சுட்டு இன்னொரு திரிக்கு போறது. அதே போல முதல்ல இருந்த ஞானம் இரண்டாவது ஞானத்தை கலப்பிட்டு போடுறது, ரெண்டாவது ஞானம் மூணாவது ஞானத்தை கலப்பிட்டு போறது. ஆனா இந்த ஞானம் எல்லாம் அதே ஞானத்தை கலப்பல,
ராமன் என்கிற ஞானத்தையே கிளப்புற. அந்த ஞானம் கணிக்கம் ஆயிட்டேன், அது போயிட்டேன், அது போயிட்டு இன்னொரு ஞானத்தை கொடுக்குறது, அது போயிட்டு இன்னொரு ஞானத்தை கொடுக்குறது, இப்படியே கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னார். அது சொன்ன இப்படியே பிரபாகமா வந்துருக்காரு. இது எதுக்கு சொன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நான் இதுக்குதான் சனிக விஜயானவாதன் பேர். இந்த மூணு பேருமே இந்த சனிக்க விஜயான, அதுல வித்தியாசம் பார்த்தா வைபாஷிகன் பரமாணு சமுதாயத்தாலே பூதங்கள், பூதங்களாலே சமுதாயத்திலே இந்த சரீரம், அதனால பிரபாகமாக இருக்கிற ஞானமே ஆத்மா. அதை தவிர ஞான ஞாத்தா கிடையாது. இல்ல மூணு பேரும் முதல்ல பாத்துருவோம், பாத்துட்டு ஏன்னா அன்னைக்கு நம்ம நிறைய பாத்துருக்கோம். புரிச்ச சொல்றேன், முதல்ல என்ன சொல்றான்னா வைபாஷிகன் சமுதாய, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இந்த பரமாணு சமுதாயம் பர அணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து, அணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பூதங்கள் ஆறுது, பூதங்களுடைய சமுதாயத்தால் இந்திரியம் ஆறுது, இந்திரியத்துல பிரபாகமா இருக்கிற ஞானமே ஆத்மா. அதை தவிர ஞாத்தான்னு கிடையாது, இது தனித்துவத்தன் கிடையாது, வைபாஷிகன் பட்சம். ஆனா நேயம் உண்டு ஒத்துக்கிறான், நேயம்னானது இந்த லோகம் உண்டு ஜெகத்து உண்டு ஒத்துக்கிறான், ஞானம் உண்டு ஒத்துக்கிறான், அந்த ஞானம் சனிக்கன்றான். அடுத்து சௌத்ராத்திகம் வந்தா அந்த நேயம் அனுமானத்தாலே தெரிந்து கொள்ள வேண்டியது, அது என்பது விளக்கு. அனுமானத்தாலே தெரிஞ்சு கொள்றதுதான், இந்த அனுமானத்தால தெரிஞ்சு கொள்றதுன்னு சொல்றான் இல்லையா, பிரத்யட்சமா பாக்கணும் ஜெகத்தை உண்டுதான். இவன் ஏன் அனுமானம் சொல்றான் சுருக்கமா, அது மட்டும் பாத்துருவோம். ஏன்னா நமக்கு தோணும் ஏன் பிரத்யட்சமா தெரியறது, தெரியத்தையும் அனுமானம் சொல்றேன்னா ரொம்ப நன்னா தெரியறான். பிரத்யட்சமா தெரியுது பார்த்தே தூண்டு தெரியாது, ஒரு தூண்டு இருக்கு, நீங்க கற்பனை பண்ணி வச்சுக்கோ, ஒரு தூண்டு இருக்கு, இல்ல இந்த டேபிள வச்சுக்கோ, இந்த டேபிள பாக்கேன், இந்த டேபிள பாத்தோடனே அதுக்கு ஒரு கீழே ஒரு தட்டு இருக்கு, மேல ஒரு தட்டு இருக்கு, அதுக்கு மேல ஒரு தட்டு இருக்கு, மேல கண்ணாடி வச்சிருக்கா, புஸ்தகம் வச்சிருக்கா, இதெல்லாம் வச்சிருக்கா, இதெல்லாம் நான் எல்லாத்தையும் கிரகிச்சு விட்டேன். கிரகிச்சு விட்டு என்னுடைய புத்திக்கு வந்துடுத்து, ஓ ரெண்டு மூணு தட்டு இருக்கு, ரெண்டு நாலு கட்டைகள் இருக்கு, மேல புஸ்தகம் இருக்கு, அதுக்கு மேல கண்ணாடி வச்சிருக்கா, அதுக்கு மேல கிரு கிருப்பி வச்சிருக்கா, அதுக்கு மேல சாவி வச்சிருக்கா, இதெல்லாம் கிரகிச்சுட்டேன். கிரகிச்சுட்டு நான் என்ன போயிட்டேன், ஆனா தூர் போயிடும், அந்த டேபிள் போயிடும், இருக்காது, அந்த டேபிள் போயிடும், என் மனசை விட்டு போயிடும். போனவுடனே ஆத்துக்கு போனவுடனே நான் இந்த ஏற்கனவே எனக்கு ஞானம் வந்திருக்கணும், அந்த ஞானத்தை வெளிக்கொண்டு வரேன், வெளிக்கொண்டு வந்து அங்க அங்க இந்த மாதிரி டேபிள் இருந்தது, அந்த டேபிள் மூன்று தட்டாக இருந்தது, அந்த டேபிளுக்குள்ளே சாவி இருந்தது, கண்ணாடி இருந்தது, சரி அதுக்கு மேல புஸ்தகம் இருந்தது அப்படின்னு நான் வெளிக்கொண்டு வந்து கொண்டு வரணும். இது பிரத்யட்சமா பாக்குறேனா இல்ல அனுமானம் தானே, அனுமானத்தை தான் தெரிஞ்சுக்கிறேன், இப்ப நேரா பாக்கலையே, எப்ப அனுமானத்தை தெரிஞ்சிடணும், அதான இப்படி வந்து மூக்க சொல்றான். பிரத்யட்சமா தெரியறது இதை நீ ஒத்துக்கூடாதான், யார் சொல்ற சௌத்ராந்திக்கு சொல்றான். ஏன் சொல்றான்னா அவனுக்கு பிரத்யட்சத்துக்கு விரோதம் வரணும், பிரத்யட்சத்துக்கு விரோதம் வரணும், ஞானம் சனிக்கம்னு காட்டணும். என்ன ஞாபகம், சாமானியா பட்ட வேலை, ஞானம் சனிக்கம்னு காட்டணும்னா மாறிண்டே இருக்கும். இப்ப பிரத்யட்சமா பாத்துட்டே இருந்தா அப்பவும் மாறும், இது டேபிள்னு தெரியாது, பிரத்யட்சம் பாத்துட்டு இருக்க கூட எனக்கு ஞானம் அவன் பட்சத்துல சொல்லிட்டு இருக்க, நமக்கு இல்லாது அவன் பட்சத்துல பாத்துட்டு இருக்கச்சே, பிரத்யட்சமா பாத்துட்டு இருக்கச்சே கூட இது டேபிள் இல்லையே, வேற மாதிரி இருக்கு, ஒரு நிமிஷம் தோணும், அடுத்த வினாடி இன்னொன்னு தோணும், அடுத்த வினாடி இன்னொன்னு தோணும். அதே நான் இங்க இருந்தா கலந்து போயிருந்தா அப்ப தோன்றச்சே அந்த டேபிள் எனக்கு கண்ண தெரியுமா, போயிடும், போயிட்டு போயினதுக்கு அப்புறம் நான் இதை தூணு இது ஜக்கத்துன்னு எப்படி சொல்றது, போ ஏற்கனவே முதல்ல பார்த்தனே அப்படின்னு அனுமானிக்கிறேன், அதனால இவன் அனுமானம் சொல்றான். இப்படி வந்து மூக்க சொல்றான், ஏன் பிரத்யட்சமா தெரியறது என்ன, தெரியறத ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்காம என்ன பண்றேன்னா இந்த நிலைதான் உண்டு, ஏன்னா ஞானம் சனிக்கமாயிட்டேன், ஞானம் சனிக்கமாயிட்டோ பிரத்யட்சமா தெரியாது, அதனால அப்படி அனுமானத்துலாம் புறணும்னு. எப்படின்னா நாம ஒரு நிமிஷம் பார்த்தோம் இந்த தூண் இந்த என்னென்ன புரிஞ்சுக்கிறோமோ அதுல ஆகாரம்னா தெரியதுனோ அதை ஒத்துக்கிறதே கிடையாது, இவன் கிரகித்து கிரகித்து மேற்கொண்டு மேற்கொண்டு அதை ஆகாரத்தை சொல்லி இப்படிதான் இருந்திருக்குன்னு பிரத்யட்சம் இல்லை, ஆனாலும் நான் இப்படி இருக்குன்னு சொல்றேன் பார், எப்படி சொல்றேன், அனுமானித்து சொல்றேன் என்று தெரிகிறானா, கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சு கொள்ள முடியாது, புத்தியாக நேரம் கண்டுபிடிக்கிறான் இல்லையா, இது ரெண்டாவது வாங்க, இது புதுசா அவன் கண்டுபிடிக்கிறான், பிரத்யக்ஷம் கிடையாது அனுமானித்து தெரிஞ்சுக்கிறான்னா, இது ரெண்டாவது வாங்க. முதல்ல வைபாஷங்களது பிரத்யக்ஷத்தை பார்த்து தெரிஞ்சு கொண்டான், அடுத்து வந்தவன் நல்லா பிரத்யக்ஷம் இல்லை என்ன அதுவும் அனுமானம் தான். இப்ப மூணாவது யோகாச்சாரம் வந்தான், யோகாச்சாரம் என்ன பண்றான்னா அந்த பிரத்யட்சம் யோகாச்சாரம் தெரிவிக்கிறான், இது அனுமானத்தை தெரிஞ்சு கொண்டு விட இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே, ஏ சுவாமி இருக்கணும் அனுமானத்தை தெரிஞ்சுக்கணும்னா தேவையில்லை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாமே, அந்த நியாயமே இல்லை அப்படின்னா. நாலாவது வந்த மாத்தி வச்சுனா எதுக்கு சுவாமி இத்தனையும் சொல்லணும், இது இந்த டேபிள் இருக்குன்னு சொல்லணும், பார்த்துதுன்னு சொல்லணும், ஏன் இவ்வளவு தூக்கிட்டு வரணும், அதுவும் கிடையாது, சர்வம் சூன்யம், இதுதான் சர்வசூன்யவாதி இந்த நாலாசனம். ஆக முதல்ல புத்தம் சொல்ல வந்தது இதைத்தான், எல்லாமே சூன்யம் தான் சொல்ல வந்தா, ஆனா அந்த மாதிரி சொல்ல வந்ததை நேரடியா முதல்ல சொல்லியாச்சுனாலே
உங்க புத்தி கேடாது. சர்வம் சூன்யம் சொல்றால எப்படி எடுத்துக்கிறது? அதனால என்ன பண்றான்? இது வந்து சகன பிரம்மம் நிர்குண பிரம்மம். சங்கராச்சாரியே சொல்லுகிறார், முதல்ல சகன பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோ, அப்புறம் நிர்குண பிரம்மத்துக்கு வா. அதனாலதான் இவாளுக்கு சங்கராருக்கு மட்டும் பிரச்சன்ன பௌத்தன்னு பேர். என்ன சொல்றேன், என்ன விஷயன்றது, அந்த அத்வைத்தவாதம் வரைச்சு அங்க சொல்றேன். எது சொல்ற வந்தா, முதல்ல புத்தன் நினைச்சு இதுதான் நாலாவது வாழ் என்ன சொல்றாரு, மாத்தியம் சொன்னதான் புத்தன் நினைச்சாராம். ஆனா சர்வம் சூன்யம் முதலே சொன்னா எடுத்துப்பாலா? எடுத்துக்க மாட்டான். அதனால முதல்ல என்ன பண்ணா, ஞாதா வைக்கணும், ஆத்மான்னு கிடையாது அப்படின்னா. ஆனா ஞேயத்தையும் விட்டுனா ஞானத்தையும் விட்டுனா, ஆனா அந்த ஞானம் கிடைக்கும்னா. ரெண்டாவது இருக்கிறோம் சொன்னா, ஞேயத்தையும் பிரத்யட்சமா சொல்லிக்கணும், அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன், ஆனா ஞானம் கிடைக்கும்னா. மூணாவது வந்தா ஞேயமே இல்லை, ஜெகத்தே இல்லைன்னா, ஆனா ஞானம் கிடைக்கும்னா. அப்ப மிச்சம் இருக்கிறது ஞானம் மட்டும்தான். அந்த ஞானம் மட்டும் எதுக்கு? அந்த ஞானமும் இல்லை, சர்வம் சூன்யம். இதுதான் புத்தன் சொல்ல வந்தார். புத்தன் சொல்ல வந்து உண்மையா நான் தான் சொல்றேன், நான் தான் புத்த மதத்தை பூர்த்தியா கடைபிடிக்கிறேன் பாத்தியம் சொல்லிக்கிறான். இவாளுக்குள்ளேயே சண்டை, இந்த நாலு பேருக்குள்ளேயே சண்டை, சர்வம் சூன்யனா. அப்ப சர்வசூன்யவாதம் பௌத்தம் நாலு விஷயம் இந்த பௌத்த மதத்தான் கண்டிக்க போறார். இது எங்க கண்டிக்கிறான்னா, ரெண்டாவது அத்தியாயத்திலே ரெண்டாவது பாதத்தாலே, மூணாவது அதிகரணம், நாலாவது அதிகரணம், அஞ்சாவது அதிகரணம். இப்ப நம்ம பார்த்துட்டோம், மூணு பேர் நாலு பேருடைய வாதம் என்னன்னு பார்த்தோம். வைபாஷிகன், சௌத்ராந்தகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன். வைபாஷிகன் ஞாதா ஒத்துக்கல, ஞேயம் ஞானம், ஞானம் சனிகம், ஞேயமாக இருக்கக்கூடிய ஜெகத்தை பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா. அடுத்து சௌத்ராந்தகன், அவனும் ஞாதா எது ஒத்துக்கல, ஞாதா ஒத்துக்கல, யாருமே ஞாதா ஒத்து, நாலு பேரும் ஞாதா. அப்ப ஞாதா தள்ளுபடி தான், ஞாதா தள்ளுபடி. இப்ப ஞேயம் ஞானத்துக்குள்ளே ஞானம் சனிகம்ன்றது மூணு பேருக்கும் உண்டு, ஆனா நியாயத்துக்குள்ள ரெண்டு பேர் தான் நியாயத்தை ஒத்துட்டுருக்கான். அது ஒருத்தர் பிரத்யட்சமா ஒத்துண்டார், வைபாஷிகன் சௌத்ராந்திகன் அனுமானிக்கமா ஒத்துக்கிறார். இது மூணாவது வந்தார், அந்த நியாயமும் இல்லைன்னார். அடுத்து நாலாவது வந்தார், ஏன் ஞானத்தை மட்டும் ஒத்துக்கணும், ஞானமும் இல்லைன்றார். இதான் நாலு, இந்த நாலு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இது மூணாவது அதிகரணம், நாலாவது அதிகரணம், அஞ்சாவது அதிகரணம், ரெண்டாவது அத்தியாயத்திலே ரெண்டாவது பாதத்திலே மூணு நாலு அதிகரணத்தால் அதிகரார். சமுதாய அதிகரணம், உபலப்த அதிகரணம், சர்வதா அனுபபத்தி அதிகாரணம். இப்ப அந்த அதிகாரத்துக்குள்ளெல்லாம் போறதுல அவருடைய சாராம்சம் மட்டும்தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுல நினைச்சுக்கிறார், மூணு அதிகாரத்தை கண்டிக்கிறார். சமுதாய அதிகாரத்தாலே வைபாஷிக சௌத்ராந்திகனை கண்டிக்கிறார். இப்போ இருக்கிறது நாலு பேராஜா சமி, மூணு அதிகாரம் தான் சொல்லிக்கிறேன்னா, முதல் அதிகாரம், முதல் அதிகாரத்துல என்ன அர்த்தம், பௌத்த மதத்தை கண்டிக்கக்கூடிய அதிகாரத்துல முதல் அதிகாரம், அதுல சமுதாய அதிகாரத்தாலே வைபாஷிக சௌத்ராந்திகனை கண்டிக்கிறார். அடுத்து உபலத்தி அதிகரணத்தாலே யோகாதரனை கண்டிக்கிறார். அடுத்து சர்வதா அனுபபத்தி அதிகரணத்தாலே மாத்தியமிகனை கண்டிக்கிறார். இப்படி மூணு அதிகரணத்தாலே நாலு பட்சங்களை கண்டிக்கிறார். பூர்வபட்சத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சித்தாந்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பூர்வபட்சம் நாலு பக்கம் இருக்கும், ஆனா அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன மாத்திர, சரி சுவாமி இப்படியா அப்படியா, இது சரியா அது சரியா, மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா என்ன, எப்பவுமே பூர்வபட்சம் நல்லா. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, சுவாமியே யாதவ் பிரகாசர்கிட்ட அவர் அத்வைதி கிட்ட பாடம் படிச்சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்பார். இதுக்கு பதில் எல்லாம் உண்டு, பதில் இல்லாம இல்லை. ஏன்னா அவர் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா, பூர்வபட்சி தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் முதல்ல உண்மையே அதுதான். ஏன்னா பூர்வபட்சி யார், பூர்வபட்சியோ அவர்கிட்ட போய் கேட்டோம்னு வச்சுக்கேன், இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கணும். பூர்வபட்சி தெரியறதுக்காக தான் அங்க போனார் வர, ஸோ அதுவே சித்தாந்தத்துக்காக போகல. அதனாலதான் ஆச்சரியமா அத்வைத்தத்தை எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் கட்டிக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கும். நாலு விஷயத்தை தெரிவிக்கிறான், இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லாதுன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லாதுன்னு சொல்ல முடியாது, இருக்கு இல்லாது என்கிற நிலையோடு எப்ப எந்த வழிக்கும் சொல்ல முடியாது. இந்த நாலு விஷயம் தெரிவிக்கிறான், கேட்டதை பைத்து முடிச்சு புரியதுக்காக சொல்றேன். இப்ப நாலுலயும் சிலதான், ஏன் என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த இடத்துல இதை வச்சிருந்துருக்கோம், இது இருக்குன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாதுன்ட்டோம். ஏன்னா இதுக்கு பிறப்பு இறப்பு இருக்கு இல்லையா, இன்னைக்கு ஒரு நான் பறந்துருக்கு, திருப்பி இந்த வீடு வருது இருக்கு இல்லையா, அதனால பூர்ணமா இருக்குன்னு சொல்ல முடியுமா, இருக்குன்னு சொல்ல முடியாதுன்ட்டான். ஆனா இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி சுவாமி இருக்குன்னு சொல்ல முடியாது, நீ பிறப்பு இருக்கிற இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்லிட்டேன், அப்ப இல்லைன்னு சொல்லட்டமான்னு கேட்டேன், இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ட்டான். ஏன்னு கேட்டோம், இப்ப இருக்கேன்
இப்ப இருக்கு அதனால இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றான். சரி சமயம், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லட்டமான, முதல்ல இருக்குன்னு சொல்லட்டமான்னு கேட்டேன். இல்ல இல்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, நான் இதுக்கு ஜன மரணம் இருக்கிறபடியால எந்த வசத்துக்குமே ஜன மரணம் உண்டு, இருக்கிறபடியால இருக்குன்னு சொல்ல முடியாதுன்றான். சரி இருக்குன்னு சொல்ல முடியாது, அப்ப அதுக்கு முன்னாடி இல்லையேனோ இல்லைன்னு சொல்லாம தான் இப்ப இருக்கு, அதனால இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றான். சரி சுவாமி, உபாதம் பிரகாரம் இருக்குன்னு சொல்றேன் இல்லைன்னு சொல்றேன்னா சொல்ல முடியாதுன்றான். என்னவா சொல்ல முடியாதுன்னா, ஒரு வஸ்துக்குள்ள ரெண்டு ஆகாரங்கள் வர முடியாது. அதாவது ரெண்டு ஆகாரம்னா என்னன்னு அர்த்தம்னா, ஆசீர்வாதிக்கிறாங்க, ரெண்டு ஆகாரம்னா விருத்த ஆகாரங்கள், மாறுபட்ட ஆகாரம் வரவும் முடியாது. பிரியத்துக்காக சொன்னேன், ஒருத்தர் உயரமா இருக்கார், அந்த உயரமா இருக்கிற பார்த்து அவர் ரொம்ப உயரமா இருக்காரு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன், அப்படி சொல்லாது அப்படின்னா. ஏன் சுவாமி உயரமா இல்லையான்னா, 6 வயசுல உயரமா இல்லையானு, 6 வயசுல இவ்வளவு உயரமா இருந்தாரா, அதனால உயரமா இல்லைன்னு சொல்லாதண்ணா. சரி அப்ப குள்ளமா இருக்காருன்னு சொல்லட்டமாண்ணா, இப்ப உயரமா இருக்காரனும் அதனால குள்ளமா இருக்காருன்னு சொல்லாத அப்படின்னா. இது சரி சுவாமி, அப்ப உயரமாவும் இல்லை குள்ளமாவும் இல்லைன்னு சொல்லட்டமாண்ண, அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா உயரமாவும் குள்ளமாவும் ஒரே காலத்துல அவரால் இருக்க முடியாது இல்லையா, அதுவும் சொல்ல முடியாதுன்னு. சரி சுவாமி, உயரமாகவும் இல்லை குள்ளமாகவும் இல்லை என்கிற நிலையோடு இல்லை அப்படின்னு, அதாவது உயரமாக இல்லை குள்ளமாக இருக்கிற என்று சொல்லாமனா சொல்ல முடியாது. சரி, ஏன்னா ஒரே சமயத்துல உயரமாகவும் குள்ளமாக இருக்க முடியாது இல்லையா, அதனால இருக்க முடியாது. சரி சுவாமி, உயரமாகவும் இல்லை குள்ளமாகவும் இல்லை என்று சொல்லலாம் என்றால் அப்படி நீ சொல்ல முடியாது. ஒரு வஸ்து உயரமாகவோ குள்ளமாகவோ இருந்துதான் ஆகணும், அப்படித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உயரத்துக்கு உள்ளத்துக்கு வெளிப்பட்ட வஸ்துக்கு இல்லை என்றான். உயரமாவும் இல்லை குள்ளமாவும் இல்லை வெளிப்பட்ட வஸ்துவும் இல்லைன்னா, இப்படியே நீங்க ஒவ்வொரு வஸ்துக்கும் 4 வாதம் பண்ணி பார்த்தா கடைசியில பைத்தியம் தான் முடிச்சுக்கணும். இதான் அவனுடைய வாதம், அஸ்தி நாஸ்தி அஸ்தித நாஸ்தித நாஸ்தித அஸ்தித இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். இதுக்குதான் 4 விதத்துல அவருடைய வாதம், இந்த 4 வாதத்தான் தெரிவிக்கிறார். அதாவது ஒன்னும் சத்துன்னு சொல்றான், சத்துன்னு சொன்னா அது அசத்துன்னு சொல்லிங்கன்னா உபயம் வா, சத்துன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம், அசத்தன்னா இல்லைன்னு அர்த்தம், உபயம்னா இருக்கு இல்லைன்னு அர்த்தம். உபயம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி சுவாமி, உபயத்திலிருந்து வெளிப்பட்டது என்று சொல்ல முடியுமானா, அதுவும் ரொம்ப ஆச்சரியமான வாதம். ஏன்னா இதுதான் மாத்தியமங்க பட்சம். இந்த மாத்தியமங்க பட்சம் என்னன்னா, கடைசி பட்சம் என்னன்னா, இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்கு சரி இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்ல முடியாது, சரி ரெண்டும் சேர்ந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்றது புரியாதா, உயரமான குள்ளமான எக்ஸாம்பிள் எடுத்தேன், உயரமா இருக்கான்னா இல்லையா 6 வயசுல இல்லையன்னா, குள்ளமா இருக்கான்னா இப்ப உயரமா இருக்கான்னா, சரி உயரமாவும் இல்ல குள்ளமாவும் இல்ல சொல்லணும்னா இப்ப இருக்க ரெண்டு விருத்த ஆகாரம் வராதுன்னா, சரி உயரமாவும் இல்ல குள்ளமாவும் இல்ல இருக்கிறபடி இருக்கிறான் அப்படின்னா அதுவும் கிடையாதுன்றான். இந்த 4 பட்சமும் கிடையாது, இதான் உடைய பட்சம், தான் சர்வசிவன் எப்படியும் சொல்வதற்கே இல்லையே. சரி நீ வாதம் பிரகாரம் எப்படி சொல்றதுக்கே இல்லையே சுவாமி, நம்ம திருப்பி கேட்டோம், நான் இத்தனை அதான் சொல்லிருக்கேன், அதான் சர்வ சூன்யம் சொல்லிட்டு இருக்கேன், ஒட்டு பாட்டு கேட்கலாம் திருப்பி கட்டணங்கிறாங்க, அதனால்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சர்வம் சூன்யம் சொல்லிருக்கேன், எப்படி உன்னால சொல்ல முடியல இல்லையா, இப்ப நீ என் வழிக்கு வந்துட்டிய, நான் சொல்றது தான் நீ ஒத்துட்டு இருக்க, இப்ப அதான் நான் சர்வம் சூன்யம் சொல்லிருக்கேன் மாத்தி வந்து சொல்லலாம். அதாவது ஆசீர்வாத தெரிவிக்கிறாங்க, சூன்யமான தத்துவம், இந்த தத்துவமே சூன்யம்னா, சூன்யத்தாலே சூன்யம், சூன்யத்தை சூன்யம் என்று அறிந்து, சூன்யம் என்று அடைந்து அறிந்தில, சூன்யத்தாலே சூன்யத்தை சூன்யம் என்று அடைந்து சூன்யமான இடத்தை பிராபிப்பதே சூன்யமான மோட்சம். இதான் மாத்தியம். அதாவது சூன்யத்தாலே, சூன்யத்தாலேனா ஞானத்தாலே, அடுத்து சூன்யத்தை லோகத்தை சூன்யம் என்று அறிந்து, சூன்யம்னா இல்லை என்று அறிந்து, சூன்யம் என்று தெரிந்து கொண்டு சூன்யமான இடத்தை சீவைகுண்டத்தை சீமன இடத்தை பிராபிப்பதே சூன்யமான மோட்சம். இதுதான் எல்லாம் சூன்யம், சர்வம் சூன்யம். இதுதான் ஆக சீவைக்குண்டம் சூன்யம், மோட்சம் சூன்யம், ஜெகத்து சூன்யம், ஞானம் சூன்யம், ஞானத்தாலே நாம என்ன சொல்றோம், ஞானத்தாலே லோகம் தாண்டது நினைச்சு இங்க சரணாகிதி பண்ணி மேற்கொண்டு சீவத்தை அடையணும்னு சொல்றோம்னா, அவன் பிரகாரம் அதெல்லாம் கிடையாதுண்ணா, சூன்யத்தாலே சூன்யத்தை சூன்யம் என்று அறிந்து சூன்யமான சரணாகிதி பண்ணி சூன்யமான வைகுண்டத்தை அடைவதே சூன்யமான மோட்சம். ஏதாவது புரிஞ்சுதல், இதுதான் பட்சம். இந்த நிலையில தான் அத்தனையும் சூன்யம்ன்றது மாத்தமுக்கு பட்சம். இந்த ஜெகத்து சத்தாவே இருக்காது அசத்தாவும் இருக்காது, சத்தாவும் இருக்காது அசத்தாவும் இரண்டாகவே இருக்காது, இரண்டுக்கு மேற்பட்டதாகவும் இருக்காது. இந்த 4 வாதம் சத்து அசத்து அதுக்கான, சரி இரண்டாவது இருக்குமா இரண்டாவது இருக்காது,
இரண்டுக்கு மேம்பட்டதாக இரண்டு, இந்த நாலு ஒன்றா கூட ஒண்ணு இருக்காதுன்ன, இந்த ஜெகத்தானது நான்கில் ஒன்றா கூட இருக்காதுன்ன. இதை சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது, சரி உபயம்னு சொல்ல முடியும்னா சொல்ல முடியாதுன்னா, உபயத்தின் வெளிப்பட்டது என்று சொல்ல முடியாது. அதனால் அவன் அவனுடைய நிருபதி நிஷேதனம் ஒன்று பிடிச்சிருக்கான். நிருபதி நிஷேதனம் என்ன அர்த்தம்னா, நிராலம்பன நிஷேதனம் அப்படின்னா இப்ப சொன்ன புரிஞ்சிடும். ஒரு இடத்தில் வஸ்து இல்லைன்னு சொல்லணும்னாலே ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒரு வஸ்து இருக்கு இல்லைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னா அந்த வஸ்துவே இல்லைன்னு நேரடியா சொல்லலாம். இந்த வஸ்து இங்க இருக்கா சொல்ல இல்லை நேரடியா சொல்லலாம். அப்படின்னா இங்க இருக்குன்னு கேப்பா, இது இல்லைன்னு சொன்னா அப்ப கடிகாரம், அதாவது இந்த வஸ்து இங்க இல்லைன்னு சொன்னா அங்க இருக்கான்னு கேப்பா, இது இல்லையான்னு கேட்டா இது இல்லை கடிகாரம் இருக்குன்னு சொல்றா. சரி, அதே போல இப்போது இல்லையான்னு கேட்டா நேத்திக்கிறதுன்னு சொல்லுவா. அதனால இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் ஒரு உபாதியோட சொல்றது, ஒரு காரணத்தை பற்றி தான் நம்ம வஸ்துவே இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு வஸ்து நம்ம இது லோகாயத மதத்தையும் பார்த்திருக்கோம். அவன் என்ன சொன்னா, இந்த ஜெகத்து இல்லை, எல்லாம் சூன்யம், சாஸ்திரம் கிடையாது, பகவான் கிடையாது, பிரம்மம் கிடையாது சொன்னா இல்லையா, பிரம்மம் இல்லைன்னு நிரூபியும் சொன்ன. அப்ப இருக்கான நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் இல்லை நிரூபிக்க முடியும். எந்த வஸ்துவுமே இல்லைன்னு சொல்லணும் சொல்லணும்னாலே அந்த வஸ்துவை ஒத்துக்கொண்டாதான் இல்லைன்னா சொல்ல முடியும். நான் சொல்றது புரியல, இது ஏற்கனவே லோகாய மத்தம் நம்ம பார்த்துருக்கோம். என்ன வஸ்து ஒத்துக்கிட்டதான் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்ப உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் எழுந்து போயிடுறேன். போனதுக்கு அப்புறம் என்ன இந்த விளக்கு நான் அனுப்பிச்சு இல்லையா, சொன்னேன் ராத்திரி 10 மணிக்கு வந்தேன் சாமி விளக்கு எரியலையேன்னு. உடனே சுவாமி என்ன சொன்னார், இல்ல சுவாமி 4:30 எரிஞ்சுட்டேன், 4:30 இங்க எரிஞ்சுட்டேன், அங்கே எரியலையேன்னு. சும்மா அங்கே எரியலன்னா இங்கே எரிஞ்சுதேன். இப்ப இந்த மாதிரியே பேசிட்டு பேசிட்டு இருந்தனா, இப்ப இதுக்கு என்னன்னா, இங்க எரிஞ்சா அங்க எரிஞ்சு ஒரு காரணம் இருக்கு இல்லையா, இங்கேயே எரிஞ்சது உபன்யாசம் இருக்கிறபடியால எரிஞ்சது, அங்கேயே எரியல, எந்த காரியம் இல்லாதபடியா எரியல. அப்ப ஒரு காரணத்தை கொண்டு ஒரு காரியத்தை கொண்டு தானே அங்க நம்ம சொல்றோம். அவன் காரணமே இல்லாம இல்லைன்றான், ஒரு உபாதியை சொல்லாதுன்றான், ஒரு உபாதி சொல்லாது, இங்க இல்லை இப்போது இல்லை இப்படி இல்லைன்னா நம்ம உபாதியோட சொல்லு, இங்க இல்லை இப்போது இல்லை இப்படி இல்லை என்று சொல்றதுன்னா ஒரு உபாதியோடு சொல்வது. இப்ப என்ன சொல்றான்னா, இல்லை என்று சொல்றது கூட ஆச்சரியம் இல்லை. இப்ப இல்லைன்னு சொல்ற இல்லைன்னு சொல்றான் இல்லையா, அது கூட ஆச்சரியம் இல்லை. எப்படி சொல்றான்னா, அதாவது எப்படி விளக்கு என்ன சொல்லப்படுறா, ஆனா இல்லை என்று சொல்வதை கூட இங்கு இல்லை என்று சொல்லாதே, இப்போது இல்லை என்று சொல்லாதே, இப்படி இல்லை என்று சொல்லாதே, எந்த படியிலும் எப்போதும் எப்படியும் இல்லை என்று சொல்ல மாட்டாதபடி இல்லை. ஒரு காரணத்தை முன்னு கொண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா காரணம் ஒன்று வந்துடும் இல்லையா, காரணம் வந்துட்டாலே என்னன்னா சர்வம் சூன்யம் போயிடும். சொல்றது புரியாதா, அதனால இங்கு இல்லை என்று சொல்லாது, இப்போது இல்லை என்று சொல்லாது, அதே போல எப்படியும் இல்லை என்று சொல்லாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு காரணத்தை முன்னு எப்படியும் இல்லை என்று சொல்ல மாட்டாது, எப்படியும் இல்லை என்று சொல்ல மாட்டாத அளவுக்கு, எந்தபடியும் எப்போதும் எப்படியும் இல்லை என்று சொல்ல மாட்டாத அளவுக்கு இல்லை அப்படின்னு இங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் நிராலம்பன நிஷேதனம். இது எவ்வளவு ஜாகிரதையா பேசலாம் பாருங்க, நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைன்னு இருக்கோம், எவ்வளவு சமர்த்தம் இல்லை. அப்ப நீ இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறம் அவனால எப்படி நம்ம நிரூபின் சொல்ல முடியுமா, பார்த்தா சொல்லிட்டேனே காரணமே இல்லை, உபாதியே இல்லைன்ட்டேனே, உபாதி இருந்தா தான் நிரூபிக்கணும். நாம என்ன சொல்லிருக்கோம், நீ இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்தை வச்சுட்டு தான் இல்லைன்னு சொல்லணும், இல்லை 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 அவன் சொல்றான், எந்தபடியும் இல்லை எந்தபடியும் இப்படி இல்லை என்று சொல்ல மாட்டாத அளவுக்கு, இல்லாத இல்லைன்னு சொல்லாத, இங்கு இல்லைன்னு சொல்லாத, எந்தபடியும் இல்லைன்னு சொல்லாத, எப்படியும் இல்லைன்னு சொல்லாத, இங்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாத அளவுக்கு இல்லை என்கிறபடி, இதுக்குதான் நிராலம்பர நிரசேதனம் பேரு. ஒரு விஷயத்தை இல்லை என்று சொல்லணும்னாலே ஒரு அடிப்படையை வச்சுட்டுதான் சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இவரை பார்த்து பெண் பெண்ணுன்னு சொன்னேன், பெண் இல்ல பெண் அல்லன்னு சொன்னா என்னாருது ஆண்னு கிடைக்கிறது. அதே போல அப்படிலாம் இல்லாம இல்ல அலின்னு கிடைக்கிறது. நான் தூணை பார்த்து தூண்ணு சொன்னேன், தூண் இல்லைன்னு சொன்னோட இது பெண்ணு கிடைக்கிறது. ஆனா ஏதோ ஒரு காலத்தை முன்னுக்கு இருந்ததா ஆண் இல்லை பெண் இல்லை அப்படின்னு ஒத்துக்கணுமோனோ, இப்ப வஸ்து ஒத்துக்கணுமோனோ, அந்த வஸ்து ஒத்துக்கிறதுக்கு வழியும் இல்லை, வஸ்துவே இல்லை. அதாவது இல்லை என்று புரியத்துக்காக வந்து சொல்றேன், இல்லை என்று ஸ்தாபிப்பதற்கு என்னன்னா, எதுவுமே இல்லை என்று வைத்துக் கொண்டே இல்லைன்னு ஸ்தாபிக்கணும்ன்றான். நான் சொல்றது புரியுதா, இந்த இதனால்தான் இது கரெக்டா புரிஞ்சுக்கிறதுன்றது, இருக்குன்னு வைத்துட்டுதான் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்ப என்ன சொல்றான், எதுவுமே இல்லை என்று வைத்துக் கொண்டே இல்லைன்னு ஸ்தாபிக்கணும், இதத்தான் நிராலம்பனவாதம்னு பேர்.
எதுவுமே இல்லை அப்படின்னு வைத்துக் கொண்டு இல்லைன்னு சாதிக்கணும். இருப்பதை வச்சுக்கொண்டு ஸ்தாபிப்போம். ஆனா ஒரு வஸ்து இருக்குன்னு ஒத்துட்டாலே அதன் பிறகு இங்கு இல்லை, இப்போது இல்லை, இப்படி இல்லைன்னு சொல்லுவேன். இதை பகுத்தும் ஒத்துக்க மாட்டான். எந்த வத்துவம் எப்போதும் எப்படியும் எந்த சொல்படியும் இல்லை, இது சர்வசூன்யவாதம். இதுக்குத்தான் உபாதி, உபாதினா காரணம், அதாவது அதிட்டான பேரு. அதிட்டான இல்லை இல்லாமல் எப்போதும் இல்லைன்னு சொல்லுவான். அதிட்டானம் அதிட்டான ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். ஆனா இல்லைன்னு சொல்லுவோம். இது சுவாமி சொல்லுவார், அவர் தூங்கிட்டு இருப்பான் பௌத்தன், தட்டுன்னு எழுப்பின தட்டி எழுப்பின்னு வச்சுக்கேன், இல்லை இல்லைன்னு பண்ணுவான். நான் ஒண்ணு ஒண்ணுமே கேட்கல, ஏன் இப்ப இல்லை இல்லைன்னா என் பட்சம் இது. எப்ப கேட்டாலும் இல்லை இல்லை இல்லை, ஏன்னா அவனுக்கு இல்லைன்னு சொன்னா ஒரு உபாதியை வைத்துக் கொண்டு இல்லைன்னு சொல்றது இல்ல. நிராலம்பன நிஷேதனம் சொன்னமனோ அதைத்தானே, எட்ட கேட்டாலும் அதான் சொல்லுவான், இது என்னுடைய பட்சம் சொல்லிக்கிறான் இல்லையா. இப்ப பௌத்த மதமே இல்லைன்னு சொன்னான், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டு போறான் இல்லையா. அப்ப அவ்வளவுதான் முடிவு கிடையாது. அவனுக்கு சுகத்தன்னு பேரு, அவனுக்கு நாலு பேர் பார்த்தோம். இப்ப நாலு பேர் என்னன்னா அவனுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்துருக்கோம். இந்த நாலு பேருக்கு என்னென்ன வித்தியாசம் வரும் இத கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. அவன் என்ன தப்பு பண்றான் எப்படி பாக்கணும், அது வரை அவனுடைய பூர்வபட்சத்தை பார்த்தோம். இது சித்தாந்தம் என்னன்னு பாக்கணும், பூர்வபட்சம் சுருக்கமா பார்த்துருக்கோம். ஸ்ரீபாஷேத்திரத்தை நிறைய போயிட்டு இருக்கோம். அப்ப இது ஒரு ஏன்னா நமக்கு என்ன சுவாமி இது வந்து அயோமயமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போட்டுக்கணும். ஒன்னும் கஷ்டமே இல்லை, எந்த விதமான கடன். ஏன்னா அவனுடைய வாதங்கள்லாம் தப்பா இருக்கணும்னு பாக்கணும்னு இது கட்டம் நினைக்கிறோம் கணித்தன். ஏன்னா கண் முன்னாடி நாம் இதை பார்த்துட்டு இருக்கோம், பிரத்யட்சமா பாத்துறோம். இந்த பிரத்யட்சமா இந்த டேபிள் இருக்குன்னு ஸ்தாபிக்கிறது கஷ்டமா, கண் முன்னாடி டேபிள் இருக்கு இதை ஸ்தாபிக்கிறது கஷ்டமான ஒரு கஷ்டம் இல்ல. ஆனா கண் முன்னாடி பார்க்கக்கூடிய வஸ்துவை இல்லைன்னு சொல்ற ஒரு ஸ்தாபிக்கத்தான் கஷ்டம். நான் சொல்றது புரியாதா, இப்ப நம் பட்சம் இது கஷ்டமே இல்ல, நம்முடைய பட்சம் பிரகாரம் கஷ்டமே இல்ல. அவனுடைய பட்சம் பிரகாரம் என்னன்னா இருக்கிற வஸ்துவை இல்லைன்னு சொல்றான் அவன். அவனுடைய பட்சம் தான் இது கஷ்டமே தவிர நம்முடைய பட்சத்துக்கு இது கஷ்டமே கிடையாது. ஒருத்தர் சொல்லவே இல்லை ஒருத்தர் கேட்கவே இல்லை இதை ஸ்தாபிக்கிறது தான் கஷ்டம். சுவாமி நல்லா சொன்னே சுவாமி, நாலரைக்கு ஆரம்பிச்சோ ஆறரை முடியும் போறது இத்தனையும் சொன்னா அப்படி இத்தனையும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. ஸ்ரீபாஷமி இத்தனை கேட்டுருக்கோம், இதை பண்ணிட்டு இருக்கோம், இது சுலபம். ஆனா சொல்லவே இல்லையே, கேட்கவே இல்லையே, நாலரையே இல்லையா, ஆறரையே இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் அந்த ஸ்தாபிக்கிறது தான் கஷ்டம். இதுதான் அவன் கஷ்டம். இதுக்கு சொல்ல வந்தா அப்ப அந்த ஸ்தாபிக்கக்கூடிய கஷ்டம் அவனுதான். இப்ப நேரம் இந்த மதமானது ஒரு ஆலம்பரமே இல்லாம நிஷேதிக்கிற மதம், இது கை கொள்ளத்தக்கதா இல்ல சுவாமி சாதிக்கிற. ஆக அதாவது குடம் இல்லைன்னு சொன்னா இவ்விடத்தில் இல்லை, இப்போது இல்லை, இந்த நிலையோடு இல்லைன்னு சொல்லட்டும், இப்படி இல்லைன்னு சொல்லட்டும். அப்படி சொல்லாமல் இடமும் இல்லை, காலமும் இல்லை, ஆகாரமும் இல்லை, குடமும் இல்லை, இதுதான் அவனுடைய நிலை. குடம் இல்லைன்னு சொன்னா இங்க இல்லை, இப்போது இல்லை, இப்படி இல்லை. அப்பனா என்ன அர்த்தம் கிடைக்கிறது, இந்த இல்லைன்னு சொல்லும் போதே இன்னொன்னு உண்டுன்னு வந்துடுறது, இன்னொன்னு உண்டுன்னு ஸ்தாபிக்கிறாங்க. ஞாபகம், எப்ப நான் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி முடிக்கும் போது இன்னொன்று உண்டு தன்னடையே சாதிக்கப்படுறது. இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது சொல்ல வந்தா அதே இதுக்குதான் நிருபதி நிஷேதன்னு பேரு. இல்லை இல்லைன்னு சொல்றாங்க, உபாதியோடு நிஷேதிக்காமல் உபாதியை இல்லாமலே ஆலம்பனம் இல்லாமல் நிஷேதிக்கிறாயா, அவன் கண்டிக்கத்தக்கவன் அப்படின்றாங்க. முதல்ல நம்ம மாத்தியமிக பட்சத்தை பார்ப்போம். மாத்தியமிக நாலாவது பட்சம், ஏன்னா இவன் தான் ரொம்ப சர்வசூன்யவாதி. இவன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைபாஷிகன், சௌத்ராந்தகன், யோகாச்சாரன் அப்படி பார்த்தோம். ஆனா சுவாமி இப்படி கண்டிக்கல, சுவாமி கிரமமா தான் கண்டிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஏன் இது மாத்துக்கிறோம்னா பராசர மட்டும் இப்படியா எடுத்திருக்காரு. இதுதான் நமக்கு புரியணும்னா முதல்ல பாத்தியம் சர்வம் சூன்யவாதம் தான் நம்ம கொஞ்சம் சமமா இருக்கும். முதல்ல சமத்தை பார்த்துக்கோம், சமத்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு நேரம் கொண்டு வரும். சர்வம் சூன்யம் மாத்தியம் என்னன்னா அவன் பட்சம் என்ன, சர்வம் சூன்யம், ஞாதாவும் இல்லை, ஞானமும் இல்லை, நியாயமும் இல்லை, மூணுமே இல்லை. ஞாதா, நியாயம், ஞானம் மூணுமே இல்லைன்னா இப்ப இந்த இடத்துல மூணுல யாராரு இப்ப எதை சொன்னான்னு பாத்துருவோம். வைபாஷிகன் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், எதுக்கு காரணம்னா இது புரிஞ்சாதான் மேற்கொண்டு சேர்க்கணும். வைபாஷிகனும் சௌத்ராந்தகனும் அதாவது ரெண்டு பேருமே நியாயமான ஜகத்து உண்டுன்னு ஒத்துட்டு இருக்கான். வைபாஷிகன் முதல் வைபாஷிகன்,
ரெண்டாவது செஷன் சௌத்ராகரன். நியாயமான ஜெகத் உண்டு ஒத்துன்றிருக்கா, ஞானம் மட்டுமே உள்ளதுன்னா. கடைசியாக அதிகமா ரெண்டா அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய யோகாச்சாரன், நியாயமான ஜெகத் இல்லை ஞானம் மட்டுமே அப்படின்னு சொன்னார். அது மூணாவது வந்து யோகாச்சாரன். அடுத்து நாலாவது வந்து மாத்திக மத்தியன் சர்வம் சூன்யன்டான். இப்ப இந்த இந்த ஞானமே எல்லை சூன்யம்னு சொன்னா இல்லையா. இப்ப நாலு பேருமே ஞாதா உடன் ஒத்துருக்கா. நாலு பேர்ல என்னன்னா என்ன அர்த்தம்னா, மூணு பேர் முதல் மூணு பேர் ஞாதானா யாரது ஞாதானா இல்லைன்ட்டா, ஞாதா இல்லைன்ட்டா, நாலு பேர்ல ஞாதா இல்லைன்னு சொல்லிட்டா. ஆனா அதுல நாலு பேர்ல மூணு பேர் ஞானம் ஒன்று ஒத்துக்கிட்டா, நாலு பேருமே ஞாதா ஒத்துக்கிற ஞாதா இல்லை இல்லைன்ட்டா. ஆனா மத்த மூணு பேர்ல மத்த நாலு பேர்ல மூணு பேர் ஞானம் உண்டு, ஆனா அந்த ஞானம் சனிக்கம் இதை ஒத்துருக்கா. ஆனா முதல்ல இருக்கக்கூடிய வைபாஷிகன் பிரத்யட்சத்தை தோன்றுகிறார், நேயம் பிரத்யட்சம்னார். ரெண்டாவது வரக்கூடிய சௌத்ராண்டிகன் அந்த நேயம் அனுமானிக்கம்னார். மூணாவது வரக்கூடிய யோகாச்சாரன் நேயமே இல்லை ஞானம் மட்டுமே. நாலாவது வந்தக்கூடிய அந்த மாத்தியவகன் அந்த ஞானமும் இல்ல சூன்யம், ஞானம் சனிகம் இல்ல சூன்யம். மூணு பேருக்கு தான் சனிகம், ஞானத்துக்கு ஒத்துண்டு ஞானம் சனிகம்னார். நாலாவது வரக்கூடிய மாத்தியவகன் அந்த ஞானமும் இல்லையே சர்வசூன்யவாதம். இப்ப ஒவ்வொரு வாதத்தையும் மூணு அதிகரணத்தால் கடிக்கிறார் பார்த்தோம். அதாவது சமுதாய அதிகரணம், உபலப்தி அதிகரணம், சர்வதா அனுபபத்தி அதிகரணம். ரெண்டாவது அத்தியாயத்திலே ரெண்டாவது மாதத்திலே மூன்றாவது சூத்திரம், நான்காவது சூத்திரம், ஐந்தாவது சூத்திரம். சமுதாய அதிகரணத்தாலே வைபாஷிக சௌத்ராந்திகனையும், உபலப்தி அதிகரணத்தாலே யோகாச்சாரனையும், சர்வதா அனுபபத்தி அதிகரணத்தாலே மாத்தியமிகனையும் கண்டிக்கிறார். இந்த அர்த்தங்கள்தான் நம்ம இப்படி கேட்டுருக்குமே சுவாமி, இதெல்லாம் எப்படி நமக்கே ஒரு மாதிரி அயோமயமா இருக்கு அப்படின்னா, நாலு தடவை கேட்கணும், ஒரு தடவை கேட்டா புரியாது. சீபாஷத்தை ஒரு தடவை கேட்டா புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாலு தடவை கேட்டதான் பண்ணி கேட்டு 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 பண்ணுனா அந்த காலத்துல தான் சொல்றேன், அந்த காலத்துல சீபாஷன் தடவை கிடையாது. சீபாஷன் ஒரு தடவை கால் பண்ண முடியும் இந்த நாட்டிலிருந்தே சித்தம். அந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் நாலு நாலு தடவை கேட்டா, ஏன் மதுராங்க மதுராந்தக சுவாமி ஆகட்டும், உத்தமூர் சுவாமி ஆகட்டும், காப்பங்காடு சுவாமி ஆகட்டும், அல்லது இப்ப இருக்கக்கூடிய வெளிக்கூட வரதாச்சார சுவாமி ஆகட்டும், அதே போல அனந்தராச்சார சுவாமி ஆகட்டும், அவ அல்லா ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் நாலு தடவை காலத்திலும் கேட்டுக்கா. சாமானிய வேலை இதா இருக்கிற புத்தி ஞானத்தின் வைச்சித்திக்கு ஒரு தடவை கேட்டாலே போறோம். ஆனாலும் இவ எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு ஊர் ஊரா போய் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பெரியவாட்ட போய் போய் கேட்டுட்டானா, அவ்வளவு தூரம் துருவமான துர்லபமான அர்த்தங்கள் மனதுல படுறதுக்கு ரொம்ப சமமா இருக்கு. அப்பேற்பட்ட அர்த்தங்கள் கஷ்டப்பட்டு தான் கட்டுருக்கா. நாம ஏதோ ஒரு ஒன்றரை மணி நேரம் வழக்கு போட்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம், உடனே புரிஞ்சுன்றதுக்கு எதுல இருந்தாலும் இப்ப எதுக்கு சுவாமி கேட்கணும்னா, சுவாமி சொல்லியிருக்காரு கேட்கணும்னு பூர்வபட்சி நிச்சயம் கேட்டுதான் ஆகணும் சொல்லியிருக்கோம். அப்ப எனக்கு புரியாதன்னா சுவாமி திருவடியிலேயே நமக்கு பிரதிபக்தி இருந்தா நிச்சயம் புரிஞ்சு ஒரு தடவை கேட்டாலும் புரிஞ்சோம். அப்ப அவளுக்கே நாலு தடவை அவளுக்கு புத்தி வைச்சிட்டு அவ பண்ணியிருக்கா. நமக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் அவ திருவடி படத்தால கிடைக்கிறதுக்குனால வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த பௌத்த மதத்தை தெரிஞ்சபடியால மோட்சம்னு அடியே சொல்ல வரல. சிவாஷத்த பௌத்த மதம் தெரிஞ்ச நாளைக்கு மோட்சமானா, ஏன் விசிட்டாத்வைதத்தை தெரிஞ்சாலே மோட்சம் கிடையாது, அவன் கிருபையாலதான் மோட்சம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது தெரிஞ்சு கொண்டபடியால மோட்சம் கிடையாது. அப்ப தெரிஞ்சுக்கிறமே சுவாமியே, அப்பெல்லாம் இது தெரிஞ்சுக்க வேண்டாமே, அவன் கிருபையால தானே மோட்சம்னா, இதை தெரிஞ்சின்றா தான் அவன் கிருபையால மோட்சம்ன்றதே தெரியும். அதனால தெரிஞ்சுக்கணும். மேலும் சுவாமி என்ன சொல்லியிருக்கார், சீபாஷத்தை ஒரு தடவை வாசின்னு சொல்லியிருக்கார். சீபாஷ ஒரு தடவை வாசின்னு சொல்லியிருக்கார், அதனால நாம கேட்டுக்கிறேன் தர. ஆனா இன்னொரு தடவை கேளுன்னு சொன்னார் தர, அதை புரிஞ்சு அதன்படி நடன்னு அவர் சொல்லவே இல்லை. நல்லவே இல்லை, அது அவர் பண்ணவே இல்லை. சொல்லியிருந்தாலும் நம்ம என்ன ஆயிருக்கும், ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. கேளுன்னு சொன்னார், இதனுடைய முதல் ஆணை அதை புரிஞ்சு கொண்டு அதன்படி நல்ல நட அப்படின்னு சுவாமி சொல்லவே இல்லை. கேளுன்னு ஒரு தடவை சொன்னார் தவிர, அதை புரிஞ்சதா, வாக்கியார்த்தத்துக்கு போனியா, சதஸுக்கு போனியா, இதை தெரிஞ்சின்றியா, அதை தெரிஞ்சியா, இதை எழுதி வச்சியா அப்படின்னு சுவாமிக்கு சொல்லவே இல்லை. ஒரு தடவை கேட்டாலே போறதுன்னா அந்த சுவாமியுடைய திருவள்ள உகப்புக்காக கேட்கற மாதிரி தர. மற்ற எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது ஒரு தடவை துரூபமா இருக்கே சுவாமி, இவ்வளவு குழப்பமா இருக்கேன்னு நம்ம நினைக்க வேண்டாம். கேன்னு சொல்லிருக்கா கேட்டுருவான். அவ தெளிவாலே நாலு தடவை கேட்டிருக்கா, உத்தமர் சுவாமி ஆகட்டும், அனந்தராச்சார சுவாமி ஆகட்டும், காப்பங்கார சுவாமி ஆகட்டும், மதுராந்தக சுவாமி ஆகட்டும், ஏன் வெளிக்குடி வந்தாச்சார சுவாமி ஆகட்டும், இவெல்லாம் எவ்வளவு ஞான வைச்சித்திரி இருந்தாலும் அவள் கேட்டுக்காலன்னா நமக்கு புரிய போறதுன்னா, அவருடைய திருவடி பலத்தால் அபிஷ்டிதாக சுகம்பீரக ராமானுஜ முனேர் விலக ராமானுஜ வளவளன்னு பேச மாட்டார். சுருக்கமா தான் சொல்வார். சுருக்கமா சொன்னாலும் ரெண்டு நிமிஷம் முடிச்சு போயிடலான்னா, ஓஹோன்னு அர்த்தங்கள் உள்ளுக்குள் துருபமான உத்தங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. எதுக்கு சொல்லுவேன்னா, அப்படிப்பட்ட நிலையில் அவருடைய ஆணைக்கு உட்பட்டு கேட்டபடியாலே சுவாமி திருவள்ள உருக்கப்படியால கேட்கிறோம். இந்த நம்பிக்கையில அவன் இருந்துட்டு இப்ப கேக்குறார், நீ சூன்யம்னு சொன்னியே யார பார்த்து,
மாத்தியவர்களை பார்த்து கேட்கிறார், நீ சூன்யம் சர்வம் சூன்யம் எல்லாம் சூன்யம் சொன்னியே அப்படின்னு எல்லாம் சூன்யம்ங்கிற நானும் ஏற்படணுமா வேண்டாமா? அழகா கேட்கிறவன் எல்லாம் சூன்யம் வாஸ்தவம் எல்லாமே சூன்யம் அப்படின்னு ஏற்படணுமா இல்லையா? அப்படின்னு அவன் கண்டிப்பா ஏற்படணும். மாத்தியவன் சொல்ல கண்டிப்பா ஏற்படணும்னா, இப்ப அவன் மதப்படி எல்லாம் சூன்யம் எல்லாம் சூன்யம் என்று நீ சொன்னாயே அது உண்மையா பொய்யான்னு சொல்றது புரியாதா? எல்லாம் சூன்யம் சொன்னியே அந்த எந்த எல்லாம் சூன்யம் சொன்னையே அந்த சொன்மையா அது உண்மையா பொய்யானா? எல்லாம் சூன்யம் என்று அவன் சொன்னதே உண்மையா இருக்கும்னா அப்ப அவன் எல்லாம் சூன்யம் என்று பொய்யாகும் என்றால் எல்லாம் சூன்யம் பொய்யாயிடும். ஏன்னா அதில் ஒன்று உண்மையாயிட்ட, எல்லாம் சூன்யம் என்ற வார்த்தை உண்மையாயிட்ட இல்லையா, அந்த வார்த்தையும் பொய்யாகணும், அப்பதான் எல்லாம் சூன்யம் சூன்யமாகும். நல்லா வச்சுக்கோ சுவாமி என்ன அழகா கேட்கிறா பாருங்க, எல்லாம் சூன்யம்னு சொன்னியே அது உண்மையா பொய்யா? இப்ப எல்லாம் சூன்யம் நீ சொன்னதே உண்மையா இருக்கும்னா அப்ப எல்லாம் சூன்யம் என்று பொய்யாகும் என்ன அதில் ஒன்று உண்மையாயிட்ட கொஞ்சாது. அப்ப சர்வசூன்யம் இல்லையே என்று ஸ்தாபித்து விட்டால் இதுக்குதான் விகல்பம்னு பேரு, இதுக்கு விகல்பம்னு பேரு. இப்படியா அப்படியா இப்படியா அப்படியா மாத்தி மாத்தி கேட்கிறவர்கள் இதுக்கு விகல்பம்னு பேரு. அநேகமா சம்பிரதாயத்துல மூணு பேர் பண்ணிருக்காரு, ஆச்சரியமான ஒரு விஷயம். மூணு பேர் சுவாமி அடிக்கடி சொல்லுவார், இது மூணு பேர் பண்ணிருக்காரு. யாரன்னா சுவாமி எம்பெருமானார் பண்ணிருக்கார், இவர் பண்ணிருக்கார், பராசர பக்தர் அவர் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் வேதாந்த தேசியம் இவா மூணு பேரும் பண்ணிருக்கார். இவெல்லாம் அந்த மூணு மகாச்சாரங்கள் தர்க்க ரீதியா ஸ்தாபிக்கிற நைபுண்ணியம் படைத்தவர்கள். இவர்களுக்கு தர்க்க ரீதியா ஸ்தாபிக்கிற ஆசையே கிடையாது, ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆசையே கிடையாது. ஆனா சுவாமி ஒவ்வொரு அதிகாரம் முடிப்பார், முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு குரல் அழுதுருவார். ஏன் அழறாருன்னா அழுதுருவார், ஏன்னா எங்க பூர்வாச்சாரர்கள் சொன்னான்னு நம்பி அனுபவித்து போறதை விட்டுட்டு தேவையில்லாம உன்னோடு இல்லாத தர்க்கத்தை என்ன அழுத்தி விட்டாயே என்று பொழுதை வீணாக்கி விட்டாயின்னு விடாம சுவாமி தெரிவிப்பார். எதுக்கு சொல்ல வந்தா, இவர்களுக்கு தர்க்கத்தை வைத்துக் கொண்டு வாதம் பண்ணி ஜெயிக்கிற வஜ்ராயங்கள் கிடையாது. ஏன்னா இவர்களுக்கு பூர்வாதாருடைய சிவசக்தி தான் பிரதானமே தவிர தன்னுடைய நெஞ்சில் தோட்டி இவாளை தர்க்கத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய ஞானத்தால ஜெயிக்கிற அபிப்பிராயம் கிடையாது. இருந்தாலும் பூர்வாதாருடைய சிவசக்தி இவன் ஒத்துக்கலையா? எங்க ஆழ்வார் சொன்னார்னா அவளை ஒத்து நான் இதுதான் ஆழ்வார் சொன்னதை ஒத்துக்கணும் கேட்பா இல்லையா? அதற்காகவே தர்க்க ரீதியை ஸ்தாபிக்கிறான தவிர உண்மையிலே தர்க்க ரீதியாக ஸ்தாபிக்கிற நிலையே இவாறு கிடையாது. சுவாமி தேசிகன் பரமத பங்கன்னு ஸ்தாபித்தார், எத்தனையோ பங்கத்தை ஸ்தாபித்தார். இருந்தாலும் அவர் கடைசியா தெரிவிக்கிறதுனா நாதயாமனுகள் சொன்னாம எழுதி விட்டுட்டு இவால ஒரு வர்த்தம் வாதம் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன இந்த மாதிரி எழுதி வச்சு கொழுதை நீதான் கேட்டு அவ சொன்னதை அதான் வேலையார் செய்வனர்கள் வேண்டு வர அவ பூர்வாசரம் என்ன சொன்னாலும் அதை கேட்டு போறது ஒருத்துக்கு என் ஞானத்தை வைத்துக் கொண்டு தர்க்க ரீதியா வாதம் பண்ண விடுவோம். இதுக்கெல்லாம் விகல்பம்னு பேர். இந்த விகல்பம் மூணே பேர் தான் பண்ணிருக்கான். ஒரே விஷயம் சொல்றேன் சுவாமி, இங்க யாதவ பிரகாசத்தை இருக்கச்சே பிரம்மராட்சச ஓட்டினார், ஓட்டினாரா இல்லையா? கேள்வி குருபரம்ல கேள்விப்பட்டான் இல்லையா? யாதவ பிரகாஷ் வந்தா அது ஓட ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார் பிரம்மராட்சம், இவர் ராமானுஜம் வந்ததா போடுவேன் குருபரம்ல சொல்லப்பட்டிருக்கு, ராமானுஜம் வந்ததா போவேன்னு சொல்லிட்டு ஓட்டினார். இப்ப ஓட்டினார்னா ஓட்டி விட்டார். அதே இந்த கிருமிகண்ட சோழனால சிரமப்பட்டார் இல்லையா? இவரை வந்து பிடிச்சிட்டு இவருக்கு சிவாஸ் பரதனம் நாஸ்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இல்லையா? இப்ப அங்க எப்படி ஓட்டினாரோ அதே பிரகாரம் இங்க பண்ணிருக்கலாம் இல்லையா? நான் சொல்றது என்ன புரியுது சார், எதுக்கு என்ன தர்க்க ரீதியா பண்ணி வாதம் பண்ணி அதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். இங்க ஏன் பண்ணல, அங்க ஏன் பண்ணார்னா அங்க யாதவ பிரகாசர் சொன்னாங்கிறதுக்காக பண்ணாரே தவிர தன்னுடைய அபிப்பிராயத்தால பண்ணல. ஆனா இங்க தன்னுடைய அபிப்பிராயத்தை கொடுக்கணும், இவருக்கு அதுக்கு இஷ்டமே இல்லை. என்னவோ பகவத் லீலை, பகவான் மாதிரி இது ஒரு லீலை பண்றான். அந்த லீலைக்காக தான் போறேன் தவிர இந்த கிருமிகண்டத்தோட நான் பார்த்தா இது பண்ணலாமா தானம் பண்ணலாம் பண்ணிருக்கலாம், சுவாமி பண்ணல. ஏன் பண்ணல? அதே போலதான் இங்கும் தர்க்க ரீதியா இவாளுக்கு ஏன் பண்ணான்னா இவா நம்மாழ்வாரியும் பூர்வாதாரம் ஒத்துண்டுதா தர்க்க ரீதி போக வேண்டிய ஒன்று அவசியமே இல்லையா? அதனாலதான்
சீபாஷ்யத்துல சரணாகதி எடுக்கவே இல்லை. கஜத்தை கொடுத்து படிச்சாரணும், சரணாகத்தின் தனியா கொடுத்துக்காரணும். இந்த நவவித கிரந்தத்துல சீபாஷ்யம் முதலா இருந்தாலும் நான் உயர்ந்த கிரந்தமாக கடந்தப்படுகிற கஜத்திலையும் தான். இது சொல்ல வந்தேன்னா அப்ப இந்த தேசிகனும் கண்டிக்கிறா இல்லையா, எதுக்கு சொல்ல வந்தேன்னா அவ்வளவு தூரம் பண்றா இல்லையா. ஆக இவனுக்கு விற்கக்கூடிய உடனே இது விகல்பன்னு பெரிய இப்படியா அப்படியான்னு கேட்கறா இல்லையா. இவன் பாதப்படி பார்த்தா நம்ம தான் ஜெயிக்கணும். எப்படி, நீ உண்மைன்னு ஒத்துருந்தாலும் எங்க மதம் தான் ஜெயிக்கிறது, நீ பொய்ன்னு ஒத்துருந்தாலும் எங்க மதம் தான் இதுக்கு அப்யுத கபவாதம்னு பேரு, அப்யுக கபவாதம்னு பேரு. அப்படின்னா நீ சொல்லும் பட்சத்தை ஒத்துக்கொள்வோம். இப்ப உன் பட்சத்தை நான் கேள்வி கேட்கறது பதில் சொல்லு. நீ கேள்வி கேட்கறான்னா நம்ம கேள்வி கேட்க பதில் சொல்லிட்டே கட்சியே பதில் பண்ணிட்டு ஒவ்வொன்னு சொல்லிட்டே வருவான். ஒவ்வொரு கேள்வியை கேட்ப ஒவ்வொரு பதில் சொல்லிட்டே வருவான். கடைசி பட்சம் வரைச்சே அவனுடைய அடிப்படையுடைய கொள்கைக்கு அவன் சொல்ல பதில் தப்பா போயிடும். சொல்ல முடியாத இதுக்குதான் அனுபபத்தின்னு பேரு, அனுபபத்தின்னு பேரு. இது ராமானுஜர் தேசிய பாஷத்தை காமிக்க போறாரு, நம்ம பார்க்க போறோம் சப்தவித அனுபபத்தின்னு சொல்ல போற. இது வந்து அத்வைத விஷயத்தை காமிக்க போறாரு. நீ சொல்லும் அந்த அத்வைத பட்சத்தை என்ன பண்ணா, நீ சொல்லும் நிலை ஒன்று கொண்டு முரண்பட்டு சேராமல் இருக்கு. உபபத்தின்னா ஒத்துக்கொள்ளுதல், அனுபபத்தின்னா ஒவ்வாமை. உன் மதத்தில் எப்படி ஒவ்வாமை இருக்கிறது நிரூபிக்கிறாரியா. அதே போல இந்த சர்வம் சுனி ஒரு பிரதீதி ஒன்று சொன்னாயே, பிரதீத்தின் ஞானம் நம்பிக்கை, ஒரு பிரதீதி பிரதீத்தின்னு சொன்னாலே அந்த ஞானமான நம்பிக்கை. இந்த சர்வம் சூழ்கிற பிரதீத்தி உண்மையாக இருக்குமானால் எல்லாவற்றையும் நிஷேதிக்கிறது என்று ஒட்டாது, எல்லாத்தையும் தடுறது, எல்லாத்தையும் தடுறதுன்னு சொல்றா இல்லையா, எல்லாத்தையும் தடுறது சர்வம் சூன்யம்ன்றது உண்மை ஒண்ணு இருக்க. ஏன்னா இந்த வாக்கியம் நிஷேதிக்கப்படாம இருக்க. சர்வம் சூன்யம் எல்லாத்தையும் தெரியாச்சு, சர்வம் சூன்யம் தெரியாச்சு. இப்ப நான் சொன்ன வார்த்தை நிச்சயிச்சாச்சா தள்ளியாச்சா, தள்ளலையே. அப்ப ஒண்ணு நிச்சயம் இருக்க, அப்ப சர்வம் சூன்யம் இல்லைன்னு வந்துடுறது. அதனால அதுவும் சேர்ந்தது இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பொருளிலே நான் சொன்ன வார்த்தையும் ஒண்ணு தானே, அதுவும் சேர்ந்தது தானே, அது மட்டும் நிஷேதிக்கப்படாது தெரியா. அதனால எல்லாவற்றையும் நிஷேதிக்கிறேன் சொல்லி சொன்னது தப்பு, அதுல சொன்னார். சரி, ஏன்னா மாத்தியமேகன் வாதமே எல்லாத்தையும் நிஷேதித்து விடணும்னு, நீ இப்படி சொன்னாயே அது உண்மையா, அது உண்மையா, அது உண்மையினால் எல்லாவற்றையும் நிஷேதிக்கணும் சொல்றது நீ தப்பு. மேலும் நீ சொன்ன பிரதீதி இருக்கியா, நீ சொன்ன நம்பிக்கை அந்த நிலை அந்த ஞானம் அது உண்மை அல்ல என்று சொன்னால், சரி நான் சொன்னது உண்மை, உண்மை இல்லை, என்னது சர்வம் சூன்யம் என்ற வார்த்தை உண்மை அல்ல அப்படின்னு வச்சுட்டா, அப்ப நிஜமாக நீ என் பட்சம் தான் பேசுற, நானும் அதை தானே சொல்றேன், ஜெகத்து பிரத்யட்சம் தானே சொல்லிட்டு இருக்கேன், நீ என் பிரதேச பிரத்யட்சம் என்ன என்ன இருக்கு, நான் சொன்ன வார்த்தை உண்மை என்னன்னு இருந்தது என்ன அர்த்தம், ஜெகத் பிரத்யட்சம் இருக்குன்னு அர்த்தம், நான் சொன்னதை தான் நீ சொல்லிட்டு இருக்க. இப்படி சொன்னாலும் நீ சர்வம் சனிக்கம் வார்த்தை சேரல, நீ சரி நீ சொன்ன வார்த்தையை பொய்ன்னு சொன்னா நான் சொன்னதை தான் நீ சொல்லிட்டு இருக்க. அதனால இதுக்கு சொல்ல வந்தா ரெண்டு பட்சமும் எங்கிட்டு தான் சேருது, முன்னாடி போனா முட்டுறது பின்னாடி போனா. அதனால ஆலம்பமே உபாதியே இல்லாம நீ நிஷேதிக்கிறாய், அது இல்லைன்னு கொதிக்கிறாய். அதனால உலகத்துல அத்தியந்தமாக இல்லை என்று சொல்லவே முடியாது. இது இப்ப இங்க உபன்யாசம் நடந்துருக்கு, இங்க உபன்யாசம் நடந்துருக்குன்னா சாமி மூணு நாள் உபன்யாசம் இல்லைன்னு உடைய ஒருத்தர் சொன்னார், உபன்யாசமே இல்லைன்னார் அப்படின்னு அர்த்தம். மூணு நாட்கள் இல்லை, வேறு நாட்கள் இல்லையா, அஞ்சு நாட்கள் இல்லையா, போன மாசம் இல்லையே சுவாமினார், போன மாசம் இது அனைத்தின காலமடிகள் திருப்பாவை உபன்யாசம் இருந்திருக்கலாம், சீபாஷன் இது வேற ஏதாவது திருவாயுமொழி உபன்யாசம் இல்லாம இருந்திருக்கலாம், திருவாயுமொழி உபன்யாசம் இல்லைன்னு சொன்னா திருப்பாவை இருந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது சோத்திர பாடங்கள் இருந்திருக்கலாம், உபன்யாசமே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல சுவாமி இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல என்ன வேலை செயல் இல்லைன்னா திருவேலைக்கல்ல இருந்திருக்கலாம், எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி இல்லை 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 என்று சொல்லிக்கிறியோ அப்ப இருக்குன்னு நீ ஸ்தாபிக்கிற மாதிரி புரியாத, இல்லைன்னு சொல்லும் போதோ இருக்கு இருக்குன்னு சாரு. அதனாலதான், அதனால ஒரு இடத்தை வைத்தோ ஒரு காலத்தை வைத்தோ ஒரு பொருளை வைத்து தான் இல்லைன்னு சொல் ஆகிறத தவிர அத்தியத்தமாக இல்லைன்னு சொல்லவே முடியாதுன்ற சொல்றது புரியாதா. ஒரு இடத்தை வைத்தோ ஒரு பொருளை வைத்தோ ஒரு காலத்தை வைத்து தான் இல்லைன்னு சொல்ல முடியும். இது மூணும் வச்சாச்சுனால சர்வம் சொல்லி வராது. நான் சொல்றது புரியாதா, அடிப்படையில பிடிக்கிறார் பாருங்க. ஒரு இடத்தை வச்சு சொல்ல இங்க இல்லை அப்படின்னா அங்க இருக்குன்னு அர்த்தம், இப்போது இல்லைன்னா நேத்துக்கு இருந்துதான் அர்த்தம். இளம் காலம் பொருள் மூணும், இந்த மூணு இல்லாம ஒரு இடத்தை வைத்தோ ஒரு பொருளை வைத்தோ பொருள் ஒரு புரியத்துக்காக சொன்னாங்க, அதாவது காலத்தை வைத்தோ பொருளை வைத்த பொருள் என்ன அர்த்தம்னா, இந்த இந்த புஸ்தகம் இருக்கு, இது ஒரு பொருள் தானே, இந்த புஸ்தகம் வைக்க உன்யாசம் இல்லைன்னு புஸ்தகம் கிடைச்ச உடனே உன்யாசம் உண்டாருது இல்லையா,
இப்ப உபன்யாசம் எதனால இல்லை? இந்த பொருள் இல்லாதபடியால உபன்யாசம் இல்லை, புரியுதா? அப்ப அதுவும் சேர்றது இல்லையா, பொருளை வைத்தோ காலத்தை வைத்தோ இடத்தை வைத்தோ இல்லைன்னு சொல்ல முடியாம தவிர அத்தியந்தமாக இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு உபாதியே இல்லாம இல்லைன்னு சொல்ல முடியாது, அது நடக்காது. ஒரு காலத்தை வைத்துத்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். சரி, அவன் உடனே புரிஞ்சுட்டான். இவர் இவ்வளவு இருந்தது. இப்ப அடுத்த பட்சம் அவன் சொல்றான், சரி இருக்கட்டும், நான் காரணத்தை பத்தியே சொல்றேன். உபதைரியம் பேச ஆரம்பிச்சுட்டான் மாத்தியமன். காரணத்தை பத்தியே சொன்னான், அத்திர பூதலே கடே நாஸ்தி, இந்த அதாவது இந்த பூமியிலே கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். இல்லைன்னு சொன்னான், பூமியிலே இல்லைன்னு சொல்லலாம். கடோ நாஸ்தி, இப்ப கடோ என்னது? குடம். குடம் இல்லைன்னா, குடம் இல்லைன்னா என்னது? படாக்கா, படக்கா, படம்னா துணி. துணி இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலே இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். புரியுது, புரியுதுக்கா? சொல்ல திருவல்லிக்கையில உற்சவம் இல்லை, அப்பனா காஞ்சிபுரத்துல உற்சவம் உண்டுன்னு தண்ணியே கிடைச்சோம். புரியுதா? திருவங்கத்துல உற்சவம் உண்டு தண்ணியே கிடைச்சோம். அப்ப இங்க இங்க இல்லைன்னு சொன்னாலும் இன்னொன்று ஸ்தாபிக்கிறதுக்கு நிச்சயமா வந்துடும். அப்ப படம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இந்த பூமியிலே இல்லைன்னு சொல்லாமன்னா சொல்ல முடியாது. சொல்லலாம், இப்ப கடன் இல்லைன்னு சொன்னா துணி இருக்குன்னு கிடைக்கிறது இல்லையா? எப்படி வேணாலும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நாம கொஞ்சம் அத்தியந்தமா சொல்லாம இதை கொண்டு அவனை இல்லைன்னு ஸ்தாபிக்கிறோம். இப்படி ஸ்தாபிக்கணும்னா நம்ம வாதத்துக்கு வந்துட்டான். ஏன்னா அத்தியந்தமாக இல்லைன்னு அவனால சொல்ல முடியல. நம்ம இதுன்னு சொன்னோம், ஒரு பொருளை வைத்துக் கொண்டோ இடத்தை வைத்துக் கொண்டோ காலத்தை வைத்துக் கொண்டோ இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம நிரூபிச்சோம்னா அவன் புரிஞ்சுட்டான். வாஸ்து வந்தா ஒரு காரணம் தான் வேணும். சரி, காரணத்தை சொல்லலாம் அப்படி என்ன பண்ணான்னா, எதுவுமே இல்லைன்னு சொல்றதுக்கு வேணாலும் முடியல. அதனால என்ன பண்ணான்னா, நீ சொல்ற வாதத்துக்கு நான் வரேன். அதாவது நியாயமாக ஜெகத்து இன்று இல்லை, இப்போது இல்லை, இங்கு இல்லை அப்படின்னு சொல்றேன்னு ஒரு உபாதியை பண்ணான். நியாயமான ஜெகத்து இங்கு இல்லை, இப்போது இல்லை, இங்கு இல்லை, இன்று இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப உடனே நாம கேட்டோம், அப்படி நிச்சயத்தா என்னன்னு கேட்டான். அப்ப இப்ப யோசித்து பார்க்கணும், என்ன பார்க்கணும்னா, என்ன ஆகும்னா, இந்த பூதத்துல இந்த லோகத்துல கடம் இல்லைன்னா, அதாவது குடம் இல்லைன்னா, குடம் இல்லைன்னா அந்த மடத்துல குடம் இருக்குன்னு அர்த்தம், அந்த மண்டபத்துல இருக்குன்னு அர்த்தம். இங்க குடமே இல்லைன்னா அப்ப அந்த இடத்துல துணி இருக்குன்னு அர்த்தம். இங்க வந்து கல்லே இல்லைன்னா அங்க மண் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எது இல்லை இல்லைன்னு சொல்றியோ அது இல்லைன்னு அர்த்தம் வந்துடுறது. என்ன இந்த இடத்துல இல்லையே, இந்த இடத்துல இல்லையேன்னு. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இல்லையே சுவாமி, அப்படி இல்லையே, நான் இங்கதானே என்ன ஒவ்வொரு தரம் இல்லை இல்லைன்னு சொல்லும் போதும் இன்னொன்ற உண்டு 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 ஸ்தாபிக்கிறான். அதையே தெரியாம என்ன பண்ண பைத்தியகாரமா பேசிட்டு இருக்கான். இந்த இல்லைன்னு சொல்லும் போதே உண்டு ஸ்தாபிக்கப்படுறது நல்லா ஞாபகம் சொல்லும். இல்லைன்னு ஒவ்வொரு தரம் சொல்லும் போதும் இது எது போறனா, 100 தரம் வெயிறேன்னா சிசுபாலம், 100 தரம் வச்சான். ஒவ்வொரு தரம் வெய்யும் போது கண்ணன் பேரை சொல்றானா இல்லையா? சொன்னானா இல்லையா? கண்ணன் திருடன், கண்ணன் சோரன், கண்ணன் கெட்டவன், கண்ணன் ஏதோ பேசிட்டு இருக்கான் இல்லையா? அப்ப அந்த கண்ணன் சப்தம் மட்டும் வாயில வருது இல்லையா? எதுக்காக சொன்னாவன்? கண்ணன் சொல்றதுக்காக சொன்னானா? கண்ணனுடைய வார்த்தை வாயில வரணுக்காது இல்ல, திருடன் தான் முக்கியம். ஆனா யார் திருடன் சொல்லணும்? அந்த பேரை சொல்றான் இல்லையா? அதே போல இவன் இல்லைன்னு சொல்றதுதான் இவனுக்கு ஆசை. அதனால இவனுக்கே தெரியாம உண்டுன்னு ஸ்தாபிக்கப்படுறது இவனுக்கு தெரியல. நான் சொல்றது புரியுதா? உண்டுன்னு தன்னடியே ஸ்தாபிக்கப்படுறாரு. என்ன சொன்னா, இவனுக்கு ஒரு உபாதியோட ஸ்தாபிக்கணும் ஒரு நிலை வந்துருக்கு. வந்த உடனே என்ன பண்ணா, சரி சுவாமி இதை இல்லைன்னு இன்னொன்னு சித்த ஸ்தாபிக்கிறேன்னா, என்ன ஸ்தாபிக்கிறேன்னா, சர்வசூதியமான அதிபட்டி படம் இன்று இல்லை இப்போது இல்லைன்னு சொல்லாதேன்னா. உடனே அது ஒரு திருட்டாந்தம் எடுத்தான். இப்ப இன்று இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு குடம் இருக்கு, குடத்தை உடைச்சேன், குடத்தை உடைச்ச உடனே அந்த குடமே இல்லைன்னு ஆகாது. வச்சுக்கோ, அந்த குடம் உடைச்சா அது உடனே மடக்காகும். மடக்கினது அவட தட்டு வந்துடுறது மடக்காயிருக்கு. அந்த மடக்கை உடைச்சா அது உடனே சர ஆயிடும், சின்ன சின்ன துப்பு தூள் தூளா சர சர ஆயிடும். அந்த சரத்தையும் ஜலத்தை போட்டு நல்லா பிசைஞ்சா களிமண் ஆயிடுது. அந்த களிமண் நல்லா போட்டு பிரிஞ்ச உடனே மறுபடியும் குடமாறுது, மறுபடியும் மடக்காருது, மறுபடியும் இதாகுது. அப்ப எந்த ஒரு வஸ்துவுமே மாறுபாட்டுக்கு உட்படுறதே தவிர அத்தியந்தமா இல்லைன்னு ஆடுறதே கிடையாது. அதனாலதான் அஜித்தும் நித்தியம்னு சொல்றோம். ஆத்மா நித்தியம் சொல்றோம், மாறுதலுக்கு உட்படாதது. பரமாத்மா நித்தியம் சொல்றோம், அதிகாராய சித்தாய நித்தியாய பரமாத்மன். அந்த மூணுமே நித்தியமே தவிர, ஆனா இதுல அஜித் பத்திரனாருது மாறுதா அத்தியந்தமா இல்லேன்னு கிடையாது. இவன் என்ன சொல்றான், இந்த மாறி மாறுவதே தவிர நீ நிஜமா இல்லேன்னு சொல்ல ஆக்க முடியாதுன்னா, சர்வம் சூன்யன புத்தியே இல்ல, அதுவே சூன்யம் நீ சொன்னாயானால் அப்ப எங்களுடைய வைதிக மதம் தான் ஜெயிக்கிறதுன்னு சொன்னார்.
உலகம் சூன்யம் சாதிக்க முடியல. இப்ப சர்வசூன்யத்தை வகை உண்மை இல்லை ஆயிடுச்சு. இப்ப அவன் என்ன சொல்றனா, உலகம் சத்தியம் ஆயிடும், நீ எப்ப நீ இந்த நிலைக்கு வந்துட்டியோ அப்ப இந்த நிலை சொல்ல முடியாதுன்றான். இதுக்கு எது போறான்னா, அவன் என்ன பண்ணா, அப்ப நான் ஒண்ணு பண்றேன்னா மாத்தியமகன், இந்த விஷயம் நல்லா கேட்டுக்கோ, இந்த கொடமை இங்க இருக்குன்னா, இங்க இருக்கனா எப்படி இருக்குன்னு கேட்டோம். இதோ இருக்கேன்னா, இதோ இருக்குன்னா எப்படின்னா, இதோ இருக்க இந்த குடத்தை சொன்னான், இந்த குடத்தை சொன்னான், இந்த குடத்தை சொல்றியான, ஆமா இந்த குடத்தை தான் சொல்றேன்னா, இப்ப இந்த இடத்தை ஒத்துக்கிறியான்னு கேட்டோம். நான் சொல்ல புரியுதா, இந்தன்னு சொல்ற இந்த இடத்தை ஒத்துக்கிறியானு, இப்ப இன்னன்னு இந்த காலத்தை ஒத்துக்கிறானு, இப்ப இன்னன்னு இந்த பொருளை ஒத்துக்கிறியான்னு கேட்டோம். இதுலயே அவனுடைய சர்வசூன்யத்தையும் அடிபட்டு போயிடுச்சு, அடிபடுத்தி போயிட்டு இதுலேயே போயிடுச்சு இல்லையா. இது எது போறன்னு ஒரு திருஷ்டாந்து சொல்லுவார். என்னன்னா, வேடிக்கா ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் வாழ்நாள் முழுதுல பேசிட்டே இருக்கார். அவர் வந்து சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னைக்கு அடி என்கிட்ட வந்து, சுவாமி நான் வந்து நான் ஒரு உண்மையே பேசினாலும் பொய்யே பேசினது கிடையாது அப்படின்னு சொன்னார். நான் திருப்பி கேட்டேன், என்ன சுவாமி உண்மையே பேசினிருக்காரு பொய்யே பேசினது கிடையாதுன்னு. நான் திருப்பி ஒரு வார்த்தை கேட்டேன், உலகத்தை இந்த வரையில் நான் பொய் பேசினதே கிடையாது ஒரு வார்த்தையை தவிர அப்படின்னா, இன்று வரையும் நான் பொய் பேசினதே கிடையாது ஒரு வார்த்தையை, உண்மையைதான் பேசுவேன் ஒரு வார்த்தையை தவிர பொய் பேசினதே கிடையாது அப்படின்னா. கலந்து போயிட்டார். எனக்கு ராத்திரம் தூக்கம் வரல, கேட்டேன் அவர் ஒரு வார்த்தையை தவிர ஒரு வார்த்தையை தவிர நிறைய, என்ன வார்த்தை அந்த வார்த்தை தான் பொய்யான வார்த்தையா, என்ன வார்த்தை என்ன வார்த்தை என்ன வார்த்தைன்னு ராத்திரமா யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு கிடைக்கவே இல்லை, பதிலே கிடைக்கல. அண்ணன் காட்டில் வந்தா, சுவாமி நேற்று நீ ஏதோ சொன்னதே ஒரு வார்த்தையை தவிர நான் எப்பயும் உலகத்தில் பொய்யே சொன்னது கிடையாது சொன்னதே, ஒரு வார்த்தையை சொல்றேன் அப்படின்னு சொன்னதே, என்ன வார்த்தை சொல்லுமேன்னு இப்ப மட்டும் சொன்னேனே, அந்த வார்த்தையை தவிர நான் பொய்யே சொன்னது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் பொய்யே பேசிட்டு இருக்காரு அர்த்தம். இவர் சொன்ன வார்த்தையை தவிர பொய்யே பேசினது கிடையாதுன்னா என்ன அர்த்தம், உலகத்துல மெய்யே பேசினது கிடையாதுன்ற வார்த்தை பொய் அப்படின்னு வந்துருது. அதே போல இவன் சொல்றது என்ன, சர்வம் சூன்யம் சொல்லிட்டு இவன் சொன்ன வார்த்தையும் பொய்ன்னு வந்துருத்தனா அர்த்தம், அதுவே பொய் ஆயிடுது, அதுவே பொய்யாது இல்லையா. இப்ப சூன்யமாக இருக்கிறது ஆகாது இல்லையா, சூன்யம் சத்தியமாக போகும். அதனால அந்த சர்வசூன்யம் வந்து நிற்காதுன்னு, அப்ப எல்லாவற்றையும் உன்னால் நிஷேதிக்க முடியாது, என் மதம் தான் தேகம், சர்வம் சூன்யம் என்ற பொய்யாக இருக்கும், அதுவே சர்வம் எப்பவுமே சர்வம் சூன்யம் இல்லை, எங்களுக்கு மதம் தான் ஜெயிக்கும் தெரிகிறது. கடைசியா மாத்தியம் கண்டிக்கிறார். இப்ப அடுத்து மற்ற மூணு பேரை கண்டிக்கணும், மாத்தியமங்க மறுபடியும் பாக்கிறோம். இப்ப மாத்தியமங்கள் கண்டிச்சாச்சு, மற்ற மூணு பேர்னா வைபாஷிகன் சௌத்ராதிகன் யோகாதன், இவரை கண்டிக்கிறார். இதுல கடைசியில மாத்தியமங்களை சொன்னது எங்க குரு சொன்னதை நான் தான் தைரியமா சொன்னேன், மற்ற பேரெல்லாம் ஒழுங்கா சொல்லல, நான் தான் ரொம்ப நன்னா சொன்னேன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. இந்த தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இவர் என்ன சொன்னார், சர்வம் சூன்யம் சொன்னார். சர்வம் சூன்யம் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையா பொய்யா, இதுதான் சுவாமி கேட்டது. அது உண்மை என்ற பட்சத்துல என்னாகும், சர்வம் சூன்யம் நிற்காது. பொய்யன்ற பட்சத்துல என்ன நிற்கும், அப்பவும் சர்வம் சூன்யவாதம் நிற்காது, ஏன்னா உண்மை ஆயிடுது. இது உண்மையானா என்னது, இந்த சர்வம் சூன்யம் ஒரு இதுல இந்த வார்த்தை தனித்து நிக்கிறது, மற்றதெல்லாம் சூன்யம் ஆயிடுது, இந்த வார்த்தை நிக்கிறது, அப்ப அது சூன்யம் ஆகாம இருக்கிறதுனா சர்வம் சூன்யம் கிடைக்காது. சரி, சர்வம் சூன்யவாதம் உண்மைன்னு பொய்னு வச்சுட்டா, இப்ப பொய்யான சர்வ சூன்யவாதத்தால உண்மையான சர்வ சூன்யவாதம் எப்படி கிடைக்கும், கிடைக்கவே கிடைக்காது, அதான் தெரிவிக்கிறாரு. அதனால இது இது நிரத்தரிக்கப்பட்டது அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப வைபாஷிகன் சௌத்ராந்தகன் யோகாச்சாரன் இந்த மூணு பட்சத்தை பார்க்கணும், மறுபடியும் மாத்தியமங்களை பூர்த்தியா பார்க்கணும், இன்னும் பூர்த்தியா முடியல பார்க்க போறோம். இவன் என்ன பண்றானா, முதல்ல இந்த வைபாஷகனுடைய நிலை என்ன, பரமான்கள் சங்காதமாயினர் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம், இந்த ஆகாசம் கிடையாது. இதுல ஆகாசத்தை வைபாஷம் ஒத்துக்கவே இல்லை. ஏன் ஒத்துக்கலன்னா, அது பிரத்யம் இல்லாத விடியாது. இவன் பிரத்யம் ஒத்துக்குறான் ஒத்துக்குறான் நல்லா ஞாபகம், பிரத்யத்தை ஒத்துண்டான், ஆனா சௌத்ராந்தன் பிரத்யத்தை அனுமானித்து தான் ஒத்துக்கிறான். அதுல எடுத்து நீ வித்தியாசம் தெரிஞ்சு பின்னர் வச்சு சொல்றேன். இவன் பிருத்திவி அணுக்கள் சேர்றது, ஜல ஆகாசம் வந்து அந்த பிருத்திவி அப்பு அணுக்கள் சேர்றது, வாயு அணுக்கள் சேர்றது, அதே போல அக்னியோட அணுக்கள் சேர்ந்து ஒவ்வொன்றும் சேர்ந்து 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 இத்தனையும் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப சிறியதா இருக்கக்கூடிய அணுக்கள் சேர்ந்து சேர்ந்து வாயு ஆறுது, அப்பு அணுக்கள் சேர்ந்து ஜலம் ஆறுது, அதே போல பிருத்திவி அணுக்கள் சேர்ந்து பிருத்திவி ஆறுது. இப்ப அணுக்கள் அத்தனையும் சேர்ந்து சேர்ந்து பூதம் ஆயிடுது. இந்த பூதங்கள் சேர்ந்துதான் இந்திரியங்கள் ஆறுது, இந்திரியங்கள் கூட அநேகமா சரீரங்களை ஏற்படுது, சரீரத்திற்குள்ளே பிரபாகமாக ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானம் தான் ஆத்மா, ஆத்மான்னு தனித்து கிடையாதுன்னு இது யாருடையது, வைபாஷிகனுடையது. பரமாணுக்கள் சேர்க்கையாலே பூதங்களும்
பூதங்களின் சேர்க்கையான இந்திரிய சரீரங்களும் அந்த இந்திரிய சரீரத்துக்குள்ள ஒரு பிரபாக ரூபேன ஒரு ஆத்மா இருக்கிறபடியால் ஆத்மானாவது ஆத்மாவாகிற ஞானம், ஆத்மா கிடையாது ஆத்மாவாகிற ஞானம் இருக்கிறபடியால ஜெகத் உற்பத்திக்கு வழி சொல்லலாம். இது ஏன்னா நாம கேட்டோம், நீ இதெல்லாம் பிரத்யக்ஷம் ஞாதா இல்லேன்னு எப்படி ஜெகத்தை நீ சிட்டிப்பேன்னு கேட்ட. அப்ப சொல்றான் பரமாணு ஜெகத்காரணம், பரமாணு தான் ஜெகத்காரணம். ஏன்னா பரமாணுக்கள் சேர்றது, சேர்ந்த உடனே என்ன ஆகுது, அது சேர்ந்து சேர்ந்து பூதங்கள் ஆகுது, பூதங்கள் சேர்ந்து வழியால இந்திரியங்கள் ஆகுது, இந்திரியங்களுக்குள்ளே பிரபாக ரூபேன பிரபாகனம் எப்பவுமே இருந்துட்டு போகும், ஒரு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தால உற்பத்தி வைஷல்யதான். அதே சமயத்துல ஞாதா ஒருத்தர் இல்ல நினைஞ்ச வச்சுக்கோ, ஜீவாத்மா கிடையாது, இதத்தான் நம்பி ரொம்ப ஆசியமா இல்லை. வீட்டுல ஜெகத் பிரத்யக்ஷம் சித்தமாய் அவருடைய விஷய ஞானமும் க்ஷணிக்கம், இந்த ஜெகத்தை பற்றி தெரிஞ்சு கொடுக்கிற ஞானமும் இருக்கே அந்த ஞானமும் க்ஷணிக்கம், போன நிமிஷம் இருக்க ஞானம் கிடையாது. இதனை யார் சொல்றா, வைபாஷிகன். இப்ப நம்ம மாத்திய பக்கம் பட்சம் முடிச்சுட்டோம், வைபா மறுபடியும் மாத்திய, ஏன்னா எதுக்கு போது மாத்திய பக்கம் பட்சம் முதல்ல சொன்னேன்னா அந்த மாத்திய பக்கம் பட்சம் தெரிஞ்சாதான் நமக்கு முதல்ல சுலபமா புரியும். அதுக்கப்புறம் இங்க வந்து வச்சுக்க இது கொஞ்சம் சமமா இருக்கிற மாதிரி தோணும். அதை சொல்லிட்டோன்னு ஓ நம்ம புரிஞ்சிருக்கேன் சுவாமி, இந்த வார்த்தையை புரியறதே உண்மைன்னா அப்போ அடிபடுறது, பொய்ன்னு சொன்னா அடிபடுறது இல்லையா, அதெல்லாம் அதை முதல்ல எடுத்தோம். இப்ப என்ன சொல்றாருன்னா இந்த நிலை இருக்கே எதுன்னு ஜெகத் பிரத்யட்ச சித்தமாய் அவருடைய விஷய ஞானமும் சனிக்கம், இந்த ஜெகத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கிற ஞானம் இருக்கே அந்த ஞானம் சனிக்கம்னா போன நிமிஷம் இருக்கக்கூடிய ஞானம் இந்த நிமிஷம் இருக்காது, அப்படிப்பட்ட ஞானம் இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தை ஸ்திரம்னு நினைச்சா சம்சாரம், ஜெகத்தை ஸ்திரம்னா ஜெகத் ரொம்ப நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்கு ஸ்திரமா இருக்குன்னு நினைச்சா சம்சாரம், சரி ஜெகத் சனிக்கம் என்று புரிஞ்சு கொண்டா அதுவே மோட்சம். இவரு மோட்சம் எதுன்னா ஜெகத் சனிகம், சனிகம் தான் என்னது, புத்தி மாறிண்டே இருக்கணும், ஞானம் மாறிண்டே இருக்கணும், மாறிண்டே இருந்தா அதுவே உங்களுக்கு தான் வைபாஷிகன் பட்சம், அதாவது முதல் சிஷ்யம் பட்சம். அடுத்து அந்த சௌத்ராத்துக்கு என்ன சொல்லலாம், ஜெகத் உண்டுன்னு ஒத்துட்டான், ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய வைபாஷிகனுக்கும் பிரத்யக்ஷம் ஜெகத்தை ஒத்துக்கிறான், ஆனா ரெண்டாவது வந்து சௌத்ராந்திகன் அதை மாத்திரான். நம்முடைய சம்பிரதாயத்துல குரு சிஷ்ய விரோதமே கிடையாது, ஆனா இவ மாத்திரா என்ன மாத்திரானா அனுமானித்தபடியாக தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாலே, என்ன அனுமானம்னா நீ பிரத்யக்ஷம் சொல்லிட்ட ஞானம் சனிக்கன்னு சொன்ன என்னவா என்னவா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க முடியாத, ஏன்னா பிரத்யட்சத்தை பிரத்யட்சம் நித்தியமா இருந்தாதுன்னா தெரிஞ்சுக்க முடியும், பிரத்யட்சம் நித்தியம் இல்லையே, நித்தியம் இல்லையா அப்படி முன்னா வாதம் வைக்கிற மாதிரி, நித்தியம் இல்லையா அப்படியே அறியக்கூடிய ஞானம் நித்தியமாக இருந்தாதான் பிரத்யட்சம் சொல்ல வேண்டும், எப்ப அறியக்கூடிய ஞானம் நித்தியம் இல்லையோ இப்ப ஞானம் சனிக்கணும் ஆனபடியால ஜெகத்தை பிரத்யக்ஷமாக அறிய முடியாது, அனுமானத்தை தான் அறிய முடியும், அது எதனால நம்ம பாத்துட்டோம் அறிய முடியும்னா. இப்ப இந்த இடத்துல தூண் இருக்குன்னா தூணுன்னு தெரிய முடியாது, தூணுங்கிற ஞானம் இருக்கு நிமிஷமா போயிடுது, இது பிரத்யக்ஷமா உண்டுன்னு எப்படி ஸ்தாபிக்கணும்னு சொன்னா ஸ்தாபிக்க முடியாதுன்றான். இந்த நிமிஷத்தை பார்த்ததுன்னா பார்த்தவன அந்த ஞானம் சனிக்க போயிடுது, ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுச்சுன்னா அதனால் பிரத்யக்ஷமான ஜெகத்தை ஸ்தாபிக்க கட்டப்படணும், அதனால ஸ்தாபிக்க முடியாது அப்படின்னு நாம அதை மட்டும் கேட்டோம். சரி சுவாமி அனுமானத்தின் எப்படி நீ ஸ்தாபிப்பேன்னு கேட்டோம், பிரத்யட்சம் தான் ஸ்தாபிக்கிறத தன்னை பார்த்து இருக்கணும், அனுமானத்தால எப்படி ஸ்தாபிப்பேன்னு நம்ம யாரை கேட்டோம், சௌத்ராந்திகன் வைபாஷம் முடிச்சாச்சு எப்படி ஸ்தாபிக்கலாம்னு கேட்டோம். உடனே அவன் சொன்னான் ஆசியமா சொன்னான், இந்த தூண் இருக்கே தூணை பார்த்தோம், தூண் எப்படி இருக்கு, தூண் கருப்பா இருக்கு, தூணுக்கு மேல உயரமா இருக்கு, அது கீழே ஏதோ போட்டுருக்கா மேல ஏதோ கூண் மாதிரி போட்டுருக்கா இதெல்லாம் இருக்குன்னு தெரியாது, தூணை பார்த்துட்டேன் நினைச்சிட்டேன், உடனே அது இத்தோடு சேர்ந்து தோன்றது, அதாவது தூண் தெரியறது அந்த தூண் அப்படியே மனசுல படுறது, மனசுல பட்ட உடனே அந்த தூண்ல இருக்கக்கூடிய ஆகாரங்களை அந்த மனசுல வந்துடுச்சு, மனசுல வந்துடுது, அந்த மனசுல வந்த உடனே இதை வந்து நான் ஆத்துக்கு போன உடனே இதை தூணை பிரத்யக்ஷமா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறது இல்லை, தூண் இப்படி இருந்தது இப்படி இருந்தது அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன், ஏன் அனுமானிக்கிறேன்னா எனக்குதான் அப்பவே ஞானம் போயிட்டேன், ஞானம் சனிக்கம் நல்லா ஞாபகம், இதனாலதான் இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஞானம் சனிக்கம்னா என்ன அர்த்தம்னா அந்த ஞானம் அடுத்த சனத்தை அந்த ஞானம் போயிடுது இல்லையா, இப்ப போயிடுத்துனாலே நான் வெளியில போனதுக்கு அப்புறம் என் கண்ண தூண் தெரியாது, தெரியாதபடியா தெரிஞ்சுட்டேன் ஜெகத் சனிக்கம் என்று உடனே அடுத்து போயிடணும், அதை பார்த்தோன்னு என் புத்தி என்ன பண்றதுன்னா இந்த தூண் என்கிற புத்தி, குடம் என்கிற புத்தி, புத்தகம் என்கிற புத்தி, இவையெல்லாம் என்னுடைய புத்தியில வந்துடுறது, இதெல்லாம் தனித்தனியா இருக்கு, தூண் என்கிற புத்தி தனியா இருக்கு, குடம் என்கிற புத்தி தனியா இருக்கு, இதின் தூண் என்கிற ஞானம் தனியா இருக்கு, இது புத்தகம் என்கிற ஞானம் தனியா இருக்கு, அந்தந்த வஸ்துக்கு தகுந்தாப்பட என் புத்தியில இருக்கிறது இல்லையா, ஈர்த்தவன புத்தகத்தை தூணு நான் நினைக்கிறது இல்ல, குடத்தை தூணுன்னு நினைக்கிறது இல்ல, என்னுடைய புத்தியில் வெவ்வேறு விதமாக படுகிறபடியால் சௌத்ராந்திகன் என்ன செய்கிறான்னா
அந்த பிரத்யட்சமா தெரியாத அர்த்தம் எடுத்துக்கிறார். தெரிகிற வஸ்து என் புடியில புத்தியில வெவ்வேறு பதவா படுறதான். என்ன ஞாபகம் வச்சுக்கோ, இவன் சொல்றதுக்கு என்ன காரணம் சொல்றான்னா, பிரியத்து சொல்றேன், ஒரு சேவை பார்த்துட்டே இருக்கேன், ராமன் தெரியாது எனக்கு. ரெண்டு நிமிஷம் ஆனவுடனே ராமன் இல்லையே, இவர் விஜயராகவன் ஆச்சு, இவர் பாபு சார் ஆச்சு அப்படின்னு தோன்றது. நீங்க அப்படிதான் இருக்காரு, என் புத்தியில வெவ்வேறு விதமா தோன்றது, அதான் கணிக்கம். நான் உடனே விஜயராகவன் மாத்திடுறேன், உடனே பாபுன்னு மாத்திடுறேன், என்னன்னா என் புத்தியில வெவ்வேறு விதமா தோன்றது. அப்ப என்ன ஆறுது, பிரத்யட்சமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. உடனே அனுமானிக்கிறேன், ஓ அன்னைக்கு பார்த்தேன், அன்னைக்கு பார்த்தேன், அவர் தானே இவரு அப்படின்னு அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன். இந்த மூக்கை சுத்தி தொடறான். நான் சொல்றது புரியுத, ஏன் இதை பண்றான்னா, இவன் பிரத்யட்சத்தை ஒத்துக்கிறதுக்கு இவனுக்கு நிலை இல்லை. ஏன்னா ஞானம் கணிக்கமானபடியால பிரத்யட்சத்தை ஒத்துக்க முடியாது. அப்ப பிரத்யட்சத்தை இல்லை ஆக்கணும், பிரத்யட்சத்தை இல்லை ஆகணும்னு நேரடியா ராமன ராமன் சொல்ல முடியாது. அனுமானித்தன என்ன ஆறுது, என் புத்தியில மாற்றம் ஏற்பட்டாதான் அனுமானிக்க முடியும். புத்தியில மாற்றம் ஏற்பட அனுமானிக்க முடியும். இப்ப என்னுடைய புத்தியில மாற்றம் ஏற்படுறது, புத்தியில மாற்றம் ஏற்பட்ட உடனே ஓ இவர் வந்து ராமன் அனுமானிக்கிறேன், இவர் இவர் விஜயராகவன் இல்ல, இவர் பாபு சார் இல்ல, ராமன் அனுமானிக்கிறேன் அப்படின்னு தெரிகிறார். ஏன்னா இதெல்லாம் கணிக்கம் என்று சொல்வதற்கு உண்டு விலை, தலையை சுத்தி முகத்து வர்றா போல தெரியா. இப்ப என் புத்தியில தூண் வேறா படுறது, பசு வேறா படுறது, பால் வேறா படுறது. அதனால பாலும் தூணும் பாபுசாரும் அதே போல ராமனும் அதே போல அங்க இருக்கக்கூடிய இவரம் வேங்கடகிருஷ்ணனும் தனித்தனியா தான் இருக்கணும். அதனால இவர் ராமனா தான் இருக்கணும்னு நான் அனுமானிக்கிறேன். புரியுது, ராமனை பிரத்யட்சமா பார்த்து நான் சொல்லல, ஏன்னா என்னுடைய ஞானம் சனிக்கமான ராமன். அப்ப அனுமானத்தை வைத்துக் கொண்டு தாவித்தான், புத்தியின் வேறுபாட்டாலே அனுமானிக்கிறான் தான் முக்கியம். பிரத்யட்சமா பார்த்து இல்ல, புத்தியின் வேறுபாட்டால் அப்ப தாபிக்கிறான் இல்லையா, ஆக அனுமானித்தான். இப்ப ஜெகத்தை தெரிஞ்சுக்கணும்னா இது எப்படி தெரிஞ்சுக்கிறான், அனுமானிக்க அனுமானிக்க ஜெகத்து, அவன் பிரத்யட்சம் சொல்லிட்டான். இது ரெண்டாவது பட்சம், ஆச்சரியமான சௌத்ர சௌத்ராந்தியோட பட்சம். மூணாவது அதிகாரம் யோகாச்சாரம். அவர் என்ன சொன்னார், முடிச்சு சேர்த்து கவுண்டர் பண்றேன். மூணாவது யோகாச்சாரம் என்ன பண்றான், எங்க பெரியவர் ஒன்று சொன்னார், ஜெகத்து விஷயம் எதுக்காக ஜெகத்தை ஒத்துக்கணும், அதற்கு மேல சிரமப்பட்டு அது அனுமானம் எதுக்காக சொல்லணும், அதையே இல்லையா ஆக்கலாம், ஏன் சுத்தி 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 அனுமானம் சொல்ல, அதுல அதே இல்லையாமே, ஜெகத்தையும் இல்லைன்னு ஆகிட்டேன்னா புத்தி விசித்திரமா இருக்கு, சில வஸ்துக்கள் தெரியுது இல்லையா, அதெல்லாம் எப்படி ஸ்தாபிப்பாய் இன்னும் நான் கேட்கப்பா. மிக ஆச்சரியமாக திருத்தாந்தோம் ஏதோ இந்த சௌத்ராந்திக்கனே, சுவாமி புத்தி விசித்திரமா இருக்குன்னு சொன்னீங்க, புத்தி விசித்திரமா இருக்குன்னு எப்படி ஸ்தாபிப்பா அப்படின்னு சொல்லுங்க. மூணாவது அதிகாரம் சோத்திரங்க என்னதுன்னா, புத்தியை வைத்துக் கொண்டு தூண் நான் பார்க்கல, இது புத்தி, இது எப்போதும் புத்தி, இது தூண் சேர்ந்துதான் இருக்கும். புரியுங்க, இப்ப நம்ம என்ன தெரியும், முதல் நிலை இரண்டாம் நிலை மூணாம் நிலை. முதல் நிலை வைபாஷிகன், ஜெகத் பிரத்யம் சொன்னான். இரண்டாம் நிலை யோகாச்சாரன், ஜெகத் பிரத்யம் இல்லை அனுமானிகள் சொன்னான். ரெண்டாவது சௌத்ராந்திகன், சௌத்ராந்திகன் ஜெகத் பிரத்யம் இல்லை அனுமானிகள் சொன்னான். மூணாவது யோகாச்சாரம் என்ன சொன்னா, அந்த ஜெகத்தும் மித்யா இல்லைன்னா. இப்ப அதுதான் நம்ம பார்த்துருக்கோம், சௌத்ராந்திக விஷயம் பார்த்துருக்கோம், ஏன்னா அனுமானிக்க விஷயம் பார்த்துட்டாச்சு. இப்ப மூணாவதாக இருக்கக்கூடிய யோகாச்சார நிலையை பார்த்துட்டுருக்கோம். அவன் என்ன சொல்றான், நம்ம கேட்டோம், அவன் என்ன சொல்றான், இந்த ஜெகத்தே இல்லைன்றான். இவன் ஜெகத்தை ஒத்துண்டா, பிரத்யம் சொன்னா வைபாஷிகன், அனுமானிக்கன் சொன்னா சௌத்ராந்திகன், இவன் அந்த ஜெகத்தே இல்லைன்றான். நான் சொன்னேன், ஜெகத்தை எப்படி நீ இல்லைன்னு சொன்ன, ஜெக அவன் சொல்றான், இந்த தூணை பார்த்து ஏனும், ஜெகத்துக்கு திருஷ்டாந்தம் ஜெகத்துக்கு தூண் வச்சுப்போம், தூணை பார்த்து ஏனும், தூணை பார்த்த உடனே அந்த தூண் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, ஞானமும் நியாயமும் பிரித்தே இருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஒரு வஸ்துவை பார்க்குறேன்னா இந்த வஸ்துக்குள்ளே அந்த என்னுடைய ஞானம் சேர்த்தா தான் என்னால் பார்க்க முடியும், இதெல்லாம் பார்க்கவும் முடியாது. நியாயமான நான் எப்போதும் புத்தியை விட்டு பிரியவே முடியாது, ஏன்னா பிரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. நியாயம்னா யாரு, ஒரு வஸ்து, ஞானமுடையவன் நான், ஞாத்தா நான். இப்ப நான் பார்த்து இந்த ஞாத்தா நாம சொல்லிட்டு இருக்கோம், அவன் ஞாத்தா ஒத்துக்கல, அதுவும் இல்லக்கா, அவன் ஞானம் மட்டும்தான் ஒத்துட்டுக்கா. சரி, நம்ம ஞானத்தை வச்சுக்கோ, ஞானம் நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு வஸ்து பார்த்துட்டு இருக்கச்சு, என்னுடைய ஞானத்தால பார்த்துட்டு இருக்கச்சு, நியாயமான அந்த வஸ்துவை பாக்குறேன், அந்த நியாயமான அந்த வஸ்துவும் ஞானமான என்னுடைய நிலையும் ரெண்டும் சேர்ந்தே இருந்தா தான் என்னால கிரகிக்க முடியும், சேர்ந்து இல்லைன்னா கிரகிக்கவே முடியாது. நமக்கு தோணும், என்ன சுவாமி புத்தி நம்ம இடத்துல இருக்கு, தூண் அங்க இருக்கு, எப்படி அப்படின்னா
அந்த மாதிரி தப்பா பேசக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவன் சொல்ற ஆச்சரியமான விஷயம், நம்ம அதை ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்னா, இப்ப இந்த இடத்துல இப்ப அடிய இங்க வரணும், இங்க வரணும்னால இந்த வழி எனக்கு பூர்ணமா என்னுடைய புத்தியில கெட்டினா தான் அந்த வழியை பிடிச்சிட்டு வருவேன். அப்ப அந்த வழியும் என் புத்தியும் ரெண்டு ஒன்னா இருக்கணும், ஒன்று சேர்ந்தாத்தான் வர முடியும். புரியுதா? இல்லைன்னா வர முடியுமா? வரவே முடியாது. நமக்கு என்ன தோணும்னா, புத்தி வேற இடத்துல இருக்கு, தூணு வேற இடத்துல இருக்கு. புத்தியும் தூணு ரெண்டு ஒன்னானா இந்த மாதிரி தப்பாலாம் நினைக்கப்படாது. புத்தியும் தூணு ரெண்டு ஒண்ணுதான். ஏன்னா அந்த தூணுடைய நிலைய அளவுக்கு புத்தி கிட்ட வந்தா சேர்ந்தா தான் அந்த தூண்ல என்னென்ன இருக்குன்னு இந்த புத்தி கிரகிக்கும். இல்லைன்னா கிரகிக்கவே முடியாது. இவன் என்ன சொல்றான், இந்த லோகம் நியாயம் அது யோகாச்சாரம் ரொம்ப ஆசையமா தெரிவிக்கிற பதம், அதாவது நல்ல தற்கரிய நிரூபிக்கிற பதம். லோகம் நியாயம், அந்த லோகத்தை நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னா என் புத்தி அங்க போனமோனும் லோகத்துக்கு. அப்ப லோகம் புத்தி ரெண்டு ஒன்னா சேர்ந்துக்கணும். ரெண்டு ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு லோகத்தை தனியா ஒத்துக்கணும்? என் புத்தியே லோகம். அப்ப என்ன நியாயமே வேண்டாமே. புரியறதா? 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 இது என்ன பாத்துக்கோ, இதுக்கு முன்னாடி சொன்னவனுக்கும் இவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதும் என்ன சொன்னா, புத்தியின் வேறுபாடு தான் சொன்னான். யார் சௌத்ராந்திக்கு என்ன சொன்னா, புத்தியின் வேறுபாட்டாலே அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான்னா, புத்தியின் வேறுபாடு தான், ஆனா எப்படிப்பட்ட வேறுபாடு, என் புத்தியே அது. அதனால அது தனித்து சொல்ல வேண்டாம். அதனால அது தனித்து சொல்ல வேண்டாம். அந்த லோகம் என் புத்திக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கோ. லோகம் தனித்து சொல்லாத. இப்படி இருந்தா அவன் ஏன் லோகம் இல்லைன்றான்? என் நியாயமும் சனிக்கம் சொன்னது, என் நியாயம் இல்லைன்னு சொன்னது எதுக்கு? என்ன காரணம்னா, அந்த நியாயம் புத்திக்கு வந்துருத்து, ஞானத்துக்கு வந்துருத்து. எப்ப ஞானத்துக்கு வந்துக்கோ, அதுக்கு எதுக்காக தனிச்சு சொல்லணும்? இப்ப நாம கேட்டோம் இல்லையா, சொன்ன அந்த நியாயம் நானும் வேறு தானே, என் புத்தி வேற வேறுன்னு சொல்ல முடியாது. நான் அதான் முதலே கழிச்சேன். அந்த மாதிரி நம்ம தப்பா பேசக்கூடாது. ஏன்னா அந்த நியாயத்தோடு நம்ம கலந்து புத்தியும் கலந்தாத்தான் நியாயத்துடைய நிலை பூர்ணமா நம்ம புத்திக்கு ஏற்படும். இல்லைன்னா ஏற்படவே ஏற்படாது. பிரியத்துக்காக சொல்றேன். அப்படி என் சீரங்க போய் பங்குத்துல சேவிக்கணும். சேவிக்கணும்னால அங்க பெருமாள் இதாகிறது, சேர்த்தி ஆக போறது, திருமஞ்சன் ஆக போறது, கத்தியத்தின் ஆக போறது அப்படின்னு அந்த புத்தி அங்க போயிடணும். அதோட இணையணும். இறைஞ்சாத்தான் என்ன ஆகும், எனக்கு அந்த நிலை ஏற்படும். இப்ப இவன் என்ன சொல்றான், இணைஞ்சிருத்தோம்னா அதுக்கப்புறம் ஏன் கத்தியத்தின் மண்டபம், அதுக்கப்புறம் பங்கு உத்தரம், அதுக்கப்புறம் எதுக்கு சேர்த்தி? தேவையே இல்லை, எல்லாம் புத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கோ. அது கிடையாது சொல்றது தெரியுங்க. எவ்வளவு அழகா வாதத்து வச்சிருக்கான் பாருங்க. அதான் சொல்றேன். அப்ப இந்த ஞானத்திலேயே அத்தனையும் உண்டுன்னு வச்சுக்கோ. நான் தூண் தூணாக இல்ல, அந்த தூண் என் ஞானத்தில் உண்டு. புரியுது? அந்த ஞானத்தில் உண்டு. அதை பூனை பூனையா இல்ல, அந்த பூனை என் ஞானத்தில் உண்டு. அது நாய் நாயா இல்ல, அது என் ஞானத்தில் உண்டு. யானை யானையாக இல்ல, அது என் ஞானத்தில் உண்டு. எத்தையுமே இல்லை, நீ எதையும் ஒத்துக்கொள்ள தேவையில்லை. நீயே இருப்பதற்கு மேலே இருப்பதற்கு வித்தியாசம் தெரிஞ்சு. இப்ப மேல சொன்னதுக்கு கீழே சொன்னதுக்கு வித்தியாசம் பார்க்கணும். மேல சொன்னவன் புத்தியின் வேறுபாட்டா சொன்னான், கீழே சொன்னவன் ஆனா இருப்பதை என் புத்தி கிரகிக்கிறதுன்னு புத்தி வெவ்வேறாக கிரகிக்கிறபடியால் வெவ்வேறாக அனுமானிக்கிறேன். நான் மேல சொன்னதுன்னு இருக்குது, இருக்குது ஒத்துட்டான். ஆனா என் புத்தி வெவ்வேறாக கிரகிக்கிறபடியால் இப்ப முதல்ல சொன்னதையும் முறிந்து பார்த்தலாம். முதல்ல சொன்னவன் வைபாஷிகன் பிரத்யக்ஷம் சொன்னான், அதனால அவன் ஒன்றுக்கே போக முடியாது. பிரத்யக்ஷம் சொன்ன முடியாத அவனை கொண்டு இதில் சேர்க்க முடியாது. பிரத்யக்ஷம் நாம ஒத்துக்க போறோம், அதுல கிடையாது. ஞானம் சனி கூட்டுறோம், மூணு பேரும் ஞானம் சனி கூட்டம், ஞானத்துக்கு நம்ம போக வேண்டாம். அடுத்து இப்ப அனுமானிக்க ஒருவருடைய நிலைக்கும் தான் யோகாச்சாரம், அதாவது சௌத்ராந்தக்கனுக்கும் யோகாச்சாரம் இப்ப நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல சொன்ன வைபாஷிகம் பிரத்யக்ஷம் சொன்னபடியாலே வைபாஷிகனோடு வாழ வச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரத்யக்ஷம் சொன்னாலும் நம்ப போறோம், அவன் உண்டுன்னு ஒத்துட்டான். அதனால அதை பத்தி நமக்கு விசாரணை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இவன் அனுமானிக்கச்ச நம்ம விசாரம் பண்ணி ஆகணும். இவன் இல்லைன்னு சொல்றச்சும் விசாரம் பண்ணி ஆகணும். இப்ப அனுமானிக்கத்துக்கும் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம வித்தியாசம் பார்த்துருக்கோம். அவ அனுமானிக்க எதனால அனுமானம் சொன்னா, என்னுடைய புத்தி, என்னுடைய புத்தி வெவ்வேறாக அனுமானிக்கிறது. எப்படி அருமையா இருக்கிறது? என்னது இருப்பதை என் புத்தி கிரகிக்கிறது. என்ன இருக்கிறது, எப்படி இருக்கும் அந்த இருக்கிற கிரகிக்கிறது. கிரகிக்கிறபடியே என் புத்தியின் வைச்சித்திரத்தால இது இருக்கு, இது இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதனால அனுமானிக்கிறேன்னு சொன்னான். ஆனா இது மூணாவது சொல்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, இல்ல சுவாமி என் புத்தி வைச்சித்திரியம், அந்த புத்தியில எனக்கு வந்துடுச்சு. எப்ப வந்துட்டோ அதை நான் தனித்தே பார்க்கல, எங்கிட்டே இருக்கு, எங்கிட்டே இருக்கு. அதனால அது தனித்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு. ஆக முதல்ல வைபாஷியனை பார்த்திருக்கோம், அடுத்து சௌத்ராந்திக பார்த்தோம்,
இப்ப யோகாதாரணம் கடைசியா வந்தவன் மாத்தியமிகன். இவ ஏன்னா முதல்ல அதை எடுத்துட்டு மறுபடியும் சொல்றதுக்கு என்ன காரணம், இதான் காரணம். மாத்தியமிகன் என்னன்னா சர்வசூன்யவாதி. இவர் என்ன சொன்னார்னா, இது இத்தனையும் தேவையில்லை சுவாமி, அழகான ஒரு வார்த்தை எடுத்தார். என்ன வாதம்னா, உலகம் அத்தியம் சூன்யம், உலகம் சூன்யம் இல்லை இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்கிய, நீ தான் நிரூபியன்னு அவளை கேட்கறான். நீ எப்படின்னா புரியா சொல்ற, லோகம் சூன்யம் அவன் சொல்லிருக்கான், எல்லாமே சூன்யம் தான். நம்ம சூன்யம் இல்லை லோகம் பிரத்யக்ஷம் சொன்னோம், லோகம் பிரத்யக்ஷம்னா நீ தான் நிரூபியன்னு சொல்றான். நம்மள கேட்கறான் இது எது போறேன்னா, நம்ம ஊர்ல எல்லாம் ஏதாவது வழக்கு போட்டால்னா, யார் வழக்கு போட்டுட்டா, யார் கூட தப்பா வழக்கு போட்டுருக்காங்க, தப்பா வழக்கு போட்டிருந்தானா, இது என்னுடைய இந்த தப்பு இல்லைன்னு யார் மேல போட்டுக்கோமோ அவ தான் நிரூபிக்கணும். ஆனா வெளிநாட்டுல அப்படி கிடையாது, யார் போட்டுட்டாலோ போட்டவதான் இவர்கிட்ட இந்த குற்றம் இருக்குன்னு வரணும். நம்ம ஊர்ல குற்றம் இல்லைன்னு நம்ம நிரூபிக்கணும், இது நம்ம ஊர்ல. அந்த ஊர்ல அப்படி கிடையாது, இவர் குற்றம் உடையவர் நிரூபித்தாதான் உங்க குற்றமே எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல நான் குற்றம் அற்றவன் நிரூபிக்கணும். அதே போல நீ என்ன சொல்லிட்டு இருக்க, லோகம் சர்வசூன்யம் இல்லே சொல்லிருக்க, நீ நிரூபியன்ற, நீ நிரூபிய சர்வசூன்யம் இல்லைன்னா நீ சாதிக்க வேண்டாம், சாதிக்கலாம் என்ன. அப்ப நாம சொன்னோம், இல்லாததுலேருந்து இல்லாதது உருவாகும், இருக்கிறதுலேருந்து இருக்கிறது உருவாகும் நம்ம ஆரம்பிச்சோம். ரொம்ப நல்லா வாதம் பண்ணார். இல்லாத அதாவது இல்லாததுலேருந்து இருக்கிறத சாதிக்க வேணும்னா நிச்சயமா முடியாது, இல்லாததுலேருந்து இல்லாததான் உருவாகும், இருக்கிறதுலேருந்து இருக்கிறது உருவாகணும். இப்ப இந்த ரெண்டு வஸ்து, ஒரு வஸ்து இதுதான் வழி. அதாவது ஒரு வஸ்து உருவாருதுன்னா, ஒரு வஸ்து உருவாருதுன்னா, இது இருக்கு, இது இருக்குன்னு சொன்னா, இந்த காகிதம் இருக்கு, காகிதம் இருக்குன்னா, இது இல்லாதது காகிதம் உருவாச்சுன்னு சொன்னா, அல்லது இருக்கிறது காகிதம் உருவாச்சுன்னு சொன்னா, இதுன்னா இல்ல இல்ல சுவாமி, இருக்கிறது தான் காகிதம் உருவாது, இல்லாதது காகிதம் உருவாகவே ஆகாது வாஸ்தவம் தான். சரி, அப்ப இப்ப இல்லாதது இல்லாததான் உருவாகும், தவிர இருக்கிறது உருவாகாது. இல்லாத சூன்யத்திலிருந்து இல்லாத சூன்யம் தான் உண்டாகும், அதனால் உண்டாகாது என்றான் சர்வசூன்யவாதம். இல்லாத சூன்யத்திலிருந்து என்ன, இது இதான் அடிப்படை அவன் சொல்றது, இல்லாத சூன்யத்திலிருந்து இல்லாததான் உண்டாகும், இருக்கிறது உருவாகணும் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான் நாம சொன்னான் வாஸ்து வந்தா, நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கோம், இது நீ சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணும். இல்லாததுல இல்லாததான் உருவாகும், இருக்கிறதுல இருக்குதான் உருவாகும் அப்படின்னா, இல்ல இல்ல இருக்கிறதுலேருந்து இல்லாததான் உருவாகும், இன்னைக்கு இல்ல இருக்கிறது உருவாகுது நான் சொல்றேன்றான். நான் சொல்றது புரியாதா, அவன் சொல்றான் என்ன சொல்றான், மாத்தியமிகன் நீ என்ன சொன்ன, இல்லாததுலேருந்து இல்லாத உருவாகும் சொன்னேன், நானும் ஒத்துண்டோ அவனும் ஒத்துண்டான். நாம அடுத்து என்ன சொன்னோம், இருக்கிறதுலேருந்து இருக்கிறது உருவாகுதுன்னு சொன்னோம். அவன் என்ன சொன்னான், இருக்கிறதுலேருந்து இல்லாததான் உருவாகும், எதாவது இருக்கிறதுலேருந்து இருக்கிறது உருவாகாது அப்படின்ட்டான். நீ என்னமா பேசலாம், அந்த மாதிரி இருக்கிறது இருக்கிறதுல உருவாகும், நீ என்னமா இல்லாத உருவாகும், நீ நீ நிரூபியன்னா. நான் சொன்னேன் மண் இருக்கு, மண்ணை எடுத்தேன், மண் இருக்கு, மண்ணை எடுத்தேன், குடம் பண்ண, இதை குடம் வந்து விட்டேன். அது இருக்கா, ஆமா இருக்கு. இப்ப மண் என்னாச்சு, மண்ணை எடுத்தேனும், மண்ணை எடுத்து நீ குடம் பண்ணியனும், மண் அழிஞ்சு குடம் வந்துதா, மண்ணே குடம் ஆச்சா, மண்ணை அழித்தாதான் குடம் வரும். அப்ப ஒரு வஸ்துவின் அபாவம் தான் பாவமா ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம், அபாவம்னா இல்லாதன்னு அர்த்தம். இல்லாததுலேருந்து இல்லாததான் உருவாகணும்னு நானும் சொல்லிட்டேன், நீயும் சொல்லிட்டேன். இப்ப மண் அழிஞ்சு போயிட்டு அப்ப எப்படி குடம் உருவாகும், அவன் அவன் கேட்கறான் பாருங்க, தற்கரியா கேட்கறான் பாருங்க, இல்லாததுலேருந்து இல்லாததான் உருவாகும், இருக்கிறதுலேருந்து இருக்கா, இருக்கதான் மண் இருக்கு. நாம சொன்னோம் மண் இருக்கு சுவாமி, மண் இருக்கிறதுலேருந்து மண் இருந்து எடுத்தோம், மண் இருந்தா இப்ப மண் அழிஞ்சு குடம் ஆறுதா, இல்ல மண்ணே குடமா இருக்க, மண் அழிஞ்சாதான் குடமாகும், மண்ணை தான் அழிக்கணும், அவட மண்ணுடைய அபாவம் தான் குடம். அபாவம் தான் அழித்திருத்தனால என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம், நான் தான் இல்லாதது இல்லாத உருவாக நிரூபிச்சுட்டேனே, அதனால சர்வம் சூன்யம் இதுதான் அப்படின்னு புரியுறதா. இந்த வாதத்துக்கு பதில் சொல்லணும். அப்ப இது என்ன சொல்றனா, நெட்டுண்டத்தின் அபாவம் தான் கடத்துக்கு காரணம். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எதிலிருந்து உருவாயிட்டு என்றால் அபாவத்தின் தான் கடன் உருவாயிட்டு உண்டாயிட்டே தவிர பாவத்திலிருந்து கடன் உண்டாகவில்லை. அபாவத்திலிருந்து கடன் உண்டாயிட்டு என்றால் நான் கீழே அபாவத்தை சொல்லிட்டேனே, பாவத்துல பாவம்னானது இருக்கிறதுன்னு அர்த்தம், அபாவம்னா இல்லாததுன்னு அர்த்தம், பாவத்திலிருந்துதான் உண்டாகும்ன்றது நீ சொல்லிட்டேன், பாவத்திலிருந்து உண்டாகாது நான் உண்டாகாதுன்னு நான் சொல்லிட்டேன், ஆனா அபாவத்திலிருந்து அபாவம் தான் உண்டாகும்னு சொல்லிட்டேன். அப்ப நித்யா தான் அர்த்தம், சூன்யம் தான் சர்வம் சூன்யம் தான் அர்த்தம். அப்ப அபாவம் தான் வந்திருக்கு, மண் அபாவம் ஆயிட்டணும், மண் அழிஞ்சிட்டணும், அப்ப அபாவம் ஆயிடுது,
அபாவத்திலிருந்து எதுவும் உண்டாகாத நான் எதுவும் நிரூபிச்சுட்டேன். இப்ப குடம் உண்டாயிருக்குன்னு என்ன மாதிரி நீ சொல்லலாம் புரியுதா? அதனால அபாவத்துக்கு உண்டாகிறேன், அபாவத்துக்கு வந்து உண்டது உண்டாகுது நிரூபித்தன ஆக உள்ளத்திலிருந்து உண்டாகாத இல்லாது இருப்பது உண்டாகாது. எப்படியும் ஜெகத் உற்பத்தியே சொல்ல முடியாது. ஆக எப்ப ஜெகத் உற்பத்தி இல்லையோ அப்ப ஜெகத் கிடையாது, சர்வம் சூன்யம். இது மாற்று பட்சம் ரொம்ப அழகாதி பட்சம் எப்படி நிரூபிக்கிறது அதை வச்சா. இப்ப மறுபடியும் பார்ப்போம், இருக்கிறதிலிருந்து உண்டாக வேண்டும் அல்லது இல்லாதிருந்து உண்டாக வேண்டும். கண்டிப்பா இல்லாதிருந்து இருக்கிறது உண்டாக முடியாது, இது நாமே ஒத்துண்டோம். சரி, அப்படியே உண்டாகணும், இல்லாத உண்டாகணும் தவிர இருக்கிறது உண்டாகாது, தெரிஞ்சுட்டு. சரி, அதாவது சூன்யத்திலிருந்து சூன்யம்தான் உண்டாகும். இருக்கிறது உண்டாகும்னால் மண் இருக்கு, ஆனா மண் பொன் குடம் ஆவதற்கு முன்னாடி மண் என்கிற தன்மை அழிந்து போயிருது இல்லையா? அதாவது மண் என்கிற தன்மை இல்லாமல் போயிருக்கு. அப்ப இல்லாமையிலிருந்து மிருத்துண்டத்தின் அபாவத்திலிருந்து தான் கடம் ஆகிறத தவிர, அபாவத்திலிருந்து பாவம் ஏற்படுகிறத தவிர, மறுபடியும் அது சூன்யத்திலிருந்து ஏற்படுகிறத தவிர, நான் கீழே சூன்யத்திலிருந்து சூன்யம் தான் வரும்னு சொல்லிட்டேனே, நிரூபிச்சுட்டேனே. இப்ப சூன்யத்திலிருந்து சூன்யம் தான் வந்திருக்கு, அப்ப இல்லாம தான் வந்திருக்கு, இருக்கிறது கிடையாது அப்படின்ட்டு சொல்றது புரியுதா? என்ன ஆகலாம், எப்படி பார்த்தாலும் இல்லாதிருந்தா வருகிறது என்பதுதான் கிடைக்கிறத தவிர, ஆதலால் அது சத்தியமான பட்சம் அல்ல. ஆதலால் ஜெகத் சூன்யம் என்றுதான் ரொம்ப அழகா ஸ்தாபித்தானவன். இப்ப இவர்கள்லாம் எதற்காக இவர்களும் ஜெகத் சூன்யம் சாமிக்கிறான்? ஏன் சுவாமி சூன்யம் சாமிக்கிறான்னா, நாம அந்த நிலையில தான் இருக்கும், அந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம். ஏன் அந்த நிலையில இருந்துட்டு இருக்கோம்? எதுக்கு ஏன் இந்த அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இந்த 17 மதம் எதனால கண்டிக்கிறான்னா, அந்தந்த மதத்தின் நிலையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கூடாது 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 சொல்றதுக்காக தான் இருக்கிறோம். சில பேர் இங்கிருந்து நிறைய போவா, ஏதோ கட்டப்பட்டிருப்பா, திடீர்னு போவா, நேரம் கடற்கரை போவா, எதையோ சாப்பிட்டு உட்காந்துட்டு எல்லாம் போய் எதுவும் கிடையாது, யாத்திரம் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, சொல்றாளா இல்லையா? ஏதோ விரக்தியா விரக்தியா பேசுறாளோ எப்படி பேசுறாளோ என்ன, ஆனா அப்படியும் ஒரு சில வாதங்கள் இருந்துட்டு இருக்கா இல்லையா? இன்னைக்கும் நிறைய பேர் பேசிட்டே இருக்கா? இல்லை 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 பேசிட்டு இருக்கா, உள்ளுக்குள்ள எத்தனையோ நடந்துட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கா இல்லையா? ஆனா அதை நம்பறதுக்கு நாலு பேர் உட்காந்துருந்தா கேட்டு இருக்கா? அவளுக்கு சிஷ்யால் உண்டு. இந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம் நாஸ்திகனுக்கும் உண்டு, ஆஸ்திகனுக்கும் உண்டு, அவர்கள் குருபரம் போட்டுக்கு அவர்களுக்கு குரு சிஷ்யம் கிரந்தம் நாஸ்திகாலம் உண்டு, ஆஸ்திகாலம் உண்டு இல்லையா? இப்ப இவர்தான் பேசுறாரு இல்லையா, தர்மா தர்மங்கள் கிடையாது, உண்மை கிடையாது, ஈஸ்வரன் ஒருத்தன் இல்ல, நீ பண்றதுக்கு சாட்சியே இல்ல, இதெல்லாம் பேசுறா இல்லையா? இதெல்லாம் எல்லாம் இந்த மாத்தியம் பட்சம் தான். இந்த பட்ச நேரத்துக்கு நம்ம வந்துருவோம். சில நேரத்துல நமக்கு சில சில ஒரு இடையூறுகள், இது சில சில சம்பவங்கள் ஏற்பட்டவுடனே மனசு ஒரு வெறுத்து போறது, வெறுத்து போனே இந்த மாத்தியம் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு எல்லா வளம் இந்த பட்சத்துக்கு போக வேணாம். அதனால எங்க பட்சம்டா, இதெல்லாம் இந்த சர்வசூன்யவாதம் தான், இல்லை இல்லைன்னு யார் சொன்னாலும் ஏன் மாதிரி சொல்றேன்னா, ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை இல்லைன்னு அர்த்தம் தான். டியூட்டபுள் வார்த்தை, ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சான்னா இந்த வார்த்தையே வராது, அவனுக்கு அந்த ஆசையே கிடையாது. ஏன்னா இவர் எத்தனை பேரும் பௌத்தம் பட்சம்தான், என்ன அடிப்படை கொள்கைக்கு உட்பட்டு சாஸ்திரம் உண்டு, அது இதை சொல்லி இதை இதன் குரு இதம் ஆகாஷி செய்யாதுன்னு சொல்லிக்கலையா? அதெல்லாம் பண்ணாம தான் என்ன நினைக்கிறான் பண்ணிட்டே இருக்கான் இல்லையா? இந்த அதர்மத்தை செய்தால் பாவம், புண்ணியத்தை செய்தால் பகவான் பிரீத்தி ஏற்படுது, அந்த அவருடைய பிரீத்தி தான் அவருடைய புண்ணியம், அவருடைய அப்பிரீத்தி தான் பாவம் இப்படின்னு இருக்கானே, இதெல்லாம் இல்லை இல்லைன்னு செய்யலாம் இல்லையா? இந்த வாதம் எல்லாம் மாத்தியமனுடைய வாதம். சரி, இந்த மாதிரி இல்லைன்னு ஆக்குவதற்கு எதுக்காகனா, இது யார் சொல்றா? பகவான் தான் சொல்றாரு, இந்த சாஸ்திரம் இல்லைன்னு. இந்த பௌத்த மதம் யாரு சொல்றீங்க? புத்த மதத்துடைய கண்டனம் யாரு? பகவான் தானே. இந்த மாதிரி யாரு சுவாமி இவர் ஆத்திரம்னா, இவருக்கு அங்க நெருக்கடி வந்துருத்தான். சீவைகுண்டத்துல எல்லீரும் வீடு பெற்றா உலகண்டு ஒற்றி மற்றோர் கலைகன் கேட்டு மற்றோர் தெய்வம் அப்படின்ற ஒரு பாசுரத்துல ஆசை மாதிரி, எல்லீரும் வீடு பெற்றா உலகில்லை என்றே உன்னும் தேவ உலகம் ஆசை மாதிரி 4-10 தெரிவிக்கிறார் ஆழ்வார். தேவட்டி மற்றோர் தெய்வம் பேனப்பரத்திட்டு உண்மையின்னே தேற்றி வைத்தது, எல்லீரும் வீடு பெற்றா உலகில்லை என்று. எல்லாரும் வீடு வந்துட்டானா என்ன பண்றது? 4 பேரை கிளப்பி விட்டதா? இப்படி பின்னாடி 4 பேர் போவா இல்லையா? அதனால மோட்சத்துக்கு ஆளை குறைக்கணும் இல்லையா? மோட்சத்துக்கு வரவால ஆளை குறைக்கணுமானோ? இப்படித்தான் சில தெய்வங்கள் சிறிதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? இது இப்படி படிக்கிறார். இப்ப இந்த விஷயத்த ராமானுஜர் தவிக்கிறார். எப்படி முக்கியமான பட்சம், இந்த பட்சத்தை எப்படி படிக்கிறார்னா, அதையும் பார்ப்போம் இதையும் பார்ப்போம். இப்ப முதல்ல பரமானு சங்காதம் தான் பூதன்றா இல்லையா? பரமானு சங்காதம் தான் பூதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல இந்த இவனுடைய பட்சம் ஆச்சரியமான இவனுடைய பட்சம் இருக்கு இல்லையா? அதாவது பௌத்த மதத்தை கண்டுபிடிச்ச
வைபாஷிகனுடைய பட்சம். அந்த பட்சத்துல என்ன தெரிகிறனா, பரமாணுக்கள் தான் ஜெகத்துக்கு காரணம்ன்றார். அதை முதல்ல தவிக்கிறார் சுவாமி. இவை எல்லாம் ஸ்ரீபாஷத்துல ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதத்துல மூணாவது அதிகரணம் நாலாவது அதிகரணம் அஞ்சாவது தவிக்கிறார். அதாவது சமுதாய அதிகரணம் தெரிவிக்கிறார். அதுல என்ன தெரிவிக்கிறனா, சமுதாய உபஹேது கோபி தத்தது பிராப்திகி, நீ சொன்னாயே ஜெகத் உற்பத்தி லோகப்பியாரம் இந்த இரண்டுமே உன் பட்சத்தில் ஒவ்வாது என்றார். முதல்ல வைபாஷன் சொன்னா இல்லையா, உன் பட்சத்தில் ஒவ்வாது என்றார். என்னன்னா, பரமாணுக்கள் சேர்ந்து பூதம் உண்டாயிட்டுன்னு சொல்றியே, அதாவது பரமாணுக்கள் தான் ஜெகத்துக்கு காரணம் சொல்றாயே, பிரம்மத்தை காரணம் என்று இல்லைன்னு ஆக்கிறதுக்கு தான் இவனுடைய வாதமே. இவனுக்கு என்ன ஆசைன்னா, பிரம்மம் காரணம் இல்லை, ஜெகத்துக்கு பரமாணுக்கள் ஜெகத்துக்கு காரணம் சொல்லணும்னு இதுதான் ஆசை. இப்ப இவனுக்கு ஜெகத்துக்கு பரமாணுக்கள் ஜெகத்து காரணம் என்ன ஆசைனா, இதத்தான் அறிவியல் காரணம் சொல்றாருன்னு நம்ம நினைப்போம். இன்னைக்கு நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டா அவெல்லாம் சொல்றா அறிவியல் காரணம் ஜெகத்துக்கு பரமாணுக்கள் தான் காரணம்னு சொல்றாரு. அப்படிலாம் கிடையாது. அவாலும் ஏதோ ஒரு தெய்வத்தை ஒத்துட்டு ஏதோ ஒரு சக்தி இருக்கு அதுதான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. நாம அநேகமா அவன் அறிவியல் காரணங்கள் எல்லாமே சயின்டிஸ்ட் எல்லாமே நாஸ்திகவாதி கோரிக்கையில சேர்த்துருவோம், சேர்க்கவே கூடாது. அவாலும் ஆத்திக்கிறேன்னா அவன் கோலகத்தை நிறைய இடத்துல நீ வச்சு பாக்குறா இல்லையா, பாக்கறச்சு எவ்வளவு தூரம் தூரம் பாக்கறச்சு, இவ்வளவு தூரம் இருக்கு, இதெல்லாம் எப்படி தெரியுது, என்ன இருக்கு, எது இருக்கு. இப்ப நமக்கு மேல இன்னொரு சக்தி இருக்கு, பூர்ணமா நம்பக்கூடிய வேலை அவாதான். நாம என்ன இருக்கோம், அவால நாஸ்திகவாதி நாஸ்திகவாதம். அவாலும் பரமாணுக்கள் ஜெகத் காரணம் அவாலும் ஒத்துக்கவே இல்லை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது ஒரு ஒரே விஷயம் சொல்றேன். ஏதோ ஒரு விஞ்ஞானி அவர் படுத்துட்டு இருந்தார், அவர் மனத்துல வந்து ஒரு பணம் விழுந்துட்டு பக்கத்துல விழுந்துட்டு புவி உத்தி புவி ஈர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம் இல்லையா. அவர் புத்தகம் எழுதியிருக்காரு, என்ன சொல்றாருன்னா, நான் தான் பார்த்தேன் குபி வீச்சு சக்தின்னு சொன்னேன், ஆனா இந்த குபியை கண்டுபிடிச்சது யாரும் தெரியாது. ரெண்டாவது, நான் படுத்துட்டு இருந்தேன், எனக்கு கூட எத்தனையோ பேர் படுத்துட்டு இருந்தா அப்பயும் அந்த பழம் இருந்திருக்கும், அவளுக்கே இது தோணலன்னு தெரியல, நான் படுத்துட்டு கச்சதான் வேணும்ன்றது யாரு சொன்னான்னு தெரியல, இந்த மாதிரி குபியீர்ச்சி சக்தி தான் எனக்கு பண்ணத்துல யாரு பண்ண வச்சான்னு தெரியல அப்படின்னு அவரே புத்தகத்துல எழுதியிருக்காரு. இது சொல்ல வந்தேன்னா, அவெல்லாம் இது இத்தனையும் கடவுளின் செயலாகத்தான் இருக்குன்னு நம்புறா இல்லையா, ஏன் எழுதியிருக்கா, ஏதோ ஒரு சக்தி தெரிவிக்கிறாரு, அந்த சக்திக்கு என்ன பேரான வச்சுக்கலாம், ஆனா பரமாணுக்கள் இல்லைன்னு தெரிவிக்கிறாள், ஈஸ்வரன் தான் பிரதான காரணம் தெரிவிக்கிறாள். அதனால அணுக்கள் காரணம் ஸ்தாபிக்க ஆரம்பிச்சான், ஒத்துக்க மாட்டேன். அணுக்கள் தான் காரணம் என்ன அர்த்தம், பௌத்தம் சொன்னது என்னன்னா அணுக்கள் சேர்ந்து பூதம் உருவாகிட்டு. இப்ப மாத்தியமங்கம் பாட்டி முடிச்சுட்டு மறுபடியும் வைபாஷன் வந்திருக்கோம். இப்ப நாளையும் சேர்த்துக்கோம், நாலு வெவ்வேறு மதங்கள், 17 மதத்துல 4 மதங்கள் இது. பௌத்தம் என்ன சொல்றான்னா, அணுக்கள் சேர்ந்து பூதம் உருவாயிருக்கு, பூதங்கள் சேர்ந்து இந்திரிய சரீரம் உருவாயிருக்கு அப்படின்னாலயா. அவனே இத்தனையும் சனிக்கம் சொன்னான் இல்லையா, அதாவது ஒரு வினாடி மற்றொரு வினாடி இருக்காதுன்ட்டான். இப்ப ராமானு விசாரிக்கிறார், சமுதாயம் சேர்க்கைதானே, சேர்க்கையாலதான் பரமாணுக்களுடைய சேர்க்கையால சமுதாயமாக பரிணமிக்கிறதுன்னு சொன்னான் இல்லையா. அவர் விசாரிக்கிறார், ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேர்ந்து சமுதாயமாகி பரிணமிக்கணும்னா முதல் நாடி 3 வினாடி தேவை. சுவாமி சொல்றாரு, எங்க படிச்சாருன்னு தெரியல சுவாமி, 3 வினாடி தெரியும். ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு பரிணமிக்கணும்னா சேர்க்கணும்னாலே 3 வினாடி தேவையாம். முதல் வினாடி அவருடைய கிரியாசக்தி வெளிவர வேண்டும், ரெண்டாவது வினாடி ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் சேரணும்னா சேரணும், மூணாவது வினாடி சமுதாயம் ஏற்படணும், கடைசி பட்சம் 3 வினாடி இருந்தால்தான் சமுதாயம் என்கிற ஒன்றே ஏற்பட முடியும்னு. ஆனால் நீ என்ன சொன்ன, எல்லாமே ஒரு வினாடி தான் ஷணிக்கம் சொன்ன, ஒரு வினாடி தான் சொன்ன அப்படின்னா, முதல் வினாடி கிரியாசக்தி ஏற்படும் போதே அந்த பொருள் அழிஞ்சு போயிடுத்து. வைபாஷிகனுக்கு இது, வைபாஷிகனுக்கு நீ 3 வினாடி தேவை. முதல் வினாடி வரும்போது கிரியாசக்தி ஏற்படணும், இரண்டாவது வினாடி அந்த பொருளோடு சேரணும், மூணாவது வினாடி சமுதாயம் ஏற்படணும். இது 3 வினாடி இருந்தா தான் அந்த பொருளை சேரும். ஆனா உன்னுடைய பட்சம் பிரகாரம் முதல் வினாடியே அந்த ஞானம் சனிக்கும் சொல்லிட்ட, இப்ப முதல் வினாடி சனிக்கும் என்னே அப்படின்னா, முதல் வினாடியே அந்த கிரியாசக்தி ஏற்படும் போதே அது பொருள் அழிஞ்சு போயிட்டேன், அடுத்த வினாடி எப்படி பொருளோட பொருள் சேரும், மூணாவது வினாடி எப்படி சமுதாயம் ஏற்படும், இதுக்கு வழியே இல்லையே. அதைத்தான் இங்க சாகிதான், சமுதாயம் உபயகேது கோபி தத்தது பிராப்திஹி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சமுதாயம் ஏற்படுறதுக்கு வழியே கிடையாது. நீ சொல்ற வழியே கிடையாது, அந்த நிலையில ஜெகத் உற்பத்தி ஆகாது, லோக விவகாரத்துக்கு வழியே கிடையாது. அவன் பட்சத்தை முதல் சூத்திரத்தால கண்டிக்கிறான். என்ன கண்டிக்கிறான்னா,
உத்தரவது பாதேச பூர்வ நிரோதாதி. இது ரொம்ப வேடிக்கையா இருக்கும், புரிஞ்சா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். என்னன்னா அவன் சொன்னது என்னன்னா, முதல்ல இருப்பது முதல் க்ஷணம் ஐந்துபடுத்து, அடுத்தது உருவாக்கிட்டு அது ஐந்துபடுத்தான் இல்லையா. இந்த தீபத்தை காமிச்சான் இந்த வைபாஷிக்கு என்ன சொன்னா, ஞானம் சனிக்கும் சொன்ன என்ன சொன்னா, தீபம் எழுதியது முதல் திரிய வந்துடுறது, முதல் திரிய அடுத்த திரிக்கு ஏற்றி வச்சுட்டு போயிடுறது சொன்னா இல்லையா. அதே போல இங்க என்ன சொல்லுங்கன்னா, இது முதல் திரி ஐந்துபடுத்தோன்ன, அடுத்த திரி உருவாக்கிட்டு ஐந்துபடுத்தோன்னே, இப்ப காரியத்தில் இந்த க்ஷணம் காரணம் தெரிவித்தான். அதான் முதல் க்ஷணம் தான் அழிஞ்சு போயிடுது, அழிஞ்சு போன முதல் க்ஷணம் எப்படி மற்றொரு க்ஷணத்துக்கு காரணமாக இருக்க முடியும். முதல் க்ஷணம் ஐந்து படுத்து இல்லையா, முதல் க்ஷணம் ஐந்து படுத்தினாலே மற்றொரு க்ஷணத்துக்கு எப்படி காரணமா இருக்கும் நாம கேட்டோம். அதுதான் க்ஷணம் அழிகிறது இல்லவா, அந்த க்ஷணத்தின் அபாவம் தான் அடுத்த க்ஷணத்துக்கு காரணம் சொன்னான். அபாவம்னா அது அழியிற தருணம் தான் அடுத்த க்ஷணத்துக்கு காரணம் தான். ரொம்ப நல்லா ரொம்ப வேடிக்கையா இருக்கும் விஷயம். அவன் சொல்றான், நீ சொல்ற மாதிரி வாஸ்துவம் தான், முதல் க்ஷணத்துல அழிஞ்சுபடுத்தினா நம்ம கேட்டோம் இல்ல, அந்த முதல் க்ஷண அபாவம் என்னது, அதோட அழிகிற தன்மை தான் அடுத்த க்ஷணத்துக்கு காரணம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமா தப்பா என்ன அர்த்தம்னா, இப்ப 6:30 6:30 நம்ம வச்சுட்டு இருக்கோம், 6:30 அழுது, 6:31 பிறப்பு அப்படின்னு வச்சுக்கலாமான்னு கேட்டோம். இதுதான் அவன் சொல்றது, இதுக்கு முன் க்ஷணம் அடிவு, அடுத்த க்ஷணத்தின் பிறப்பு இதுதான் அது. அப்ப 6:30 அடிவு, 6:31 பிறந்ததுன்னா, அப்ப 6:30 அடிவுதான் 6:31 பிறப்பு. இப்ப அவன் சொன்னது முதல் க்ஷணத்தின் அடிவு, அடுத்த க்ஷணத்தின் பிறப்பு, அதுதான் சொன்னான். சரி, அவன் சொன்ன க்ஷணம் என்னன்னா, இப்ப நாம மணிக்க அவன் சொன்னது க்ஷணம், நம்ம மணி பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு புரியறதுக்காக நிமிஷத்துல பார்த்துட்டு இருக்கோம். 6:30 பிறந்ததுனாலே அப்ப முதல் தினத்தின் அழிவு உலகம் முழுது எங்க வேணாலும் இருக்கலாம் இல்லையா. முதல் கணம் தான் என்ன அர்த்தம், 6:30 அழிவு எல்லா இடத்துலயுமே இருக்குமே, இங்கதான் இருக்கணும்ன்ற இல்லையா. 6:30 அழிவு எல்லா இடத்துலயும் இருக்கு, தொருளில் நடந்திருக்கும், பக்கத்துல நடந்திருக்கும், பக்கத்து ஊர்ல நடந்திருக்கும், பக்கத்து தேசத்துல நடந்திருக்கும், திருவள்ளிக்கல் நடந்திருக்கும், ஸ்ரீரங்கத்துல நடந்திருக்கும், எல்லா இடத்துல நடந்திருக்கும் இல்லையா, நடக்கும் இல்லையா. அப்ப அடுத்த நாட்டு நடக்கும் இல்லையா, இப்ப எல்லாரும் நடக்கும் இல்லையா. அப்படியானா அப்ப 6:30 அழிவு, 6:30 ஒரு குடம் பண்றான்னு வச்சுக்கோ, வச்சுக்கோ. அப்ப அதே போல அந்த துணி யாரா நெய்யறான்னு வச்சுக்கோ, 6:30 குடம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, 6:30 துணி ஒருத்தர் நெஞ்சிட்டு இருக்காரு, 6:30 கண்ணாடி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு, 6:30 யாரோ செல்போன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுட்டா, அப்ப 6:30 முடிஞ்ச உடனே ஆனா லோகத்துல 6:30 அழிவு எங்கெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் உருவாயிருக்கோ அத்தனைக்கும் அது காரணம், காரணம் தானே, அது காரணமா இருக்கு. அப்ப நீ ஒரு கடத்துக்கு காரணம் பத்தி சொல்றியே, இப்ப இது ஒரு கடவு இல்லையே, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கோ அது அத்தனைக்கும் காரணமா இருக்குன்னு. கடம்னா குடம், குடத்துக்கு மட்டும்தானே நீ காரணம் சொன்ன, ஆனா குடத்துக்கு மட்டும் காரணம் இல்லையே. அந்த நேரத்துல எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் நடக்கிறதோ அதுக்கெல்லாம் காரணம் தானே. 6:30 எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் காரணம் தானே. இப்ப கீழே இருக்கிற க்ஷணத்தின் அழிவு அடுத்த க்ஷணத்தின் காரணம் என்று சொன்னால், அது லோகத்துல எவ்விடத்தில் எப்போது எங்கும் இருக்கிறபடியால் எல்லா பொருளும் உருவாகி கொண்டே இருக்குமே தவிர இது மிகவும் குழப்பமா போயிடும். நான் சொல்றது புரியுதா, குழப்பமா போயிடும். உடனே அவன் கொஞ்சம் சமாளிச்சுட்டான். நாங்க என்ன சொன்னா, இந்த குடத்தை மட்டும் வச்சுட்டான், நேரத்தை கொடுத்தான், அந்த நேரத்துல தான் லோகத்துல நிறைய நடக்க போது அந்த அந்த ஞானம் அவனுக்கு வரல, வராதபடியா இந்த குடத்துக்கும் இந்த நேரத்துக்கும் சம்பந்தப்படுத்தினான். ஆனா அந்த நேரம் லோகத்துல எங்கெங்கெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். துணி நெய்யலாம், குடம் பண்ணலாம், ஏன் வாட்ச் பண்ணலாம், என்னென்னவோ பண்ணலாமே, எதாவது துணி எதோ பண்ணலாம் இல்லையா, அது அத்தனையும் நடந்துட்டு தான் இருக்கும். அப்ப அந்த 6:30 அழுவி 6:31 பிறப்பு வந்துடுது இல்லையா, இதோட அழிவு அதுல பிறப்பு வந்துடுது இல்லையா அப்படின்னு சொன்னவனே, வாஸ்தவம் தான் இது, இந்த கஷ்டம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் மாத்திட்டான். மாத்திட்டு பாப்பான் என்னன்னா, நீங்க இப்படி இதை வச்சுட்டு வேணா, நான் உனக்கு சொல்றேன், இப்ப இந்த கடப்பாதையா, கடப்பாதானா குடமும் துணியும், இந்த கடப்பாதையானா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்தந்த காரியத்தோடு இந்தந்த சம்பந்தப்பட்டது முன் கணம் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த உலகமும் எங்கெங்க இருப்பதை பற்றி பேச வரல, இந்த கணத்தின் இதன் முன் கணம் இருக்கு இல்லையா, அதன் அபாவம் கடங்களுக்கு காரணம் சொன்னான். இப்ப லோகத்தை விட்டுடான், அதன் அபாவம் கடங்களுக்கு காரணம் சொன்னான் சுவாமி. சொன்னான் சரி பரவாயில்ல, அப்ப நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னா, இதன் முன்சனம் சொன்னியே, முன்சனத்தின் காரணம் உலகத்து எல்லா கடத்துக்கும் காரணம் வச்சுக்கலாமான்னு கேட்டான்.
முதல்ல எல்லாத்தையும் சொன்னார். இப்ப இதை மட்டும் சொல்றாரு. இப்ப இது இந்த முன்சனத்தின் காரணம் லோகத்தின் எல்லா கடம் மட்டும் முதல்ல சொன்னது கடத்தை மட்டும் சொல்ற கடம் தான் குடம். கடத்தை மட்டும் சொல்லல எல்லாவற்றையும் சொன்னார். இல்ல இல்ல அப்படி வச்சுக்க வேண்டாம், இந்த கடம் தான். அப்ப கடம் இங்க மட்டும் பண்ண போறது இல்ல, எல்லா இடத்துலயும் பண்ண போறா, எங்கெங்க நடக்கலாம். அப்ப நீங்க 6:30 கடம் உருவாருது, அதே போல லோகத்துல 6:30 எங்கெல்லாம் கடம் ஆகுதோ அதை நம்ம வச்சுக்கலாமான்னு கேட்டார். அப்பயே கஷ்டம் வந்துடுறது, அது வந்து கஷ்டம் வந்துடுறாரு. இல்ல 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 அப்படி இல்ல, இந்த கடம் இந்த கணம் இந்த குடம் தான். அப்ப இந்த இடத்தை ஒத்துக்கிறியா இந்த கடத்தன்னா இந்த இடத்தை ஒத்துக்கிறியா, இப்ப இந்த காலத்தை ஒத்துக்கிறியா, இந்த கடம் இப்போது இருக்கு நீ ஒத்துக்கிறியா. அப்ப அபாவம் சொல்லிவிட்டால் அப்போது வஸ்து உண்டு, காலத்தை உண்டு ஸ்தாபிக்கிற இடத்தை உண்டு ஸ்தாபிக்கிறியனோ, காலத்தை உண்டு ஸ்தாபிக்கிறியனோ, வஸ்து உண்டு ஸ்தாபிக்கிறேனோ, நீ தாய் இது இத்தனை சனிக்கம் நீ சொன்னையே, இது சனிக்கம்னு சொல்லாது. நீ சொல்லிவிட்டால் இது என்ன கை காட்டுறது முன்னெடுத்து முடியாது, முடிஞ்சு போயிடுது. கை காட்டுறது சனிக்கம் போயிடுது. அதனால அப்ப நீ ஒன்று அடிப்படையாக ஒன்று ஒத்துக்கொண்டாயானால் இதற்கு முன்சனம் இல்லை என்று நீ பேச முடியும். இப்படி இருக்கும் போது இதை நீ ஒத்துக்கொண்டுதான் இல்லையாக, இதற்கு முன்சனம் என்று நீ ஒத்துக்கொண்டாயனால் இதுக்கு எப்பயாவது ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். இதற்கு முன்னால் இடத்தோடு காலத்தோடு கொண்டோடு ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். அதனால் இந்த சனத்துக்கு இந்த கடச்சனத்திற்கு இதுக்கு முன் கடச்சனத்திற்கு அபாவம் காண என்று சொன்னால் மறுபடியும் வஸ்துவையோ காலத்தையோ இடத்தையோ ஒத்துக்கொள்கிறபடியால் உன் வாதம் இல்லாது. இதைத்தான் சுவாமி சாதகர் உத்தரோத்பாதேச பூர்வ நிரோதாதி இதற்கு முன்னாடி இருப்பதற்கும் ஒவ்வொன்றும் அழிந்து போறவிட நீ சனிகம் என்று சொன்னபடியால் அதன் உற்பத்தி காட்டுவதற்கு வழியே இல்லை, அதனால் சனிகம் என்று சொல்லாது. என்ன இதற்கு மேல மூணாவது இது வந்து மாத்தியமிக இல்ல, இது மாத்தியமிகத்தான் சர்வம் சூன்யன்ட்டானே, இது வந்து வைபாஷிகனோடு வைபாஷனோடு இது கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு சொன்ன வைபாஷனோடு. அப்பதானா இப்ப சனிகம் சொல்லாது. என்ன இப்ப இவன மூணாவது சுவாமி சொன்னார், உபயதாத தோஷாது இரண்டு படியாலே உன் தோஷம் எப்படி இருக்கு பாருங்க. இல்லாத பொருள் இருந்து உண்டாயிட்டு நீ சொல்ற, இருக்கும் பொருள் அழிந்து நீ சொல்ல வேணும்னு. ஆனா அதாவது இல்லாத பொருள் இருந்து உண்டாயிட்டு என்றோ உள்ள பொருள் இருந்து அழிந்தது என்றோ இந்த லோகத்துக்கு இரண்டு வாதம் தான் உண்டு. இல்லாத பொருள் இருந்து உண்டாயிட்டு என்றோ கிடையாது, உள்ள பொருள் அழிந்திருந்து உண்டு. ஆனா உன்னுடைய சூன்யவாதத்தில் இந்த இரண்டு பொருளும் எப்படி ஒவ்வாது பாக்குறாங்க, அதைத்தான் உபயதாத தோஷாதுன்றார். அதாவது இரண்டு வாதம், இல்லாதது உருவானது ஒன்று, இருக்கிறது அழிந்தது ஒன்று. இந்த இரண்டு வாதத்தான் உடைய சூன்யவாதம் இல்லாதன்னு. எப்படின்னா இல்லாதது உருவாது என்று சொன்னால் இல்லாதது இல்லாததான் உருவாகுது, வேற இருப்பது உருவாகாது. பார்த்துக்கோ உருவாகாது. அப்படின்னா சூன்யந்தான் உருவாகும். ஆனால் நீ ஜகத்தை உண்டுன்னு ஒத்துன்றிருக்கே, இது வைபாஷிகன் எனக்கு நன்றி அமைச்சுக்கோ, வைபாஷிகன் வைபாஷிகன் ஜெகத்தை பிரத்யட்சமா ஒத்துருக்கான். இப்ப மாத்தியமிக எனக்கு இல்லையா, மாத்தியமிகன் தான் ஜெகத்தை இல்லைன்றான், ஜெகத்தை ஒத்துருக்கியா. இப்ப இல்லாதது வந்து இது உருவாகாது, ஏன்னா இல்லாதது இல்லாததான் உருவாகும். நீ ஜெகத்தை உண்டு ஒத்துருக்கபடியால இல்லாதது உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, இல்லாத இல்லாததான் உண்டாகுது. ஆனால் ஜெகத்தை உண்டு ஒத்துருக்காய், அதனால் நீ தப்பா போயிடும். சரி, இருக்கிறது உண்டாயிட்டுன்னு சொன்னா நீ தானே சொன்ன இருப்பதெல்லாம் ஒவ்வொரு செனாடி வினாடி அழியன்னு சொல்லிட்டிய. அப்ப அழிந்து விட்டா உற்பத்தி ஆவதற்கு வழி இல்லையே, ஒவ்வொரு கணமும் அழிஞ்சு போயிடுது, உற்பத்தி அழிவு கிடையாது, உற்பத்தி பண்ணவே முடியாதுனால் எப்போதுமே ஜெகத்து சூன்யமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் நீயோ ஜெகத்தை சூன்யம் இல்லை என்று சொல்லிவிட்டாய், அதனால் இல்லாதது உண்டாகிறது என்று சொன்னால் இல்லாதது சூன்யம்தான் உண்டாகும். ஆனால் நீ ஜெகத்து உண்மை என்று சொல்லுகிறாய் காணபடியாலே அதனால் உபயதாத தோஷாது ரெண்டு விதத்திலும் உன்னுடைய வாதம் ஒவ்வாது. சுவாமிகள் முடிச்சா இது வைபாஷிக விஷயம், வைபாஷி முதல் வைபாஷிக விஷயம் என்ன, நம்ம கொஞ்சம் குழப்பற மாதிரி போயிட்டோம். அதாவது முதல்ல மாத்தியம் சொன்னோம், அடுத்து வைபாஷிக சௌத்ராந்திக யோகாச்சாரம் சொன்னோம், மறுபடியும் மாத்தியமனுக்கு வந்தோம், மறுபடியும் இப்ப வைபாஷிக. ஏன்னா அங்கங்க இந்த மாதிரி எடுத்தாத்தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பூர்த்தி அவனே சொல்லி வச்சிருக்கணும், குழப்பம் வந்து. இப்ப வைபாஷிக விஷயம் என்னது, ஜெகத் ஒன்றுன்னு ஒத்துட்டுருக்கான், இப்ப இல்லாதது இல்லாததுன்னு ஜெகத் ஒன்றுன்னு ஒத்துட்டபடியாலே அவருக்கு அந்த மாதிரி வாதம் பண்ணார் ஆயிட்டனர். அதுக்கு மேல நேரில் நீ சொல்வது ரொம்ப அந்நியமா இருக்குன்ற, லோகத்துல ஜனங்களெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதன்ட்ட. ஏன்னா அவன் கேட்கிறான், நேத்திக்கு நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன், சனிக்கவாதம்
சனிக்கிறது ஞானம் சனிக்கிறேன் சனிக்கிறேன் இது கணிக்க ஆனோடனே மறுநாள் கடந்த என் மனைவி கிட்டக்கு வந்தா வந்துருந்தா இவள் யாருன்னு கேட்டேன். நேத்து ஞானம் போயிட்டேன், நேத்து கல்யாணம் பண்ற ஞானம் போயிடுச்சு இல்லையா, போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு யாரு என் மனைவி ஞானம் வருமா வராது, இவளை பார்த்து யாருன்னு கேட்டேன். உடனே அவ பார்த்து அவளுக்கு ஞானம் போயிடுச்சோண்ணா, என்ன பார்த்து பர்தாவை கணவரை பார்த்து யாருன்னு கேட்டா, இந்த லோகம் எவ்வளவு கஷ்டப்படும் பாரு, இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாத யாரையும் யாரும் சொல்றாரு, இந்த மாதிரி நீ கஷ்டப்படுத்தாத ஒரு ஞாபகம் இருந்து இன்னொரு ஞாபகம் போயிடுத்து சனிக்கன் சனிக்கன்னு சொன்னியானா நித்தியமே கல்யாணம் பண்ணிக்கிறான். எனக்கு ஒருத்த வீடு வாங்கியிருக்காரு, வீடு இன்னி தான் கிரகப்பிரசம் பண்ணார், மறுநாள் காலத்துல ஐயோ வீடே இல்லை உட்காந்து அழுதாருனா என்ன ஆறுது, ஞானம் சனிக்கிறாயிருக்கு இப்படிதான் இருக்கு. நீ சொல்றது பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, நீ இதெல்லாம் லோகத்துல ரொம்ப குழப்பமா போயிடும், இந்த மாதிரிலாம் பண்ணாதே பண்ணாதே. அனுஸ்பிரய அதாவது ஸ்மரணம் பிரத்யவிஜா இந்த இரண்டும் இருக்கிறது, ஸ்மரணம் பிரத்யவிஜா ஞாபகம் இருக்கிறபடியால் தான் லோகத்தை எல்லாரும் சுபிக்ஷமா இருந்துருக்கா, அந்த சுபிக்ஷத்தை நீ தள்ளி விட்டு கொண்டிருக்கே நீ அந்த வார்த்தையை பண்ணாதே. அதனால முன்னாடி ஒருத்தரை பார்த்து நீ இப்ப ஞாபகத்தை கொடுக்கிறாயா பிரத்யவிஜா அப்படின்னு இந்த உலகத்துல வைத்துக் கொண்ட ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கா. நீ சொல்றபடி பார்த்தா முதல்ல இந்த சந்தோஷத்தை நீ கெடுத்துருவ போட்டுருக்கு, யார் வைபாஷம் சொல்றது கெடுத்துருவ போட்டிருக்கு, இந்த மாதிரி வாதம் பண்ணாதே சந்தோஷம். அதனால அனுஸ்பதி ஏற்படுவது வாய்ப்பே இல்லை. இவன் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சனிக்கம் என்று சொன்னபடியால் நேற்றை கல்யாணம் ஆனா இன்னைக்கோடு முடிஞ்சிருத்து, நேற்றுக்கு குழந்தை பிறந்தா இன்னியோட முடிஞ்சிருத்து, நேற்றுக்கு வீடு கட்டினா இன்னியோட முடிஞ்சிருந்தா, அதே மாதிரி சொல்லாது, அந்த நிலைக்கு போகாது. அதெல்லாம் அனர்த்தமாக போயிட்டு விட்டார். அனுஸ்புரித்தே ஸ்மரணம் பிரத்யவிஜா இதுக்கு வழியெல்லாம், அதனால நேற்றுக்கு நேற்றை இன்னைக்கு ஞாபகத்துக் கொள்வதுக்காக வழியில்லாம் போனபடியால் உன் காலத்தாலே ஒட்டாது. மேலும் நீ பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு, பிருத்திவி அப்பு தேஜஸ் அப்படின்னு சொன்னியே, ஆகாசத்துக்கு ஒத்துக்கலையே, நீ எதனால ஒத்துக்கல, பிரத்யட்சம் இல்லாதபடியால ஒத்துக்கலன்னு சொன்னேன். நான் அதே வாதத்தை வச்சு உன்னுடைய பிருத்திவி அப்பு தேஜஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன், உன் வாதத்தை வச்சு ஆகாசம் உண்டுன்னு நான் சொல்றேன், நீ ஒத்துக்கலையேனும் நம்ம சொன்னோம். நாலாவது வாதமாக இருக்க, அதாவது நான் ஐந்தாவது பூதமாக இருக்கக்கூடிய ஆகாசத்தை ஒத்துக்கல, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு நாளை ஒத்துட்டுருக்கான், ஆகாசம் ஏன் ஒத்துக்கல ஒத்துக்கல, பிரத்யட்சம் இல்லாதபடியால ஒத்துந்தான். உடனே சுவாமி கேட்கிறார், இந்த வைபாஷன் பட்சம் சுவாமி கேட்கிறார், ஆகாசம் பிரத்யம் இல்லாதபடியா ஒத்துக்கிறேன்னா ஆகாசம் இல்லைன்னு வைபாஷன் சொன்னா, இதைத்தான் யார் சொன்னா, முதல் லோகாயுத பதமும் சொல்லியிருக்கான் ஆகாசம் இல்லைன்னு சொல்லியிருக்கான், அது அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லாத. ஆகா நான் விசேஷாத்து நீ எப்படி நீ இதை சொல்றியோ இதை வச்சுட்டு நான் நிரூபிக்கிறேன்னா, நீ என்ன வார்த்தை சொன்னா அதை வார்த்தை சொல்லி நான் ஆகாசத்தை நிரூபிக்கிறேன்னா, அவர் சொன்னா எப்படி நிரூபிப்பாயின்னா. உடனே அவர் சுவாமி கேட்டார், ஒரு பறவை பறந்து வருது எங்கிருந்து வருதுன்னு கேட்டார், பறவை தூண்லேருந்து பறந்து வருமா, ஒரு உள்ளுக்குள்ளேருந்து பறந்து வருமா, பறவை எங்கிருந்து பறந்து வருது, ஒரு இடத்த சொல்லியாகணும், அந்த இடம் என்ன சொல்றது, ஆகாசம் தானே சொல்லணும், நீ அதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோ, என்ன பேர் வேணா வச்சுக்கோ, எந்த பேர் வச்சுக்கோ, ஆனா ஒண்ணு நீ ஒத்துட்டுதானோ, அப்ப ஆகாசத்துக்கு இல்லைன்னு சொல்ல, அப்ப ஆகாசத்துக்கு இருக்குன்னு ஒத்துட்டுதானோ, இருப்பினும் ஏதோ ஒரு இடத்துல பறந்து வந்துதான் ஆகணும், இடத்தை பற்றியே பறந்துவில்லைன்னு சொன்னா அப்ப இந்த பறந்து வர்றதுன்றது ஒட்டாது. பறந்து வருதுன்னு சொன்னாலே ஒரு இடத்தை ஸ்தாபித்து தான் ஆகணும், அந்த இடம் தூண் சொல்ல முடியாது, அது ஆகாசத்தை தான் ஸ்தாபித்தானோ, அப்ப ஆகாசம் இருக்குன்னு பிரத்யட்சமா ஆகாசம் தெரியாது, ஆகாசத்தை பறந்து வந்து தெரியறதே, அதனால நீ ஆகாசம் இல்லைன்னு சொல்லாதே அப்படின்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல ஆகாசம் உண்டு சொல்லிட்டார், அதுக்கு மேல இந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் முடிச்சிட்டார், அதுக்கு மேல அபாவம் தான் ஆகாசம் சொன்னீங்கன்னா, இப்ப நீ இன்னொரு சொன்ன இந்த பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயுட அபாவம் தான் ஆகாசம் தான், இல்லாமை தான் ஆகாசம் தான். எந்த இல்லாமை சொல்றேன்னா, நாலு இல்லாமை இருக்கு, ராகபாவம் பிரத்வந்தாபாவம் அந்யோன்ய அபாவம் அத்தியந்த அபாவம், இந்த நாலு விதத்துல எந்த அபாவம் நீ சொல்றேன்னா, இந்த நாலு பாவம் என்ன, ராகபாவம் பிரத்வந்தாபாவம் அந்யோன்ய அபாவம் அத்தியந்த அபாவம். ராகபாவம்னா இந்த புஸ்தகம் இதுக்கு முன்னாடி இல்லையானோ இப்பதானே இருக்கு, அப்ப இல்லாததுக்கு ராகபாவம் இருக்கு, தத்துவம் சாபாவம் இப்ப இருக்கணும் பிரிச்சுட்டதா இல்ல இல்லையா இல்லையான்னு அர்த்தம், அத்தியந்த அபாகம், அத்தியந்த அபாகம் என்ன அர்த்தம்னா இந்த நிலையில் மாறி கொடுத்தலையா, ரெண்டு விஷயத்தை ரெண்டு விஷயத்துல காமிக்கிறானோ, ரெண்டு விஷயத்துக்காக ராமன் இருக்கான் கிருஷ்ணன் இருக்கான், ராமன் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் வச்சு ரெண்டு பேருக்கு வச்சு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை காமிக்கிறானோ, இதுக்கு அத்தியந்த பாவம்னு பேரு. ஆனா மூணாவது விஷயம் சரி முடியாது, அந்யோன பாவனா மொத்தமா இல்லைன்னு அர்த்தம், இந்த நாலு பாவத்துல எந்த பாவம் சொல்றேன்னு கேட்கிறார். அந்த விஷயம் என்னன்றது அடுத்த பஞ்சாசம் அழகாக.